ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஹலோ ஐயா, இப்ப ஹரி ஒரு ஹலோ ஹலோ அறிவு வந்து தெளிவடைந்து ஒரு பக்க வேலைக்கு போய் ஞான ஸ்டேஜ் அடையதுல, அப்ப இந்த வாழ்க்கை சப்புன்னு போயிருமா? ஏன்னா மன போராட்டங்கள்லாம் அமைஞ்சு போயிருதுல, அப்ப புது புது சிந்தனைகள் அதுக்கப்புறம் தோணாது. அப்ப அறிவு அங்க பழுதெடுத்து போயிது, வாழ்க்கை சப்புன்னு ஆயிருமா? இல்ல, உண்மையிலே வந்து அந்த நிலை வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டு தான். அந்த நியூட்ரல் ஸ்டேட்டுங்கிறது வந்து நமக்கு எப்போ அது வந்து நியூட்ரல் ஸ்டேட் வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுன்னா, ரொம்ப சஃபரிங்ல இருக்கும்போது நியூட்ரல் ஸ்டேட் வந்து இம்பார்ட்டண்டா தெரியும். இப்போ வெயில் இருக்கும்போது தான் நிழல் வந்து ஒரு முக்கியமான மேட்டரா தெரியும். நீங்க நிழல்லையே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அது நிழல் வந்து ஒரு பழகி போயிடும், அது நேச்சுரல் ஸ்டேட்டாவே இருக்கும். இப்போ அதே மாதிரி நேரத்தில் இப்போ உதாரணமா நீங்க நம்ம நாக்கை வச்சு சுவைக்கிறோம், இனிப்பை சுவைக்கிறோம், கசப்பை சுவைக்கிறோம். கசப்பு வந்து நமக்கு வந்து கஷ்டமா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கசப்பை சுவைச்சாங்கன்னா இனிப்பு நல்லா இருக்குங்கிறது தெரியும். நீங்க இனிப்பையே திருப்பி திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரம் உங்களால சாப்பிட முடியும்? ஒரு அல்வா சாப்பிட்றீங்க, நல்லா ஸ்வீட்டா இருக்கு, ஒரு 50 கிராம் அல்வா வச்ச உடனே 50 கிராமோட நிப்பாட்டிக்காங்களா, கூட கொஞ்சம் வச்சிருக்கலாமேன்னு தோணும். சரி, கூட ஒரு 50 கிராம் வைக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்லிச்சுன்னா, சரி பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். ஒரு கிலோ வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க இதை சாப்பிட்டு தான் முடிக்கணும்னா அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஆயிடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அளவுக்கு மேல அதால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னா, ஆனா அதே நேரத்துல இப்ப வந்து அப்போ உதாரணமா வந்து கசப்போட இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, அது இனிப்போட இருந்தாலுமே கூட ஒரு அளவுக்கு மேல அது தாங்க முடியல. ஆனா வந்து எந்த உணர்வுமே இல்லாம இந்த நாக்கு வந்து எந்த உணர்வுமே இல்லாம இருக்கு, சும்மா இருக்கும்போது எந்த உணர்வுமே இல்லாம இருக்கு. நீங்க எவ்வளவு காலத்துக்கு அந்த நாக்கு அப்படியே வைக்க முடியும் உங்களால? எவ்வளவு காலம் எண்ட்லெஸ்ஸா வச்சுக்கிடலாம், அப்படியே கூட வச்சுக்கிடலாம் அது. ஆனா அந்த உணர்வுங்கிறது ஒரு லிமிட்டட் ஃபீலிங் அது. ஆனா அதனுடைய நேச்சுரல் ஸ்டேட் வந்து அன்லிமிட்டடா இருக்குது, அது வந்து நேச்சுரலா இருக்கிறது அப்படித்தான் இருக்குது. ஆனா அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நமக்கு அது உண்மையிலே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியும்னு சொல்லி சொன்னா, கஷ்டத்துல இருக்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும், கஷ்டத்துல இல்லாத வரைக்கும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. ஆனா உண்மையிலே அதுதான் நம்ம நியூட்ரல் ஸ்டேட் தான் கரெக்டான ஸ்டேட். அது மற்றபடி நமக்கு வந்து இந்த இன்ப துன்ப அனுபவங்களே இல்லாம இருக்கணும்னு நம்ம சொல்லல. நீங்க இன்பத்துக்காக கூட நீங்க முயற்சி பண்ணுங்க, சில இன்பமான சூழ்நிலையில நீங்க வச்சுக்கிடுங்க. நீங்க ஒரு இடத்துல மகிழ்ச்சியா இருக்கு, இங்க போனா எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், இந்த வேலையை செஞ்சா மகிழ்ச்சியா இருக்கும், இந்த சாப்பாடை சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லி நீங்க மகிழ்ச்சியை ரிலேட் பண்ணி நீங்க நிறைய காரியங்களை ஈடுபடுங்க, அதனால தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த மகிழ்ச்சிக்கு அடிமை ஆகி வந்து மகிழ்ச்சியே வேணும்னு சொல்லி இந்த மனசு வந்து எப்பவுமே மகிழ்ச்சியாவே இருக்கணும், தேவையில்லாத உணர்ச்சிகளே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மைண்டை மட்டும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ற வேலையில அதை வந்து டீல் பண்ணாருங்க, அதை வந்து நேச்சுரலா விட்டுருங்க. ஆனா நீங்க வந்து சூழ்நிலை நிர்வாகம் பண்ணும்பொழுது நல்ல உணர்வுக்காகவும் நல்ல உணர்ச்சிகளுக்காகவும் நீங்க டீல் பண்ணுங்க. அந்த சூழ்நிலையே வந்து உங்களுக்கு எப்படினாலுமே நீங்க விரும்பலனாலுமே கூட நல்ல உணர்ச்சிகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும், அதை சப்புனிட்டு போகாது. ஏன்னா சூழ்நிலையில் வரும்பொழுது எல்லா விதமான சூழ்நிலைகளும் நடக்கத்தான் செய்யும். நல்ல சூழ்நிலை வரும்போது நல்ல விதமான உணர்ச்சிகள் வரும், ஒரு மோசமான சூழ்நிலை வரும் மோசமான உணர்ச்சிகள் வரும். இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, அது வந்து போயிடணும் ஈஸியா. அந்த நியூட்ரல் ஸ்டேட் வந்து எப்பவுமே ஈஸிலி அது நேச்சுரலா மெயின்டைன் பண்ற மாதிரி அது மெயின்டைன் ஆயிரணும், அது அவ்வளவுதான். மற்றபடி அதுக்காக அந்த நியூட்ரல் ஸ்டேட் இருக்கிறதுனால அது வந்து எப்பவுமே அப்படியே இருக்கணும்னுட்டு இல்லை, அது வந்து எல்லாம் வந்துட்டு தான் போயிட்டு தான் இருக்கும், அது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அருமையான சப்ஜெக்ட் அகம் புறம் அப்படின்னு சொன்னா, ஹலோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது
அப்போ இதே கேள்விய ஐயாட்ட வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இந்த மானமலையில கோயம்புத்தூர்ல கேட்கும்போது அழகா ஒரு பதில் சொன்னாங்க, நமக்கு நாமளே முரண்படாம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் நாம விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்றத. இது போன சனிக்கிழமை அன்னைக்கு இரவு நான் வீட்டுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு வரேன். இந்த மனைவி வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த நம்பர் என்னோட செல் நம்பர் வந்து டெலீட் ஆயிடுச்சு, அதனால உங்களோட செல் நம்பரை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க முடிச்சிட்டாங்க. இவ்வளோதான் அவங்க சொன்ன செய்தி. இதுவே பழைய நேரமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஏன் அவர் இருந்து என்னோட நம்பர் கேட்டார், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருக்கோம். அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்கியிருக்க மாட்டேன். கேள்வி கேட்டாங்க அப்படியா, என் நம்பர் எது கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட காலையில் எழுந்திரிச்சேன், மறுபடியும் நான் அன்னைக்கு காலையில் ஏர்லியராக வெளியில் போகணும். அப்போ போகும்போது இந்த தாட் வருது, நம்பர் எதுக்கு கேட்டார் என்னோட நம்பரை, என் நம்பர் ஒருத்தர் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரி அப்புறம் இதுக்காக கேட்டுப்பாரோ அப்படின்னு ஒரு வருது, இல்லை இது தேவையில்லாத வேலை நமக்கு அப்படின்னு செகண்டு. சரி இப்படி கொஞ்ச நேரம் அப்படி மற்ற வேலையை பார்த்துட்டே இருக்கோம், போகிறோம், நண்பர்கள் அழைக்கிறோம், காரில் ஏறுறோம், இந்த தாட் வருது. பல நேரம்னா என்ன, அப்படியே அதை சொல்லுவாங்க, பேனை பெருமாள் ஆக்கிடுவோம், அதை கொண்டு போயிட்டு இதனால ஆயிருக்குமா, இதுக்காக கேட்டு போகிறோம், அதுக்காக கேட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்னுடைய அந்த ஒரு நாள் முழுவதும் ஷெட்யூலே எனக்கு வீணாக போயிருக்கும். நாங்கள் போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்காக நண்பர்களோட போகிறோம், அவங்களோட நம்மளால இன்வால்வ், அது இந்த அனுபவம் நிறைய எனக்கு உண்டு. அந்த அனுபவத்தை வந்து இந்த தாட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடிக்கடி ஏற்படும், அதுக்கு நம்ம உயிர் கொடுக்கும்போது அடிக்கடி ஏற்படும். அதனால என்ன நடந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டோம், ஓஹோ இது வந்து கேட்டது சரிதான், இந்த அகத்தில் அது சம்பந்தமா ஏதோ ஒரு எனக்கு ஒரு உணர்ச்சி ஏற்படுறது இதுவும் சரிதான். அப்புறம் நான் என்ன அந்த ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்தேன்னா, எப்படியா இருந்தாலும் ஒரு நம்பர் வாங்கியிருக்காரு இல்லையா, எப்படியா இருந்தாலும் என் கூட தொடர்பு கொள்ளுவார்ல, தொடர்பு கொள்ளும் போது பாத்துக்கலாமே, அது வரைக்கும் இப்போ இந்த சூழ்நிலையை நாம கெடுத்துக்க வேண்டாமே அப்படின்னு உடனே அந்த நேச்சுரல் ஃப்ளோ அது பாட்டு வந்துருச்சு. அப்படியே போயிட்டே இருந்தேன், திருப்பி நைட்டு நாங்கள் 12 மணி வரைக்கும் அவர்கிட்டருந்து ஃபோன் வரல, இடையில ஒரு 8 மணிக்கு ஒரு தாட் வந்துச்சு, இன்னும் ஃபோனே வரலையே. அப்போ ஒரு முடிவு பண்ணி, ஓ இது ஏதோ இம்பார்ட்டன்ட் இல்லை போல இருக்கு, ஏன்னா இம்பார்ட்டன்டான விஷயமா தான் நிச்சயமா நம்மளை கூட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த என்டையர் டே வந்து நமக்கு அருமையா அமைஞ்சது. அதுதான் நாமளே நம்மளை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இல்லை அப்படின்னு சொன்னா இந்த தாட் அண்ட் திங்கிங் நாளைக்கு அந்த அருமையான சப்ஜெக்ட், அவங்க சொன்ன எது தாட் எது திங்கிங் அப்படிங்கிற விஷயத்துல இந்த தாட்டுக்கு தான் நம்ம உயிர் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம். ஐயா சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் ஞானம் பெற்றுட்டோமா இல்லையா வீட்டில் அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டில் ஒரே கம்ப்ளைண்ட் என்னன்னா, இவ்வளவு தியானம் பண்ற, இவ்வளவு நேரம் தியானம் பண்ற, எல்லாம் பண்றையா, இன்னும் உங்ககிட்ட இந்த கோபமே போலையே அப்படின்றது எங்க வீட்டுக்காரங்களுடைய கம்ப்ளைண்ட். பட் நம்ம தியானம் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் நடக்கும், ரஜோகுணம் தமோகுணத்துல, புறத்துல தமோகுணம் வந்துடும், அகத்துல ரஜோகுணம் வந்துடும். புறத்துல நம்மளால நம்மள யாராவது ஒரு வேலை செய்ய சொன்னாங்கன்னா நம்மளுக்கு கோபம் வந்துடும், ஏன்னா சும்மா இரு அப்படிங்கிறது புறத்துல ஃபர்ஸ்ட் வந்துடும். ஆனா அகத்துக்குள்ளார இந்த தாட் அது பாட்டுக்கு ஒப்பிடிச்சுட்டே இருக்கும், நம்ம தியானம் பண்ண அதுக்கு உயிர் கொடுத்து அது மேல போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு சூழல்ல தான் நம்மளை அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க உடனே டிஸ்டர்ப் ஆகி உடனே கோவப்படுறோம், ஏன்னா நம்ம சும்மா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும்னு உடல் ரீதியாக சும்மா இருக்கணுன்ற போது அவங்க சொல்லும் பொழுது இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா நம்ம கோவம் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி அது பாட்டுக்கு நீடிச்சுட்டே இருக்கும். எவருடைய புத்தகங்களை படித்து அந்த முடித்த உடனே ரெண்டே விஷயம்தான், அந்த உணர்ச்சி அப்படின்ற கோபம் ஏற்படுறது என் கையில் இல்லை அப்படின்றது புரிஞ்ச உடனே எல்லாம் விட்டு போச்சு. அதற்காக இப்ப அந்த சூழ்நிலை வருது, அந்த சூழ்நிலையில கோபம் வருது அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளார அது அப்படியே கனன்று வரும், உடனே ஐயாவோட தாட் வந்துடும், சரி ரைட் இது ஆகும், இதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப புறத்துல நான் அவங்கள்ட்ட கோபப்படலாமா வேண்டாமா அப்படிங்கிற சுதந்திரம் எங்கிட்ட இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடும். அதுதான் நம்முடைய பகவத் பாதையில இந்த 2 மாசம் ஆர்டிகல் சேர்ந்து வந்திருக்கும், இல்லைன்னா இங்க இருக்குது அதை படிங்க. இந்த உணர்ச்சிகளை கையில எடுக்கலாமா வேண்டாங்கிற சுதந்திரம் நமக்கு இருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் அவர் கேட்ட கேள்வி, ஞானம்னா என்ன அப்படின்றத ஏதோ ஒரு தாட் வச்சிருக்கிறார், அப்ப இதுதான் ஞானம் அப்படிங்கிறது. சோ அந்த வகையில எந்த உணர்ச்சியா இருந்தாலும் சரி அது முற்றிலும் அகம், இதை வெளியில காமிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது புறம், அத புறத்தை நாம டிசைட் பண்ணலாம். சில நேரங்களில் தவறுகள் நடக்கும்,
அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது சரின்னு நினைச்சு நம்ம அங்கே செஞ்சிருப்போம், அது தவறா போயிடும். தவறுன்னு நினைச்சு செய்யாம இருப்போம், அதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில நல்ல அருமையான செஷன் இது. தொடர்ந்து இது சம்பந்தமாகவும் நாளைக்கு நீங்க கேட்கலாம். இந்த முகாம்ல ரெண்டு சப்ஜெக்ட் அடிஷனலா ஐயா நம்ம கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து கணவன் மனை உறவு, இன்னொன்னு பொருளாதாரத்துல நாம எப்படி அதை நாம டீல் பண்றது அப்படிங்கிற ரெண்டு டாபிக் இருக்குது. ஸோ இன்னைக்கே ஒரு டாபிக் நாம பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். நான் யாருன்றது இப்ப முடிச்சிருக்கணும் நம்ம இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ அதை நாளைக்கு நம்ம கொண்டு போறோம். அதனால நாளைக்கு காலையில 9:30 வந்துடலாமா? நீங்க எல்லாம் சொல்றதா 9:30 to 9:30 வரலாம். நீங்க 10 சொன்னீங்கன்னா 10 வந்துடலாம். எந்த டைம் சொல்றோமோ அந்த டைத்து நம்ம வந்துடணும். அது எல்லாம் சைட் சீங் போயிட்டு இருப்பாங்க. அதனால 9 வேண்டாம், 9:30 தப்பு கிடையாது. 10 to 10:30 வச்சுக்கலாம். பெரும்பாலர்கள் என்ன சொல்றீங்களா? 9:30 to 9:30 ஓகே. அப்ப நாம 9:30 சரியாக இங்க கூடுறோம். நம்ம அந்த அப்ளிகேஷன் யாராவது ஃபில்அப் பண்ணி கொடுக்காம பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அவங்கள்ட்ட அதை வாங்கி உங்களுடைய செல் நம்பர் எல்லாத்தையும் தயவுசெய்து எழுதி கொடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க. என்ன உதவிகள் வேணாலும் கேளுங்க, அதை நாங்கள் செஞ்சு தர தயாராக இருக்கின்றோம். சார் வேற ஏதாவது அறிவிப்பு? எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? எல்லாம் உங்களுக்கு தேவையான வசதிகள் யாருமே கேட்கவே இல்லை, அதனால சரிங்க. ஒரு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், மிஷனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நம்முடைய சப்ஜெக்ட்ல நம்ம போயிடலாம். இப்போ நம்ம பகவத் மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு சேலம் ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய மிஷனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம முகாம் நடத்திட்டு இருக்கிறது ரீசண்டாக. அப்புறம் சென்னையில் வந்து ஐயா வந்து அங்கே தங்கியிருந்து அங்கே ஒன் டே முகாம் நடத்துகிறாங்க, சத்சங்கம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசண்டாக பெங்களூரில் இருக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு ஐயா வந்து 1-to-1 பார்த்து கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குது. தனிப்பட்ட முறையிலையும் எல்லா இடத்துலையும் வந்து பாக்குறாங்க. அப்புறம் ஒரு சின்ன சத்சங்கம் ஒன்று ஏற்பாடு பண்ணி அது நடந்திருக்குது. அடுத்து இப்போ அங்கே அது மாதிரி பெங்களூர்ல போயிட்டு இருக்குது. அதே போல நம்முடைய மிஷனுக்கு சேலம் பக்கத்துல ஒரு இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம் ஒன்று இருக்குது. இங்க ஒரு சின்ன ஒரு கட்டடம் இருக்குது, அங்கதான் ஃபர்ஸ்ட் முகாம். இந்த திருவுருட்சோலை ஐயா தான் பேர் வச்சாங்க. இந்த திருவுருட்சோலையில ஃபர்ஸ்ட் முகாம் நடத்தினோம். இப்ப மேலும் நம்முடைய மிஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்ப நிறைய இடத்துல வெளியில போய் நம்ம நெரூர்ல ப்ரோக்ராம் பண்ணோம், கோயம்புத்தூர்ல, ஏற்காடுல போன வருஷம் பண்ணோம், இப்ப செகண்ட் இயர் இங்க மறுபடியும் ஏற்காடுல பண்றோம். நம்ம இந்த மாதிரி நம்முடைய முகாம் நடத்திட்டு இருக்கிறோம்.
இதையும் தாண்டி இன்னும் நம்ம ரெகுலரா பீரியாடிக்கலாவே முகாம் நடத்தலாம். ரெண்டு நாள், ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை முகாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இது ஐயாட்ட கேட்டு கன்கரன்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ இப்போ அது மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர் கைலாசம் அவர் தலைவராகவும் ஜீவமணி பொருளாளராகவும் சரவணன் செயலராகவும் வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னும் நாம் நிறைய கொண்டு போகணும் அப்படின்ற பொழுது அவங்க சொந்த தொழிலையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. மிஷனும் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது இன்னும் நாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஷோல்டர் கொடுக்கலாம், அவங்களோட சேர்ந்து நாமளும் இந்த ஆக்டிவிட்டிஸை கொண்டு போகலாம். நிறைய பேர் கிளியர் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணுறாங்க. ஐயாவுடைய அதான் சொல்லுவாங்க, கிளியர் ஆகிட்டிங்கன்னா இது ஓபி தான், இங்கே இன்பேஷண்ட் யாருமே கிடையாது, வருவாங்க கிளியர் ஆகி போயிடணும், அவங்க சொந்த தொழிலில் பண்ணணும் அப்படின்றதா இருந்தால் கூட நம்முடைய நண்பர்களை சந்திக்கும் பொழுது அகத்தளவில் சும்மா இருக்கும், சரிதான் புறத்தில் நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் எங்கள் செயலை செஞ்சால் கூட ஒரு மிஷனுக்காக ஏதாவது செய்யலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருக்குள்ளாரையும் ஒரு தாட் இருந்ததை நாங்கள் கண்டுபிடிச்சி இப்போது அதுக்காக வேண்டி நேற்று நைட்டு வந்து நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்கிறோம். இந்த மிஷனுடைய ஆக்டிவிட்டீஸில் வந்து யாரெல்லாம் நம்முடைய ஐயாவுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு போகலாம், நான் எந்தெந்த வகையில் நாம் அதுக்கு பண்ணலாம், ஏதாவது நிறைய கிராஃபிக் சர்ஜன் சில பேருக்கு, சில பேர் வந்துட்டு எவ்வளவோ ஆர்கிடெக்ட், நேற்று நாங்கள் பேசியிருக்கும்போது சார் ஒருத்தர் சொன்னால் இந்த மாதிரி பில்டிங் பண்ணலாம், இப்படி எஃபெக்டிவாக பண்ணலான்ற மாதிரிலாம் நேற்று ஐடியா வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்னால் இந்த மாதிரி இந்த ஐயாவுடைய கருத்துக்களை கொண்டு போகிறதுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க, நம்முடைய மிஷன் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க, நீங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஈவினிங் வந்து சரவணன் ஜிம்னிங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இரவு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு மீட்டிங், அதாவது இதில் வந்து நான் மிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த மிஷனுடைய ஆக்டிவிட்டீஸில் உங்களையும் இணைச்சிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா நல்ல ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கங்க, நம்ம இருந்தோம் ஒரு 25 ஆண்டு கால தேடல், இது கடைசி வரைக்கும் முடியவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஒரு புக்கு வந்து இப்படி மாற்றோம் அப்படின்றது வந்து பெரிய விஷயம் இல்லையா? பிரேயர் புக் ஞான விடுதல் புக் தான் ஃபஸ்ட்டு படித்தது, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போது இதை மாதிரி எத்தனையோ பேர் தேடல், நேற்று அம்மா மலேசியாவில் வந்து அழகாக சொன்னாங்க 30 ஆண்டு காலம் தேடிட்டு இருந்தோம் இந்த வேதாந்தத்தில். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எல்லா நூலையும் படிச்சிட்டோம், இந்த உட்காந்துருக்காங்க சொன்னாங்க. அப்போ இந்த எண்டு பாயிண்ட் மட்டும் நமக்கு ஏமாத்திட்டே இருக்குது, காணல் இது மாதிரியே இருந்துச்சு. அப்போ இதை மாதிரி எத்தனையோ விஷயங்களில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டால் கூட ஏட்ட சொல்லும்போது சொல்லுவாங்க என்ன எது நமக்கு எண்டு பாயிண்ட், திருப்தியும் நிறைவு வந்துடணும் அவ்வளோதான், இனிமேல் எனக்கு ஒன்றும் ஆன்மீகத்தில் தேட வேண்டியதில்லை. நல்ல புற உலகத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தேடுங்க, ஐயாட சொல்லும்போது எத்தனை கோடி வேணாலும் சம்பாரிச்சிங்க அப்படின்னாங்க. ஒரு முறை பேசிக்கிறது எத்தனை கோடி வேணாலும் சம்பாரிங்க, நல்லவங்க தானே, அதாவது நல்லவங்கன்ற நம்மகிட்ட தானே வரப்போகுது, எங்கள் சமுதாயத்தானே போகுது, அதை நீங்கள் ஒன்றும் கட்சாட் பண்ணி நிறுத்தி நான் இது போதும் அப்படின்றதுல நீங்கள் அங்கே ஒன்றும் வச்சுக்க வேண்டியதில்லை. அப்போ அது பண்ணுனா இங்கே அகத்தில் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேள்வி கேட்டோம். ஐயா எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க. அது இன்றைக்கி சப்ஜெக்ட், அதுக்குள்ளார நம்ம ஐயா அதை பேசிட்டோம். ஸோ அப்போது உலகத்தில் அவ்வளவு தடுமாற்றங்கள், அவ்வளவு ஏமாற்றங்கள், அவ்வளவோ வேதனைகள், இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒன்று. ரெண்டாவது திடஞானி, இந்த வார்த்தை சொல்லுவாங்க, திடஞானி தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானி தரிசனமே தேவ பூஜை, திடஞானி தரிசனமே ஜபதவங்கள், திடஞானி தரிசனமே செய்மரங்கள். ஒரு திடஞானி அது கூட நாம் இருந்தால் போதும், நாம் எதுவுமே பண்ண வேண்டும், எல்லாமே தானாக. அதாவது குரு என்பவர் யார் அப்படின்னா நம்மளை கேட்காம நமக்குள்ளார வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தோம், இதுதான் குரு. ஸோ அது எனக்கு நடந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் நடந்திருக்கு, இனிமேலாம் நடக்கிறதுக்கு இல்லையா? என்னைக்கு நம்ம வந்து இங்கே உள்ளார உட்காந்தாமே நடந்ததுனால தான் இங்கே உள்ளார வந்து உட்காந்துருக்கு. ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம், ஏன் இது லிமிட்டடாக கொஞ்சமாக இருக்கணும், எத்தனையோ பேர் ஏக்கத்தில் தவிப்பில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற போது தான் மிஷன் ஆக்டிவிட்டீஸில் ரவுனன் ஜூமனி வெளியிலே இது வரைக்குமே சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட யார்ட்டையுமே, அவங்களாவே அது நம்ம இங்கே சொன்னால் அது உயர்வு அதிகமாக போடுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல, அவ்வளவு ஆக்டிவிட்டீஸையும் அவங்களே தனியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னமும் நம்ம அவங்களே சஃபர் பண்ண வேண்டாம், நாமளும் நாங்கள் தான் பேசணும் சார், எல்லாருக்கும் கொடுங்க, நம்ம
கொண்டு போக நீங்களே கஷ்டப்படுறீங்கன்னா அவங்களும் சந்தோஷமா சரிங்க சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுவோம். அதனால எல்லாருமே உங்களுடைய என்ன உங்களால நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய தாட் எங்களுக்கு கொடுங்க, நல்லா கொண்டு போவோம். இதை விட ஒரு விஷயமே இல்லை, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா தேனிசாமி சொல்லுவார், உலகத்திலேயே பெரிய தர்மம் எது அப்படின்னா ஞான தர்மம் அப்படின்னு தான் சொல்வார். ஐயாவுடைய குரு அவர் தேனிசாமிகள் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம், அவர் சொல்றது இதுதான், ஞானத்தை தர்மம் பண்றதுதான் பெரிய தர்மம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம எல்லாருமே இணைஞ்சு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த தத்துவம் போய் சேரும், அதுதான் பெரிய ஒரு விஷயம். அது அந்த இடத்துல நம்ம பாவ புண்ணியம்லாம் வார்த்தை போட வேண்டியில பெரிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து நான் யார். இப்பொழுது இந்த தேடுதலை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, எந்த தேடுறதை நிறுத்துறது அப்படின்றதான் கேள்வி வரும். அப்போ ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஆன்மீகத்தில் நான் யார் அப்படின்றது, அதான் கஷ்டமான சப்ஜெக்டு. அது ஐயா சொல்ப சொல்லுவாங்க ரமணர் தான் அதை ரொம்ப ஐயோ அதிசுலபம் ஆன்ம வித்தை அப்படின்னு சொல்லி எளிமைப்படுத்தி கொடுத்தவரு ரமணர் தான் சொல்லி ஐயா சொல்லுவாங்க. ஆனா அதை தேனிசாமிகள் இன்னும் ஒருபடி சொல்லிடுவாங்க, மேல போய் நீயே கடவுள், அவர் நான் யாருன்னு கேள்வி கேட்டாரு பதில் அவரு நீயே கடவுள்னு சொல்லிட்டாரு. அதை ரெண்டும் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி நடக்கும் நமக்குள்ளார அப்படிங்கிறதுக்காக அதை இன்னைக்கு நம்மளோட நம்மளாக நம்முடைய லாங்குவேஜ்ல ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப எனக்கு அந்த நான் யார் அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப அதை எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா எல்லா நூலுக்கும் இந்நூலே மூலம்னு சொல்லி பரஞ்சோதி மகான் ஒருத்தர் போட்டிருந்தார் நான் யார் புக்கு. அது அப்படி அங்கே ஆரம்பிச்சது தான் அந்த தேடல் நிறைவு பெற்ற இடம் இங்கே ஐயாட்ட வந்து தான் நான் யார் அப்படின்றதுக்கான கிளியரான விஷயம். நேற்று ரெண்டு சப்ஜெக்ட் பார்த்தோம் பாருங்க, புரிதல் அகம்புறம் ரெண்டையும் கிளியர் ஆகிட்டு வந்தோம் அப்படின்னா நான் யாருக்குள்ளார நம்ம வந்து இந்த செஷன் முடிஞ்ச உடனே விடாதீங்க ஐயாவை தயவுசெய்து. இன்னும் நீங்கள் கேள்வி யாருமே கேட்க ஆரம்பிக்கல, நிறைய கேள்வி கேளுங்க. இந்த நான் யார் கிளியர் ஆனது எப்படி எனக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப சுவராசமாக இருக்கும். பைக்கில் இங்கேருந்து நான் மயிலாடுதுறை போயிட்டுருக்குறேன், திடீர்னு ஃப்ளோ ஆகி படி நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறேன் ஒரு மணிக்கு. என்ன ஒரு மணிக்கு என்ன ஃபோன் பண்ணுறீங்க நீங்கள் ஸ்கூலில் இருக்கிற டைமில்? இல்லைங்க ஐயா நான் யார் கிளியர் ஆயிடுச்சு, நான் யார் கிளியர் ஆயிடுச்சுதா? ஆமாங்க இப்போ பைக் ஓட்டிகிட்டு போகும்போது தான் நான் யார் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற. அப்போ நான் யார் அப்படின்ற போது நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உண்மையான நான் யார். நேற்று நம்ம வேதாந்தங்கள் சொல்றது இல்லையா அந்த மல்டி டைமென்ஷன், நான் வந்து இந்த உடல் அல்ல மனம் அல்ல இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சுகர் வந்து அவங்க எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, அவரும் கிளியர் ஆயிட்டாரு, அவங்க அப்பா சொல்லி கொடுத்து எவ்ரித்திங் கிளியர் ஆயிடுச்சு. ஆனாலும் இப்போ ஐயா சொல்லக்கூடிய அந்த எண்டு பாயிண்ட் ஒரு கிடைக்கல. எது எண்டு பாயிண்ட்? திருப்தி நிறைவும் வந்துடணும், நான் சரியா இருக்கேன்னு வேற யாரும் சொல்லக்கூடாது, நானே முடிவு பண்ணி சரியா தான் இருக்கேன் அப்படின்றது வேற யாரும் நமக்கு சர்டிஃபிகேட் பண்ணக்கூடாது, நான் சரியா இருக்கிறேன்னு நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது நாளைக்கு வச்சிருக்கோம் தலைப்பு ஐயா சொல்லிட்டாங்க. அவர் ஜனகருக்கு அனுப்புறார், ஜனகர்ட்ட போன உடனே கிளியர் ஆன பிறகு கேட்கிறார் ஜனகர்ட்ட, நான் கண்டுபிடிச்சதும் நீங்க சொன்னதும் ஒண்ணுதான், எங்க அப்பா சொல்லி கொடுத்ததும் நீங்க சொன்னதும் ஒண்ணுதான், எல்லாரும் சொன்னதும் நீங்க சொன்னதும் ஒண்ணுதான், ஆனா அங்கெல்லாம் நடக்காதது எப்படி உங்கள்கிட்ட வந்தோட நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஜனகர். அப்பதான் அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஐயா புக்ல, ஒரு புக்ல அதை கோட் பண்ணியிருப்பாங்க, இந்த நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நம்பிக்கை இன்னைக்கு ஒரு அற்புதமான தலைப்பு விடாதீங்க, மீண்டும் மீண்டும் நல்ல ஐயா சொல்லுவாங்க. இப்போ நான் யாருன்றது ரிசல்ட் நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது, அவங்க வாயால் சொல்லணும். இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் வரும்போது உங்களோட நானும் சேர்ந்து இந்த நாரியான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத நாமளும் சொல்லுவோம், ரெண்டும் ஒத்து போயிடுச்சுன்னா சரி, இல்லைன்னா விடாதீங்க இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. நமக்கு இப்போ நாம் வந்து இந்த வேதாந்தம் நிட்டு சொல்லி ஒரு புக்கு கூட நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வேதாந்தத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த உலகம் எப்படி தோன்றிச்சது, உயிர்கள் எப்படி தோன்றிச்சது, உடல் எப்படி தோன்றிச்சது, ஆன்மானா என்ன, பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், இப்படி என்னெல்லாமோ நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவ்வளோ டீட்டெயில்ஸையும் வந்து அது ஆமா உண்மைதான்
நீ சொல்லி தெரியற மாதிரி நாம வெரிஃபை பண்றதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதனால நாங்க அந்த வேதாந்தத்துல சொன்னக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீங்களும் உங்களுக்குள்ளே உணர்ந்து தெரிஞ்சுக்கிடணும். இந்த ஒரு பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சதுங்கிறது நீங்களும் உங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிடணும். நாங்கள் சொன்னதை நீங்கள் சரிதானான்னு சொல்லி நீங்களும் வெரிஃபை பண்ணி சரி பார்த்துக்கிடணும் நீ சொல்லி, அதே மாதிரி பஞ்சபூதங்கள்லாம் எப்படி தோன்றுச்சது, உயிர்கள்லாம் எப்படி தோன்றுச்சதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம், அதை நீங்களும் கண்டுபிடிச்சி வெரிஃபை பண்ணி கரெக்டு தான்னு சொல்லி நீங்கள் உறுதி பண்ணிக்கிடணுங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேட்டுக்கிடுங்க, அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு. ஆனால் நமக்கு அந்த வேதாங்கள் அத்தனையிலையுமே வந்து ஒரே ஒரு பொறுப்பை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கு, ஒரே ஒரு வேலையை மட்டும் கொடுத்துருக்கு. அந்த ஒரு வேலைக்காக தான் அத்தனை பெரிய வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நூல்கள் அதுக்கு ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் இப்படிலாம் அடிக்கி அடிக்க வச்சுருக்கு. அது என்ன ஒரு கடைசியில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொன்னால், நீ யாருன்னு தெரிஞ்சுக்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. அந்த நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒன்று தான் அதில் உள்ள ஒரு பொறுப்பு. நீ ஆன்மா, நீ தான் இறைவன், நீ தான் பிரம்மா, நீ தான் பிரம்மம்னுட்டு சொல்லி அது சொன்னதுனால நம்ம நீனும் அதை வந்து தெரிஞ்சுக்கிடணும். நான் யாருங்கிறத நீனும் தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஒரு பொறுப்பு அதில் வந்து, அது ஒரே ஒரு பொறுப்பை மட்டும்தான் கொடுத்துரு. அந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள், நிறைய விதமான அணுகுமுறைகள், தத்துவ விசாரங்கள், இது எல்லாமே வந்து கடைசியில் வந்து இந்த நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுல தான் அத்தனையும் வந்து சங்கமம் ஆகுது. அப்போ அந்த மையமான பொருளை வந்து நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டுக்கன்னு சொல்லாதபடி நீனே வந்து தெரிஞ்சுக்கிடணும்ங்கிற மாதிரி, அதுக்கு தான் வந்து விவேகம், வைராக்கியம் இப்படி சொல்லி நிறைய சில சமதமம்னு சொல்லி நிறைய ஒரு சட் சம்பத்துன்னு சொல்லி அப்படியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதில் வந்து எத்தனையோ விதமான அனுஷ்டானங்கள், சதுஷ்டயம், சாதன சதுஷ்டயம்னு சொல்லி நிறைய சாதனைகள், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து கடைசியில் எதுக்கானுங்கன்னா, நான் யார் இதை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு இத்தனை ஒரு உபாயங்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்கிறது. இப்போ இந்த நான் யாருங்கிறதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவங்க அந்த வேதாந்தங்களில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி சொன்னால், நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், கொஞ்சம் இருட்டு நேரம், அரகுறை இருட்டாக இருக்குது. அப்போ அந்த ரோட்டில் வந்து ஒரு பாம்பு படுத்து கிடக்கு. பாம்பு படுத்து கிடந்தோம்னா நம்ம பதறிடுறோம். உடனே அங்கே ஒருத்தர் வராரு, அவர் கையில் லைட் வச்சுருக்காரு, டார்ச் எடுத்து அடித்து பார்த்தான்னு சொன்னால் அது பாம்பு இல்லை, சும்மா ஒரு கயிறு. அது வெளிச்சத்தில் கயிறுன்னு உடனே என்னன்னு சொல்லி சொன்னால் உடனே நமக்கு அந்த பயம்லாம் போயிடுது. இப்போ நம்ம நாமளும் சும்மா கையெடுத்து தூக்கி அப்படி தூக்கி தூர போட்டு போயிட்டேன். இப்போ இதான் இந்த உதாரணத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், நாம் யாரோன்னு நினச்சி நாம் வந்து இந்த மாதிரி பாம்பு இல்லாத ஒன்றை பாம்பாக நினச்சி நம்ம கலவரம் அடைஞ்சிடுறோம். அதனால் நாம் என்னன்னு சொன்னால், நாம் வந்து நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். நம்ம ஆன்மஸ்வரூபம்னு நினச்சோம்னு சொன்னால் நம்ம பயப்பட வேண்டிய நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம உடல் மனசுங்கிற மாதிரி நம்ம வேற ஒரு சுரூபமாக நம்மளை நினச்சிக்கிடறோம், உடலாக நினச்சிக்கிடுறோம், நமக்கு மனசுள்ள ஒரு தவறாக நினச்சிக்கிடுறோம். அதனால் நமக்கு ஒரு மனக்கலவரம் ஏற்பட்டுருது. இப்போ நாம் யாருன்னு சொல்லி நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட்டு என்னன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அந்த கலவரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். இந்த நம்முடைய இந்த கலவரங்கக்கூடியது தான் வந்து அவங்க சம்சாரம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. சம்சாரம்னு சொல்லி இந்த உலகம், சம்சாரம், இந்த மாதிரி நம்ம மனோரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து சம்சாரம்னுட்டு ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுறதுக்கு நாம் நான் யார், நம்முடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அதிலேருந்து விடுபட்டுடலாம் ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். அது அவங்க அதுக்கு எத்தனையோ விதமான ஒரு அணுகுமுறையிலும் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நம்மளை வந்து ஆன்மானி கண்டுபிடிக்கணும், நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மானி கண்டுபிடிக்கணும்ங்கிறது அவங்களுடைய இலக்கு. இப்போ நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மாங்கிறது நமக்கு தெரியுதா? அவங்க சொல்கிறாங்க, வே சாஸ்திரங்கள் சொல்லுது,
ஏன்னா அவங்க சொல்லு நீ கண்டுபிடிச்சானா நல்லா ஒரு ஏற்படுங்கிறதையும் சொல்லுது. சரி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொன்னா அவங்க சொன்னதை வச்சு நாம எப்படி தின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நாம வந்து நம்ம கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணணும், எதையாவது ஒன்றா பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பொறி புலன்கள் மூலமாக நாம் கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒருத்தர் ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நீங்கள் இப்போ நான் பேசுனா உங்களுக்கு கேட்குது, நீங்கள் பேசுனாலும் எனக்கு கேட்கும், இப்படி தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ சில இதுகள் வந்து நாம் ஏதாவது ஒரு உணர்வுகள் வருதுன்னு சொல்லி சொன்னால் மனோரீதியான எத்தனையோ உணர்வுகள் வருது, அந்த மனோரீதியான உணர்வுகளை நம்ம மனதின் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள்லாம் அறிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒரு பொறிபலன்களாலேயும் சில விஷயங்களை அறிஞ்சுக்கிட்டோம், இந்த மனசாலையும் அறிஞ்சுக்கிட்டோம். இதை தவிர நம்ம வேற எப்படியாவது நம்ம அறிஞ்சுக்கிட்டோமா, எதையாவது அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா? பொறிபலன்களை வச்சு அறிஞ்சுக்கிட்டோம், மனசை வச்சு அறிஞ்சுக்கிட்டோம். இது தவிர வேற அறியறதுக்கிட்ட நமக்கு வேற ஏதாவது ஸ்கோப் இருக்கா? இப்படி இந்த லிஸ்ட்ல நம்ம அறியக்கூடிய லிஸ்ட்ல ஆன்மாவை நம்ம அறிய முடியுமா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆன்மாவை தெரிஞ்சாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்லி ஒரு பார்டர் லைனை போட்டு விட்டுறாங்க. இப்ப அந்த நிலையில வந்து நாம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுனா நமக்கு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நமக்கு கருவிகள் இதுதான், அந்த கருவிகளை தான் நம்மளாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கருவிகளில் பயன்படுத்துகிற காலத்தில் நமக்கு இப்படி ஆன்மான்னு சொல்லி ஒன்றும் அந்த கருவிகளுக்குள்ள மாற்றலை குறைக்கும். அப்போ நம்ம வந்து அவங்க சாஸ்திரங்கள் சொல்கிற அந்த வல்லுநர்கள் இவங்கள்ட்ட எல்லாமே கேட்குறோம், ஆன்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, நம்முடைய பொறி புலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட முடியுமா இன்னு சொல்லி கேட்டால் பொறி புலன்கள் மூலமாகவும் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியாதுன்னு இருக்காங்க. சரி நம்ம வந்து பொறிபுலங்கள் மூலமாக ஆன்மா தெரிய முடியாது, மனசால அறிவால் ஆன்மாவை அறிஞ்சிக்கிட முடியுமா சொல்லி கேட்டால் மனதால அறிவாலெல்லாம் ஆன்மாவை அறிஞ்சிக்கிட முடியாது நேர்றாங்க. சரி நம்மகிட்ட இருக்கிறதே இவ்வளோதான், சரி அப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்கிறீங்க, ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி அவங்ககிட்டே நம்ம திருப்பி கேட்குறோம். கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்க அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறாங்க ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறது. நீ ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிந்து கொள்ளு சொல்லிடுறாங்க. எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம ஆன்மானிட்டு ஒண்ணு இருக்கா இல்லையானே நமக்கு தெரியல. இப்ப நம்ம ஆன்மானி ஒண்ணு இருக்கா இல்லையானே நம்ம தடவிட்டு இருக்கிறோம். ஆன்மா இருக்குன்னு அவரு சொன்னதுனால நம்ம சரி அப்படி இருக்கும் போல, சரி அது நானும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்களும் கொஞ்சம் காட்டுங்களேன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் என்கொயர் பண்றோம். அவங்க சிம்பிளா எப்படி சொல்லி நீ ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க வாட்டு போயிடுறாங்க. இதை நீங்க யார்கிட்ட போய் கேட்கறது? இப்ப இதே கேள்விதான் ரமணர்கிட்டையும் கூட இதே மாதிரிதான் ஒருத்தர் கேட்கிறாரு. ரமணரும் இதே மாதிரிதான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ வந்து உன்னை வந்து ஆன்மானி தெரிஞ்சிட்டானா உனக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும்ப்பா. ஏன்னா வர்றவங்க எல்லாம் பிரச்சனை பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வராங்க. நீ உன்னை வந்து உடல்லையும் நினைச்சிட்டு இருக்கா, உடல்லையும் நினைக்கிற வரைக்கும் உனக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நீ உன்னை மனசு நீ நினைக்கிற வரைக்கும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். ஆனா நீ வந்து உண்மையிலேயே உன்னுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம், நீ ஆன்ம சாட்சாத்காரம் அடையணும்னு சொல்லி அவரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சாஸ்திரங்களும் இதே மாதிரி ஆன்மாவைத்தான் சொல்லுது, ஆன்மாவை தெரிஞ்சிக்க ஆன்மாவை தெரிஞ்சிக்கன்னு சொல்லி சொல்லிடுது. அப்புறம் அந்த சாஸ்திரங்கள்ட்ட கேட்டான்னு சொல்லி சொன்னா நீ ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சிக்க நீ சொல்லி முடிச்சது. இப்ப நாம வந்து நம்ம வீட்டுல ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போயிடுறாரு, வெளியூருக்கு போனவர் திரும்பி வரல, அவர் எங்க போனாரு என்ன பண்ணாருன்னு நமக்கு ஒரு ஐடியாவே இல்லாதனால நமக்கு தெரிஞ்சவரெல்லாம் இங்க வந்தாரா அங்க வந்தாரான்னு சொல்லி நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு 10 நாள் ஆச்சு 15 நாள் ஆச்சு போனவரை காணும். ஒரு கடைசியில நம்ம என்ன பண்றோம், சரி நம்ம போலீஸ்ல போய் புகார் பண்ணோம்னு சொல்லி போலீஸ்ல போய் புகார் பண்றோம். இப்படி காணாம போயிட்டாரு 15 நாள் ஆச்சு என்ன வரல கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். அப்போ அவர் கேட்கிறார், காணாம போனார் இல்லையா, அவர் கடைசியா எந்த ஊருக்கு போனார் சொல்லி கேக்குறாரு. அது யாருக்காவது தெரியுமான்னு கேக்குறாரு. அப்ப ஒரே ஒருத்தருக்கு தான் தெரியும் ஐயா, அது யாரு?
அவர் தான் காணாமல் போனவர். அந்த காணாமல் போனவருக்கு தெரியும், ஆனால் அவர் வந்து அவர்கிட்ட போய் நீங்கள் கடைசியாக அந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டு அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க கொக்கை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொன்னால், நீங்கள் கொக்கு தலையில் வெண்ணெயை வைங்க, அந்த கொக்கு அந்த வெண்ணெய் உருக்கி அப்படியே கண்ணு கொக்கு கண்ணெல்லாம் மூடும் போது நீங்கள் கொக்கை பிடிச்சிக்கணும். கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கும் போது தான் கொக்கை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ ரமணர்கிட்டே அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி கேட்குறாங்க கிளாரிஃபிகேஷன். நம்ம வந்து சாஸ்திரங்கள் நம்மகிட்ட இப்படி சொல்லும் பொழுது சாஸ்திரங்கள்ட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியாது. என்னப்பா முட்டாள்தனமாக சொல்கிறா, ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எப்படி முடியும் நீட்டு சொல்லி நம்ம சாஸ்திரங்கள்ட்ட நம்ம கேட்க முடியாது. ஆனால் இப்போ ரமணரோ அல்லது ஒரு ஞானிகளோ யாரோ சொன்னோன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க, இது எப்படி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிட முடியாதது தெரிஞ்சிட சொல்கிறீங்களே, இது எப்படி சாத்தியம் இது சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ அதனால தான் ஒருத்தர் வந்து ரமணர்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு சொல்கிறீங்க, இந்த ஆன்ம சாட்சாத்காரம்னா என்ன, ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, நம்முடைய பொறி புலன்களால் நம்முடைய இந்திரியங்களால் ஆன்மாவை தெரிஞ்சிட முடியுமா? நம்முடைய இந்திரியங்கள் பொறி புலன்கள் எல்லாம் வந்து அக்ஷங்கள்னு சொல்கிறது, அந்த இந்திரியங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த இப்படி பிரத்யட்சமாக நம்ம வந்து ஆன்மாவை தெரிஞ்சிட முடியுமா? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம பிரத்யட்சமாக நேருக்கு நேராக பார்க்குறோம், இந்த மாதிரி ஆன்மாவை பார்க்க முடியுமா கேட்டால், அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இந்த சாஸ்திரங்கள் சொன்ன மாதிரி அவரும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி, நம்ம மனசாக வச்சு சொல்கிறோம், மனசால் அறிய முடியுமான்னு கேட்டால் மனசாலையும் முடியாதுன்னு சொல்லிடுறோம். சரி, பிறகு இப்போ இந்த மாதிரிலாம் சொன்னால் பிறகு ஆன்மாவை எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லி இப்போ இப்படி இப்படி கேட்குறாங்க. கேட்டோன்னா அவர் என்னன்னு, ஆன்மா வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொன்னான்னா விடமாட்டாங்க. அது எப்படி ஆன்மா வச்சு தெரிஞ்சுக்கிடுன்னு சொல்லி பழைய படி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. உடனே அவர் வந்து வாபஸ் வாங்கிடுறார், நீ ஆன்மாவெல்லாம் அறிஞ்சிக்கிடவே முடியாது, சும்மா நாங்கள் பேருக்கு அப்படி சொல்லுவோம், ஆன்மா தரிசனம் ஆன்மா சாட்சாத்காரங்கெல்லாம் நீங்கள் நாங்கள் பேருக்கு சொல்கிறது தான், அவளே உண்மையில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் எழுதி தந்துடுவோம் சொல்லி அப்படி மாத்திட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க என்னன்னு சொல்லி சொன்னா, மொத்தத்துல வந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபடணுங்கிறத நோக்கம், அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டோம்னா விடுதலை ஆயிரும், நம்ம முக்தி அடையலாம், எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆயிரும்ங்கிறது கரெக்ட். ஆனா அதுக்கு வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டுடுறாங்க. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னா, அது வேற ஒரு கான்டெக்ஸ்டுக்காக சொல்லி, ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி சிலவங்களுக்கு நானே ஆன்மான்னு சொல்லி சிலவங்க நம்பி சில ஏற்பாடுகள்லாம் பண்றதுனால நானே ஆன்மான்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை எடுக்கிறது தன்மை ஏற்படுது சிலவங்களுக்கு, அந்த விசுவாசம் ஏற்படுறதுனாலையும் சில நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு பர்பஸுக்காக அதை சொல்ல வச்சிருக்கிறாங்க. மற்றபடி உண்மையிலே வந்து நம்ம லாஜிக்கலாகவோ நம்ம அறிவுபூர்வமாகவோ அந்த மேட்டரை அணுகவே முடியாது. அது இப்போ உண்மையிலேயே வந்து அந்த நான் யார், நம்முடைய நான் ஆன்மஸ்வரூபம் இல்லைன்னுட்டு சொல்லி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, ஆன்மஸ்வரூபந்தாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிடுறது, அல்லது வந்து இப்போ ரமணர் சொல்கிற மாதிரி நம்ம அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுனா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி அந்த நான் யார், இப்போ ரமணருமே எடுத்துட்டானாலுமே இந்த நான் யாருங்கிறத ரெண்டு விதமாக விசாரிக்க சொல்வார். ஒன்று வந்து நீ நானே வந்து அந்த மெய்ப்பொருளுங்கிற மாதிரி அந்த அவனுடைய கவனத்தெல்லாம் அந்த நான் மேலேயே குவிச்சிருன்னு சொல்லி இந்த நான் மேலே குவிக்க சொல்லி சொல்வார். இன்னொரு இடத்துல என்ன சொன்னால், நான்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்கிறது ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மையிலேயே அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுங்கிறது வந்து இந்த நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டது தான் அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுங்கிறது ஒன்று தான். இப்போ உண்மையிலே நான்ங்கிறது எல்லாருக்குமே உதாரணமாக, நம்ம எதை என்ன பண்ணினாலும் நான்கிற உணர்வு நமக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. நான்கிற உணர்வு இப்போ நமக்கு வந்து ஆன்மான்னுட்டு சொல்லி அதை அறிய, ஆன்மாவை வச்சு தான் ஆன்மாவை தெரிஞ்சிட முடியும், மற்றபடி எதை வச்சுமே தெரிய முடியாது. ஆனால் அந்த நான்கிறது ஆன்மாவை தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால் தான் நான்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ நான்கிறது அறியக்கூடிய ஒரு பொருளா, அறியப்படக்கூடிய பொருளான்னு சொல்லிலாம் பார்த்தேன்னு சொன்னால் நமக்கு நான்கிறது தெரியுது. அப்போ அந்த உண்மையிலேயே நமக்கு தெரியக்கூடிய நான்கிறது என்ன, ஏதோ ஒரு நான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன நான், நம்முடைய நான் வந்து உண்மையிலே ஆன்மாவா அல்லது வேற ஏதாவது
வேற ஏதாவது ஒரு தற்காலிகமான ஒரு மாயை, ஒரு மயக்கமா? இப்ப இதே மாதிரிதான் ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போறார். இது அந்த காலத்துல நடந்த மாதிரி ஒரு சம்பவம். அப்ப அந்த காலத்துல வந்து சத்திரங்கள் தான், போற இடத்துல தங்குறதுக்கு சத்திரங்கள் தான் இருக்கும். அப்ப இவரும் போய் அந்த சத்திரத்துல தங்குறாரு. அந்த சத்திரத்துல இவரை மாதிரி நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ராத்திரி ஆயிருது, எல்லாரும் அந்த கூட்டம் கூட்டமா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் மட்டும் உட்கார்ந்து விழிச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்காரு, தூங்காம உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க அந்த அந்த விடுதியில் உள்ள அந்த சத்திரத்தில் உள்ள மேனேஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னையா தூங்காம விழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் வந்து அந்த பயணி வந்து ஒரு வினோதமான ஒரு காரணத்தை சொல்றார். இப்படி நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் வந்து என்னை ஒரு திருவிழாவுக்கு கூட்டு போனாங்க. அங்க ரொம்ப பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல நான் மிஸ் ஆயிட்டேன், தொலைஞ்சு போயிட்டேன். நான் என்னுடைய பெற்றோரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன், அதே மாதிரி பெற்றோரும் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்ப இங்க பாருங்க, ஒரே கூட்டம் கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துக்கு மத்தியில நான் படுத்து என்னை மறந்து தூங்கிட்டேன்னா அந்த கூட்டத்தோட நான் மிஸ் ஆயிட மாட்டேனா, காணாம போயிட மாட்டேனா நீட்டு சொல்லி அது எனக்கு ஒரே பயமா இருக்கு, அதனால படுத்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ அவர் அந்த மேனேஜர், சரி இவர் ஒரு டைப் போல நினைச்சிட்டு, சரி சரி நான் உங்களுக்கு நீங்க தொலைஞ்சு போகாம இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் சொல்லி என்ன பண்றாரு, அவருடைய உங்க காலில் நான் ஒரு ரிபனை கட்டிடுறேன், அதுதான் உங்களுக்கு ஒரு பேட்ஜ், உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் மார்க் மாதிரி, உங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டு அது. நீங்க வந்து அந்த அந்த ஒரு நீங்க எந்த கூட்டத்துல தொலைஞ்சாலும் உங்க காலில் இருக்கக்கூடிய அந்த ரிபனை கண்டுபிடிச்சு நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம், நீங்க எந்த கூட்டத்திலையும் தொலையாம இருந்துக்கிடலாம் சொல்லி அவர் காலில் ஒரு ரிபனை கட்டி விட்டுறாரு. அப்புறம் அந்த பயணிக்கும் சரிதான், நம்ம தொலைகிறக்கு வாய்ப்பு இல்லை, சரி நம்ம ரிபனை வச்சு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம், தொலைஞ்சாலும் கண்டுபிடிச்சுக்கிடலாம்னு சொல்லி இவருக்கும் திருப்தி ஆயிடுறாரு. சரி நீல், இவரும் அந்த கூட்டத்தோட கூட்டமா படுத்து தூங்கிடுறாரு. அப்புறம் அந்த மேனேஜர் என்ன பண்ணிடுறாருன்னு சொல்லி சொன்னா, இவர் நல்லா தூங்கின உடனே அந்த ரிபனை அவுத்து பக்கத்துல இன்னொருத்தர் காலில் கட்டிடுறாரு. இவர் காலையில எழும்பி பாக்குறாரு, பார்த்தா காலில் ரிபனை காணும், அது இன்னொருத்தர் கால் பக்கத்துல இன்னொருத்தர் காலில் உட்காந்துருக்கு. அப்ப அப்படியே உட்காந்து விழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த மேனேஜர் வாரார், என்ன நீங்க காணாம போயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறார். இல்ல நான் காணாம போகல, நீங்க நல்ல ஒரு உபாயம் சொன்னீங்க, ரிபனை கட்டினதுனால உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம், எவ்வளவு கூட்டத்தில் தொலைஞ்சாலும் உங்களை நீங்க அடையாளம் கண்டுகிடலாம்னு சொல்லி நல்ல ஒரு உபாயம் சொன்னீங்க. இப்ப அதனால நான் ரிபன் காலில் கட்டியிருக்க ஒருத்தர் காலில், அவரு தான் நான். யாரு காலில் ரிபன் இருக்கோ அவரு தான் நான். ஏன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுதான், அதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. யாரு காலில் ரிபன் இருக்கு அதான் நான்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஆனா இப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு ஆள் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இப்ப நான் யாருன்னு கேக்குறேன். இப்படி என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னா, உண்மையிலேயே இந்த ஆண் நம்முடைய நான்கிறது ஆன்மாவா அல்லது வேற ஏதாவது ஒண்ணா சொல்லி நமக்குள்ளே ஒரு டுயல், ஒரு ரெண்டு நான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுறாங்க. இப்ப நம்ம வந்து நான்கிறது ஆன்மாங்கிறது மாறாத ஒண்ணு, எப்பவும் சர்வசாஸ்வதமா இருக்கக்கூடிய ஒண்ணுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நமக்கு அனுபவத்துல நமக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. நல்லா தூங்கினா நமக்கு கனவு போயிடுறோம், தொலைபடி விழிச்சாதான் நம்ம வரோம். இப்ப நமக்கு வந்து அந்த தூங்குற நிலையிலாம் நமக்கு நான் இல்லாம போயிருது. இப்ப உண்மையிலேயே அந்த நான்கிறது அப்ப உண்மையிலேயே என்ன? இப்ப நம்ம எதையோ ஒன்று நான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறது எதைத்தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்? இப்ப உதாரணமா நம்ம விழிச்சிருக்கிறோம், இப்ப நம்ம கான்சியஸா இருக்கிறோம். இப்ப நமக்கு நான் இருக்கிற நான் இருக்கிறேங்கிறது நமக்கு, நீங்க இருக்கீங்களான்னு கேட்டா நான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுவோம். அதே மாதிரி நம்ம வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நம்மளை மறந்து நல்லா தூங்கிடுறோம். இப்ப நமக்கு நான்கிற உணர்வு இருக்கானா? இருக்கவே இருக்காது. சப்போஸ் இப்ப வந்து அந்த தூக்கத்துல நமக்கு ஒரு கனவு ஏற்படுது, இந்த கனவுல நம்ம நான்கிற உணர்வு இருக்கா?
அங்கே கனவுலையும் நான்கிற உணர்வு இருக்கு. அப்போ கனவுலையும் நான்கிற உணர்வு இருக்கு, நம்முடைய டே டு டே லைஃப்லையும் நான்கிற உணர்வு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய தாட் ஒன்று தான் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர். இந்த தாட்டுங்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் இந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தாட் எங்கே எப்பெல்லாம் தாட் இருக்கோ அப்பெல்லாம் இந்த நான்கிற உணர்வு இருந்துகிட்டு இருக்கும். அந்த தாட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நான்கிற உணர்வும் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த தாட்டு தான் வந்து நான்கிறத உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இப்போ எப்பவுமே நான் அந்த நான் இருந்துகிட்டே இருக்கணும்னா தாட்டு இல்லை. ஏன்னா நம்ம கனவற்ற தூக்கத்தில் அந்த தாட்டே இல்லை. அப்போ நம்ம அங்கேயும் நான் இருந்துன்னா ஓகே. ஆனால் அங்கேயும் நம்ம அங்கே தாட்டு இல்லைங்கிறனால நான்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ அந்த தாட்டு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கங்கெல்லாம் நான்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அந்த தாட்டுங்கிறது வந்து எப்படி அமையுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு வினாடிக்கு 24 தாட் வந்துட்டு இருக்கு. ஒரு தாட் ஒரு ஒரு வினாடிக்கு ஒரு தாட்டு, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டு கிடையாது. ஒரு வினாடிக்கு 24 தாட் வந்துட்டு இருக்கு. அது வந்து ஒரு ஒரு ஃபில்ம் நம்ம இதில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி, சினிமாவில் வந்து ஒரு ஃபில்ம் வந்து ஒரு வினாடிக்கு வந்து இப்படி ஒரு 20 சினிமா ஃபிலிமில் வந்து ஒரு வினாடிக்கு வந்து 24 ஃபிலிம் ஓடுது. 24 ஃபிலிம் ஓடினா தான் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பிக்சரை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அதோட டிசைன் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்தர் வந்து ஓடுற மாதிரி காட்டுவாங்க, உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ ஓடுற மாதிரி காட்டுறதுக்கு வேணால் சரி 24 ஃபிலிம் காட்டலாம், உட்கார்ந்துருக்கிற காட்டுறதுக்கு ஒரு ஃபிலிம் போதாதான்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபிலிம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அது அவர் துள்ள ஆரம்பிச்சுறாரு. அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி எப்படி காட்டினாலும் சரி, ஒரு ஃபிலிம் ஒரு படத்தை நீங்கள் காட்டணும்னு சொல்லி சொன்னால் ஒரு வினாடிக்கு 24 ஃபிலிம் 24 செக்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒருத்தர் காட்ட முடியும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய தாட்டுமே வந்து ஒரு வினாடிக்கு இப்படி பல தாட் வருது. இந்த பல தாட்டுகள் வரும்பொழுது தான் அங்கே ஒரு தாட் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்போ அந்த ஒரு தாட் இருக்கிற மாதிரி தோணும் பொழுது அங்கே வந்து அந்த தாட்டில் தான் அந்த நான்கிற அம்சம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த தாட்டுங்கிறது எப்பவுமே என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது ரெண்டா பிரிச்சு பிரிச்சு தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பிரிக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணமா ஒரு பிளாக் போர்டு இருக்கு. அந்த பிளாக் போர்டில் நீங்க வந்து ஒரு கருப்பு மைனால நீங்க உங்க பேரை எழுதினீங்கன்னா வெளியே தெரியுமா? அது தெரியவே தெரியாது. இப்போ அங்கே ஒயிட் சாக் பீஸ்ல எழுதினீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். அப்போ ஒரு கான்ட்ராஸ்ட் வேணும். இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய தாட்டு எல்லாமே வந்து ரெண்டா பிரிச்சு பிரிச்சு காட்டும். நான்கிறது ஒண்ணு, நான் யாரோட தொடர்பு கொள்றேனோ அவங்க ஒண்ணுங்கிற மாதிரி பிரிச்சு பிரிச்சு காட்டும். இப்ப நீங்க கனவுல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஏதாவது ஒரே ஒரு தாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரு தாட்டு ஓடினாலுமே கூட அங்கேயுமே நீங்க வந்து உங்களை மட்டும் பார்க்க மாட்டீங்க, பல பேரையும் பாக்குற மாதிரி பார்ப்பீங்க. இப்ப இந்த தாட்டுங்கிறது வந்து உங்களை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, மற்றவங்களும் காட்டுறதுக்கு ஒரு தாட்டுன்னு சொல்லி ஒரே நேரத்துல பேரலா ரெண்டு தாட்டு எல்லாம் ஓடுறது இல்லை. ஒரு தாட்டு என்னை காட்டுறக்கு ஓடுது, இன்னொரு தாட்டு மற்றவங்களெல்லாம் காட்டுறக்கு ஓடுன்னு சொல்லி ரெண்டு தாட்டு ஓடுறது இல்லை. ஒரே ஒரு தாட்டு தான் வந்து மூவிங்கில் இருக்கு. அதுவே வந்து ரெண்டு அம்சத்தை காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இப்போ இந்த மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நான் வேற, நான் யாரோட தொடர்பு கொள்றனோ அது வேறங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒரு அம்சம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லா எந்த டிரான்சாக்ஷனுமே பாசிபிள். இப்போ நம்ம முன்னால் சாப்பாடு வச்சிருக்குன்னு சொன்னால் நான் வேற சாப்பாடு வேறன்னு தெரிஞ்சால் தான் சாப்பாடோட சாப்பிட முடியும். நான் வேற, நான் இப்போ டிராவல், நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம், வெஹிக்கிள் வருது, நான் வேற அந்த வெஹிக்கிள் வேறேன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நம்ம வெஹிக்கிளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒதுங்க முடியும். அப்போ இந்த பிரித்து பார்க்கக்கூடிய அம்சங்கிறது வந்து இருந்தால் தான் செயல்படவே முடியும். இப்போ இதனால நம்முடைய அந்த நம்முடைய தாட் ப்ராசஸே வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக பிரித்து பிரித்து காட்டும். அந்த பிரித்து காட்டக்கூடிய ஒரு அம்சம் தான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தாட்னு சொல்கிறோம். அந்த தாட்டில் இந்த பிரிச்சு காட்டக்கூடிய அம்சத்தினால இந்த நான்கிற அம்சம் உருவாகிட்டே இருக்கு. இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எக்ஸ்டர்னல், இப்போ நம்ம பார்த்தோம் அகம்புறம்னு சொல்லி நேற்று பார்த்தோம். இந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த நான்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த நான் வேற, நான் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் வேறேன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நீங்கள் அவரோட எந்த மாதிரி ரிலேட் பண்ண முடியும், எதை பயன்படுத்த முடியும், எதை செயல்பட முடியுங்கிற எல்லாமே நீங்கள் செயல்பட முடியும். ஆனால் அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் இந்த டுவாலிட்டியை நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். நான் வேற, எனக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் வேற, நான் வேற, என்னுடைய சிந்தனைகள் வேறங்கிற மாதிரி நம்மளையே, நம்முடைய மனதனுடைய இயக்கத்தையே
அங்கேயுமே இந்த மாதிரி டூயலாக பண்ணி பார்த்துறோம். நான் வேற, என்னுடைய இயக்கம் வேற, நான் வேற, என்னுடைய அனுபவம் வேறன்னு சொல்லி, அனுபவம் அனுபவிப்பவன் சொல்லி நமக்குள்ளே ரெண்டாக பிரிஞ்சுக்கிடுறோம். இப்படி ரெண்டாக பிரிவு மூலமாக என்ன ஆயுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த அனுபவம் சில அனுபவம் நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னால், இந்த அனுபவிப்பவன்கிற வந்து அந்த அனுபவத்தை சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணிடும். இப்போ இது என்னன்னு நமக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத ஒரு ரொட்டேஷன் ஏற்பட்டுருது. இப்போ நமக்கு அங்கே உள்ள நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தாட் ப்ராசஸ், இது எல்லாமே நம்முடைய மைண்டு, நம்முடைய தாட் ப்ராசஸ், இது எல்லாமே நம்முடைய எமோஷன் ஸ்பாட்டு எல்லாமே வந்து என்னன்னா, எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை டீல் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்முடைய ஃபீலிங்ஸையோ நம்முடைய உணர்ச்சிகளையோ தாட்டுகளையோ சரி பண்ணணுங்கிறதுக்காக அமைக்கப்படவே இல்லை. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் நமக்குள்ளேயே நம்மளை சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை, ஒரு இதை கிரியேட் பண்ணிடும். நாம் இப்படி இருக்கிறது சரியில்லை, இப்படி இருந்தால் தான் கரெக்டுன்னு சொல்லி நம்மளை நாமளே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடும். அப்போ அந்த நான்கிறது வந்து இருக்குது. அந்த நான்கிறது வந்து நம்மளை நாமளே சரி பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பை நம்ம அந்த நான்கிறது எடுக்கும் பொழுது என்னன்னு சொன்னால், அந்த நான் தான் வந்து ப்ராப்ளத்துக்கு காரணமாயிருது. இப்போ அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்த அளவில் அந்த நான்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த புறக்காரியங்களை செயல்படவே முடியும். அப்போ ஒரு இடத்துல நான்கிறது தேவைப்படுது, இன்னொரு இடத்துல அங்கே நான்கிறது தேவைப்படுது. இப்போ இந்த அகத்தை பொறுத்த அளவில் இந்த நான்கிற அம்சம் வந்து தேவையில்லாத அம்சமாக இருக்குது. புறத்தை பொறுத்த அளவில் இந்த நான்கிற அம்சம் நமக்கு தேவையான ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது? இப்போ இந்த நான்கிற அம்சத்தை நம்ம வச்சுக்கிடணுமா வேண்டாமா? இப்போ அந்த நான்கிறது உதாரணமாக என்னன்னு சொன்னால், அந்த தாட்டுங்கிறது எப்போவுமே வந்து போயிட்டு தான் இருக்குது. அந்த தாட்டுங்கிறது ஒரு தாட்டு அப்படியே நிற்கிறது இல்லை, அது வினாடிக்கு பல தாட்டு வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு தாட்டினுடைய ஆயுள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அதனால் அந்த தாட்டு வந்து வந்து தாட்டவே மறையும் பொழுது அந்த நான்கிறதும் வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனால் என்ன, ஒரு மெமரி நமக்கு இருக்கிறனால, ஒரு நினைவு குறிப்புகள்லாம் இருக்கிறனால அந்த கண்டினியூட்டி கிடைக்குது. ஏற்கனவே உள்ள நானும் இப்போ இருக்கிற நானும் ஒரே நான் தாங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையான ஒரு லிங்க் நமக்கு கிடைக்கும். அந்த லிங்க் எதுக்கு பயன்படுதுன்னா, எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை டீல் பண்ணுறதுக்கு தான் அந்த லிங்க் நமக்கு தேவை. நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்மளை டீல் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் தேவையில்லை. அந்த நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் அந்த லிங்கை கொடுக்குறனால என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஏற்பட்டக்கூடிய வருத்தத்துலேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பை சுமக்கிற ஒரு நானாகவே புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ அகத்தை பொறுத்த அளவில் அந்த நான்கிறது வந்து எப்படி நம்முடைய உணர்வுகள் எல்லாத்தையும் அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விடுற மாதிரி, இந்த நான்கிறதுமே வந்து அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லி விட்டுறணும். அவ்வளோதான். எப்படி அந்த அனுபவத்தை எப்படி நம்ம ஃப்ரீயாக விடணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த அனுபவிப்பவனுங்கிறதும் ஃப்ரீயாக விடுறதுக்கு நம்ம தயாராகிறோம். இந்த அனுபவிப்பவனை வந்து ஃப்ரீயாக விடுறதுக்கு எது டிஸ்டர்பன்ஸாக இருக்கு? அது ஃப்ரீயாக போனால் கரெக்டு. அந்த அனுபவிப்பவனுக்கு வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு, அது போட்டு லிபரேட் ஆகி போகிறதுக்கு எது தடையாக இருக்குன்னு சொன்னால், அந்த அனுபவிப்பவன் வந்து ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டான்னு சொன்னால் அது தடையாயிடும். இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனாக இருந்துன்னு சொன்னால் வேறு வழியில் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுவே வந்து சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் போது அது ஒரு தேவையில்லாத அன்னெசரி பர்டன் ஆகிடும். இப்போ நம்ம சைக்கலாஜிக்கல் பர்டனாக நம்ம எடுக்கலைன்னு சொன்னால், அதாவது நம்மளை நாமளே சரி பண்ணணும், நாமளை நாமளே சரியாக வச்சுக்கிடணும், நாம் இப்படி தான் இருக்கணும், நாம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சரி பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நிலையில் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது தான் அதனுடைய தவறான அணுகுமுறை. நாம் எதிர்கொள்ளக்கூடிய செயல்களை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாமே வந்து அந்த நான், இந்த நான்கிறது வந்து புறம் சார்ந்தா இருந்தாலும் சரி, இது அகம் சார்ந்திருந்தாலும் சரி, இந்த நான்கிற உணர்வு ஒன்று தான். நான்கிற உணர்வு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான், அது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது. நான்னு நம்ம ஃபீல் பண்ணுறதெல்லாம் நம்ம தாட்டமில்லாமல் வர்றது தான், அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். அது அகத்தை பொறுத்தளவிலும் ஒரே நான் தான், புறத்தை பொறுத்தளவிலும் ஒரே நான் தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த நான்கிற அம்சத்தை பொறுத்தளவில் அது வந்து அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்கணும், அது எப்போவும் புத்தம் புதுசாக தான் இருக்கணும். அப்போ அந்த புத்தம் புதுசாக இருக்கக்கூடிய நான்கிறது வந்து அந்த எல்லா விதமான பொறுப்புகள்லையும் இருந்து அந்த நான்கிறது ஃப்ளோயிங் ஆகும் பொழுதே அது பொறுப்புகளும் அது வந்து ஃப்ளோயிங்கில் போயிடுது. இப்போ அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால், நமக்கு வந்து பொறுப்புகள் ஃப்ளோயிங்கில் போகுதுன்னு சொல்லும் பொழுது எக்ஸ்டர்னல் ஆக்ஷனில் அது பாதிச்சிருமோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. ஆனால் அது வந்து
உண்மையில் நான்கிறத ஃப்ளோயிங்கில் போகும் பொழுதே அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுங்கிறதுக்கு வந்து நம்ம அறிவுபூர்வமாக சில முடிவு எடுக்கிறதுனால இது வந்து நான்கிறத ஃப்ளோயிங்கில் போனாலுமே கூட அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் ஆக்ஷன் வந்து பாதிக்கப்படாமல் போயிடும். அதனால் வந்து நான்கிறத எப்பயுமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டது தான். ஏன்னா நான்கிறது வந்து அகத்துக்கும் புறத்துக்கும் காமனாக இருக்குது. அது வந்து அகம் சார்ந்து மட்டும்தான் நான் இருக்கு, புறம் சார்ந்து நிற்கிற நான் வந்து வேற நான் நீட்டலாம் அப்படி இல்லாமல் கிடையாது. அந்த நான்கிற உணர்வுங்கிறது அகத்துக்கும் புறத்துக்கும் ஆதாரமாக ஒரே நான் தான் இருந்தது. அதனால் அந்த நான்கிறது எப்பவும் ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அதுதான் வந்து நம்முடைய நான்கிற அம்சங்கிறது நம்முடைய செயல்பாடு, நம்முடைய மனதினுடைய ஒரு டோட்டாலிட்டி. நம்ம மன இயக்கத்தினுடைய அம்சம் வந்து நான்கிற அம்சமாக அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த நான்கிற அம்சமாக வெளிப்படக்கூடிய மைண்டுங்கிறது எப்பவுமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அது வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு நிலையில இருந்து நான் தன்னை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத உறவுகள் இதெல்லாமே ஏற்படும். அப்போ இது வந்து நாங்கள் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் எல்லாமே எந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனில் இருந்தாலுமே அது ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ள சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது அந்த சைக்கலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அவ்வளோதான். அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷனில் இது சரியில்லை, சரி இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நம்ம ரொம்பவும் போட்டு உள்ளே நம்ம போராடக்கூடாது. அப்போ அந்த அகத்தை பொறுத்த அளவில் இந்த நான்ங்கிறது வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புத்தம் புதுசாக வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தாட்டுங்கிறது புதுசு தான், ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு தான். அது நம்மளுடைய பழைய மெமரியிலேருந்து வரலாம், ஒரே மாதிரி சிமிலராக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் ஒவ்வொரு கணந்தோறும் அது புதுசாக தான் வருது. அந்த புதுசாக வரக்கூடிய நான்கிறது எப்பவும் புத்தம் புதுசுங்கிற மாதிரியே இருந்துக்கிட்டு அது வந்து ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்லேயே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த நான்கிறதே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வரும் பொழுதே அதுதான் உண்மையிலே லிபரேட்டட் ஆகிடும். அந்த நான்கிறது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் வரும்போது லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ அந்த நான்கிறது இருக்கிறதுல தப்பு இல்லை, அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் நம்ம நான்கிறது இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம மனோரீதியான இயக்கமே லிபரேட்டட் இயக்கமாக மாறிடும். அப்போ இந்த லிபரேஷனுங்கிறது எல்லாமே இந்த மனம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இதில் வந்து நம்முடைய சாஸ்திரங்களை கூட எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆன்மஸ்வரூபம்னு சொல்லி நமக்கு சொல்லுது. நீங்கள் இந்த ஆன்மாவை வச்சு தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இதை வந்து இப்போ சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அது பொய்யினி நம்ம எடுக்க முடியாது. அப்போ உண்மையிலே அதில் சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் ஏதாவது உண்மை இருக்கணும். இப்போ அவங்க உண்மையிலேயே வந்து ஆன்மாவை வச்சு தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட முடியும்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க? உண்மையிலே ஆன்மான்ங்கிறத எதைத்தான் அவங்க மீன் பண்ணுறாங்க? ஆன்மான்னு சொல்லி ஒன்று மீன் பண்ணுறாங்க, உண்மையிலே எதை மீன் பண்ணுறாங்க? இப்போ நமக்கு வந்து கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், நம்ம உணர்வு நிலைன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம இருக்கிறதுலையே ஒரு உன்னதமான நிலைன்னு சொல்லி சொன்னால் இந்த நம்முடைய கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கிறதுலே சிறந்தது. இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய அம்சத்தில் எல்லா அம்சத்துலேயும் இந்த உணர்வு தன்மை தான் இருக்கிறதுலையே பெஸ்டானது. மற்றது எல்லாமே வேற ஒரு அம்சம் தான், இதோட செகண்டரி ஆஸ்பெக்ட் தான். அந்த உணரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கிறதுல உயர்ந்தது. அந்த உணரும் தன்மை, அந்த கான்சியஸ் ஸ்டேட், இதைத்தான் வந்து ஆன்மான்னு சொல்லி சொல்றேன். அதான் பிரஜானம், பிரஜானம் பிரம்மம், பிரஜை சித். சித்துன்னு அறிவு, அறியும் கூடிய அறியக்கூடிய தன்மை. இப்போ உண்மையிலேயே அந்த கான்சியஸ் வந்து உண்மையிலேயே எப்படி தான் இருக்கு? இப்போ நமக்கு வந்து கான்சியஸ்னா எனக்கு உணர்ச்சி உணர்வுதுன்னா உணர்வுனா என்னன்னு சொல்லி சொன்னால் உணர்வு, கான்சியஸ்னா என்ன உணர்வுனா என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி நம்ம எல்லாருமே சொல்லிடுறோம். கான்சியஸ்னா எனக்கு வந்து உணர்றதுன்னா என்ன, உணர்ச்சினா என்ன, இதுதான் எனக்கு தெரியதானே செய்யுது, உணரக்கூடிய தன்மைனா எனக்கு தெரியதானே செய்யுது, இல்லை ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் உண்மையிலேயே கான்சியஸினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் எப்படி தான் இருக்கு? இதை வந்து ஈஸியாக தெரிஞ்சிட முடியாது. அதை கான்சியஸை வச்சு தான் கான்சியஸ் தெரிய முடியும், ஆன்மாவை வச்சு தான் ஆன்மாவை தெரிய முடியும்னு சொல்லி அந்த அளவுக்கு அதில் வந்து ஏன் கிரேட்டா சொல்ல வேண்டியிருக்கு? இப்போ உதாரணமா ஒரு நெருப்பு இதில் எரியுது, அந்த நெருப்பை தொடரும், ஒன்று சூடா இருக்கு, ஐஸ் வாட்டர் இருக்கு, ஐஸ் வாட்டரை தொடரும், ஜில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம எதை ஃபீல் பண்றோம்? நெருப்பை ஃபீல் பண்றோமா, தண்ணியை ஃபீல் பண்றோமா? ரெண்டையுமே ஃபீல் பண்ண முடியாது. நம்ம எதை ஃபீல் பண்ணால் நம்ம கையை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும்.
அந்த நெரு அந்த கையில் வந்து சூடாக இருக்கிற உணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு நெருப்பு ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த கையில் உள்ள குளிர்ச்சியை ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த ஐஸ் வாட்டர் ஒரு காரணமாக இருந்திருக்கு. நம்ம ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையுமே கையில் உள்ள உணர்ச்சியை மட்டும்தான் ஃபீல் பண்ணுறோம். அந்த கையில் உள்ள உணர்ச்சியை வச்சு நெருப்பு சூடாக இருக்குது தண்ணி குளிராக இருக்குன்னு இல்லை நம்ம அப்படி சொல்கிறோமோ ஒழிய நம்ம அந்த 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 பொருளெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணவே இல்லை. நாம் ஃபீல் பண்ணுறது நம்ம கையில் உள்ள உணர்ச்சியை தான் ஃபீல் பண்ணுறோம். சரி, அப்போ கையில் உள்ள உணர்ச்சி எப்படி தான் இருக்குது? கையில் உள்ள உணர்ச்சி ஒரு நேரம் சூடாக இருக்குது, இன்னொரு நேரம் குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ கையில் உள்ள உணர்ச்சி வந்து சூடுன்னு சொல்ல முடியுமா, குளிர்ச்சின்னு சொல்ல முடியுமா? உண்மையிலே ரெண்டுக்கும் ஆதாரமாக இருக்கு. அது ஒரு அது என்னதை காட்டுதோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆதாரத்தன்மையில் நம்முடைய கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்போ அந்த கான்சியஸ்னஸ் வந்து அதன் அளவில் அதுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் எக்ஸ்பிரஸ் பண்ணால் தான் அது இருக்கிறதே நம்ம தெரிஞ்சிட முடியும். எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாதபடி இருக்கு, ஆனால் இல்லையான்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து உதாரணமாக இப்போ நம்ம வந்து உடல் இருக்கு, இந்த உடல் எல்லாம் உணர்ச்சியோட இருக்கா உணர்ச்சியோட இல்லையான்னு சொல்லி கேட்டால் உணர்ச்சியோட இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுவோம். உடலை உங்களால் உணர முடியுதான்னா உணர முடியுதுன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்மள ஒரு ஃபீவர் இருக்கு, நம்ம ஃபீவர் வருது 102, 103, 104 நல்ல ஹை ஃபீவர், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபீவரிஷாக இருக்கு, பெயின்ஃபுல்லாக இருக்கு. நம்ம பாடி இருக்கிறது நல்லா தெளி தெளிவாக தருது, பெயின்ஃபுல்லாக தருது. நம்ம காய்ச்சல் எல்லாம் போயிடுது, ஏதோ மருந்து சாப்பிட்றோம், காய்ச்சலை குணப்படுத்திடுறோம், உடம்பு நார்மலாக வந்துடுது. இப்போ நம்ம உடம்பு இருக்கிறத நமக்கு தருவோம், இல்லை உடம்பு இருக்கிற எனக்கு தெரியத்தானே செய்து என்ன ஃபீலிங், நான் உடம்பு இருக்கிற ஃபீலிங் எல்லாம் எனக்கு ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லி நம்ம கூட சொல்லலாம். இப்போ நம்ம கையில் 10 விரல் இருக்கு, காலில் 10 விரல் இருக்கு, எல்லாமே உணர்ச்சியோட தான் இருக்கு. இப்போ நீங்கள் கையில் உள்ள 10 விரலையும் 1/1 நீங்கள் ஃபீல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். காலில் உள்ள 10 விரலையும் 1/1 ஃபீல் பண்ண முடியுமா பாருங்கள். உணர்ச்சியோட தானே இருக்கு, எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு விரலை உணரணுனாலும் கூட அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வைப்ரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது இருக்கிறதே தெரியும். அது ஏதோ ஒரு வகையில் அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் அது இருக்கிறது தெரியும். ஆனால் அது வந்து இப்போ நம்ம வந்து கையை டச் பண்ணுறோம், டச் பண்ணுற இடம் தருது. நீங்கள் டச் பண்ணலைன்னு சொன்னால் அங்கே அதுக்கு அங்கே உணர்ச்சி இல்லைன்னு அர்த்தம், உணர்வு இருக்கு, இது இருக்கிறது தெரியாமல் இருக்கு. நீங்கள் அதை டச் பண்ண உடனே அந்த டச் ஃபீலிங்காக அது கன்வெர்ட் ஆயிடும். அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் மூலமாக தான் அது இருக்கிறத வெளிப்படுத்துது. எக்ஸ்பிரஷனே இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்குது, ஆனால் இருக்கிறத காட்டாமல் இருக்குது. அவ்வளோ. இப்போ நம்முடைய கான்சியஸ்னஸோட ஒரிஜினல் ஸ்டேட் இப்படி தான் இருக்குது. இதை தான் நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம். இப்போ அந்த 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 பேசிக்கலாக இருக்க அந்த கான்சியஸ்னஸ்னால் எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது? அதை அதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிடும். இப்போ அதனால தான் ஆன்மா வச்சு ஆன்மா தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆனால் விளக்கம் சொல்கிறது இல்லை. ஆனால் உண்மையிலே பேசிக்கலாக தான் இருக்குது. அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் தான் நம்ம உடல் உணர்வாக வெளிப்படுது, நம்முடைய மன உணர்வாக வெளிப்படுது. எல்லாமே அந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான். இந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான் இத்தனையாக வெளிப்படுது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸை தெரிஞ்சுக்கிட முடியும்னுட்டு சொல்கிறதுக்கு அவசியமே இல்லை, தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த எக்ஸ்பிரஷனில் தான் பிரச்சனை இருக்குது. அந்த எக்ஸ்பிரஷனாக வரும்பொழுது தான் அந்த எக்ஸ்பிரஷனாக மன உணர்ச்சிகளாக வருது. அந்த மன உணர்ச்சிகளில் தாட்டாக வருது, தாட்டில் நான்கிறது வருது, எல்லாமே அது எக்ஸ்பிரஷனில் வர்றதும். அப்போ அந்த எக்ஸ்பிரஷனில் வரக்கூடிய நான்கிறது வந்து அது அந்த உண்மையான அந்த பேசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸை மீன் பண்ணலது. அது வந்து ஏதோ ஒரு போர்ஷன், நம்ம தாட்டில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் போர்ஷன் தான். அப்போ அது என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து உண்மையான நிலம் இல்லது, அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு போயிடணும். அப்போ அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் போகிறது நிலையில் அந்த உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தேவையில்லாத ஒரு அக போராட்டம் நின்று போயிடும். அப்போ டோட்டலாக அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் அது நான்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்பட்டவருடைய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ளோயிங்கில் தான் போயிடும். எப்படி நாம் வந்து ஒரு ஒரு பயமோ வருத்தமோ ஒரு மகிழ்ச்சியோ வர்றதுன்னு ஒரு அனுபவம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நான்கிறதுமே ஒரு அனுபவம் தான். நாம் வந்து அந்த அனுபவத்தை வந்து அந்த நான்கிறது வந்து ஒரு அனுபவிப்பவன்கிற மாதிரி எடுத்துக்கிடும். உண்மையிலே நான்கிறதும் கூட எத்தனையோ அனுபவங்களே இது ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால் இது ஃப்ளோயிங்கில் தான் இருக்கணும். அது எதுவுமே நின்றுக்கிட்டு இருந்துன்னு சொல்லி சொன்னாலே தேவையில்லாத குழப்பம் வந்துடும். அப்போ அந்த அந்த நான்கிறது ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் தான் இருக்கணும். அது வந்து நான்கிற உணர்வாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது இன்ப துன்பங்கிற மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஃப்ளோயிங்கில் தான் போயிடும். அதனால் அங்கே வந்து எதையுமே நமக்கு வந்து
பிடிச்சு வைக்கிறதுக்குன்ற மாதிரி அங்கே எதுவுமே கிடையாதுங்கிற நிலையில, அப்போதான் உண்மையில என்னன்னு சொல்லி அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத நிலையில அந்த எக்ஸ்பிரஷனுக்கு காரணமான கான்சியஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததாக நம்ம எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான். இப்போ அதுக்காக நம்ம வந்து இதனால வந்து நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி யாருமே கிளைம் பண்ண முடியாது. ஆனால் என்னன்னு சொல்லிங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம டிஸ்ரிகார்ட் பண்ணிடும். அந்த எக்ஸ்பிரஷனை டிஸ்ரிகார்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிறது தான் உண்மையிலே நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அதை இன்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். அதனால இதை நம்ம அதை வந்து ரொம்பவும் போட்டு நம்ம அதை இது பண்ண ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து இந்த நான் யார்ங்கக்கூடிய இந்த பகுதியை வந்து வேறு இதில் ஏதாவது நாம் தெளிவுபடுத்த வேண்டிய ஏதாவது அம்சங்கள் ஏதாவது இருந்துன்னு சொல்லி சொன்னால் ஒரு அந்த பகுதியை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். இல்லை அதாவது வந்து இப்போ இதெல்லாமே விஸ்வரூப தரிசனங்கிற மாதிரி என்ன இல்லாமல் ஆன்ம தரிசனங்கிறது இல்லை, விஸ்வரூப தரிசனங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அதெல்லாம் வந்து ஏதோ இன்டைரக்டாக ஏதோ சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்மாவை அறிஞ்சிக்கிட்டோம்னா எப்படி எதை வச்சு அறிவீங்க? அறியக்கூடிய கருவி என்ன? எதை வச்சு ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொன்னால் எதையாவது ஒன்று அறியணும்னா எதையாவது வச்சு தான் தெரிஞ்சுக்கிடணும். அது எப்படி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆன்மா வந்து கொஞ்சம் நேரம் தெரிஞ்சுக்கிட்டு மீதி நேரம் தெரியாமல் இருக்கிறீங்களா? அந்த அதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் சில கதைகளில் இதுகளெல்லாம் என்ன இல்லாமல் சில விளக்கங்கள் சொல்லுவாங்க. உண்மையில் அது என்ன சொல்லுதுங்கிறத நாம் வந்து சரியாக புரிஞ்சிட முடியாது, அப்படி தான் இருக்குது. அதனால் அது போட்டு ரொம்ப குழம்பு வேண்டாம். இல்லை அது விஸ்வரூப தரிசனங்கிறது அது வேற ஒரு கான்செப்ட். அது வேற இந்த மாதிரி ஆன்மாவை தெரிஞ்சிட்டான்ட்டு கிடையாது. யோகி ப்ராசஸ்ங்கிறது இப்போ அதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால் அது வேற ஒரு ப்ராசஸ்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இப்போ இதுலேயுமே யோகி ப்ராசஸ் அவர் மீன் பண்ணி சொல்லலை. அது அதுலேயுமே யோகி ப்ராசஸ் சொல்லலை. இல்லை விஸ்வரூப தரிசனங்கிறது அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட். அது யோகி ப்ராசஸ்லேயும் வரல. இல்லை அப்படியே கொண்டு கொடுத்துருக்காங்க. அனுபவத்தோட ஒரு பகுதின்னு நீங்க சொல்றது வந்து அறிவுபூர்வமா தான் அதை ஏத்துக்க முடியுது. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான்கிற ஒரு தொடர்ச்சி வந்து ஆரம்பத்துல இருந்து இருந்துட்டே இருக்கு. மெமரி இருக்கிறதுனாலயே எல்லாத்தோடையும் நான் என்னோட பிறந்ததுல இருந்து இத்தனை வயசு வரைக்குமே அந்த நான்கிறது ஒரே நான்கிற ஒரு அஃபர்மேஷன் இருந்துட்டே இருக்கு. இப்போ அகத்துக்கு வேணா நான் வந்து ஒரு அனுபவம் அது போயிடும் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுது. ஆனா புற செயல்களுக்கு இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா செய்யுங்கன்னு சொல்றப்போ அந்த நானோட ஒரு கண்டினியூட்டி தேவைப்படுதே, அது எப்படி அங்க அப்ளை ஆகும்? அதாவது புறத்துக்கு பொறுத்த அளவுல அந்த கண்டினியூட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நீங்க அம்மான்னு சொல்லி சொன்னா நேற்று வரைக்கும் தான் அம்மா, இன்னைக்கு நான் வேற புது அம்மான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் அந்த கண்டினியூட்டி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தான் அம்மா. அதனால் அதில் நம்ம ஒன்றும் அந்த கண்டினியூ அது அந்த மெமரி பேட்டர்ன் அதில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறது வந்து செயலை ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அகத்தில் இப்போ இதனால என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அறியாமைங்கிறதே என்னன்னு சொல்லி சொன்னால் நான் வேற என்னுடைய அனுபவம் வேறேன்னு சொல்லி நம்ம அகத்துக்குள்ளே அந்த டிஃபிஷனை வச்சுக்கிட்டது தான் பிரச்சனை. அது அகத்துக்களை பொறுத்தளவு அந்த டிவிஷன் தான் ப்ராப்ளம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டானாலே போதும், நம்ம அதை போய் நம்ம ஒன்றும் ஒரி பண்ண மாட்டோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த டிவிஷன் வந்து போயிடணுமான்னு சொல்லி சொன்னால் அது கூட நீங்கள் அதை இப்படி தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம சாஸ்திரங்களே ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கானல் நீரை பார்க்குறீங்க, கானல் நீர் பார்த்த உடனே முதல் முறையாக பார்க்கும்போது ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அடடா ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கேன்னு சொல்லி நீங்கள் காரை கூட ஸ்லோ பண்ணிட்டு கூட போவீங்க. அப்புறம் பக்கத்தில் போனோன்னா தண்ணியை காணாமல் போயிடும்.
உடனே நீங்க அதுக்கப்புறம் சொன்னா அது காணல் நீர் சரி இதை பத்தி நம்ம மைண்ட் பண்ண வேண்டியதில்லைன்னு சொல்லும்போது நீங்க அப்படி கண்டுபிடிச்சதுனால அது உங்களோட்டு போயிருமான்னா போகாது. அடுத்தடுத்த தொடர்ந்து போகும்போது அது இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா இருந்தா நீங்க அதை மைண்ட் பண்ண மாட்டீங்க. இப்ப இதே மாதிரி நீங்க அகத்தை பொறுத்தளவுலையும் நான்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு அதுலயும் கூட ஒரு கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி கூட தெரியும். நீங்க அதை ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி நீங்க மைண்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது ஈஸியா உங்களோட ஃப்ளோயிங்ல போயிருக்கும். எக்ஸ்டர்னலா வந்து அந்த இதை வந்து நீங்க கண்டினியூ எடுத்துக்கிடலாம். நீங்க அந்த ஒரு கண்டினியூட்டியை வந்து எடுத்துக்கிடலாம். நீங்க அகத்த பிறகு அந்த கண்டினியூட்டியை இருந்தாலும் இது தேவையில்லாத ஒண்ணுங்கிற ஒரு கான்சியஸ்னோட எப்படி காணல் நீரை பார்த்து இது தண்ணி இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களோ ரெண்டா இருக்கிற மாதிரி தோணுது நம்ம மேலே ரெண்டு இல்லைங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டு அது ஈஸியா நீங்க அதை விட்டுறீங்க. அதே மாதிரி அந்த ஈஸியா விடுறதுக்கு அது உங்களுக்கு உதவி பண்ணது. அவ்வளவு பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்டர்னலா மாத்தணும்னு நினைக்கிறப்போ அகைன் அந்த நான் தான் அந்த முடிவை எடுக்குது இல்லையா, இந்த பழக்கத்துல இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விடுபடுறத அது புறம் சம்பந்தப்பட்ட செயலா ஆயிடுது. அதுக்கப்புறம் அதுக்கான போராட்டம் திருப்பி அகத்துல ஆரம்பிக்குது. அப்போ பழக்க வழக்கத்துல இருந்து விடுபடுறப்போ இந்த இதுல இருந்து வெளிவர்றது எப்படி? இல்ல இது வந்து நம்ம இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுறதுங்கிறது ஒரு முக்கியமான டாபிக் தான். ஆனா அதை வந்து கொஞ்சம் விலாவாரியா நம்ம கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணணும். கொஞ்சம் அது வந்து ஈஸியா ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி போட்டுற முடியாது. அதனால அதை நம்ம இந்த செஷன் முடிகிறதுக்குள்ள நம்ம இன்னைக்கே அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எப்போ ஒரு டைம்ல வரும்பொழுது அல்லது இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு கூட நம்ம அதை எடுத்துக்கிடுவோம். அது அது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான். அது என்ன எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம். அது கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். ஹலோ, அது இந்த அவரோட கேட்ட கேள்வியுடைய கண்டினியூஷன் தான் இது. அதுக்கப்புறம் என்னுடைய கேள்வி நான் கேட்குறேங்க. இப்போ அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க இந்த விஸ்வரூப தர்ஷனம் சொல்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, திருதராஷனுக்கு அந்த மாதிரி ஒரு விஸ்வரூப தர்சனம் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி உனக்கும் நான் கொடுக்குறேன், இது ஒரு ஸ்பெஷல், இது எல்லாரும் அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ கூட என் மனத்தில் என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இது நம்ம ஒரு ஐம்புலன்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு டைமென்ஷன் வந்து இவங்க உணர்றாங்களா அப்படிங்கிற கேள்வி இதோட எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ எது ரமண மகர்ஷி உணர்ந்தாரோ பல மகான்களை உணர்ந்தாங்களோ, இப்போ அர்ஜுனன் கூட வந்து விஸ்வரூப தரிசனம் பார்க்குறப்ப கிருஷ்ணன் நான் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறேன், அப்போ தான் நீ என்னுடைய விஸ்வரூப தரிசனமே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. திரும்ப அதே தான் நான் வர்றேன். அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஒன்று நடக்குதா ஸ்பிரிச்சுவலா? அதாவது ஒரு மனிதன் நம்ம சாதாரணமாக உணர முடியாத ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு டைமென்ஷன் அவங்களுக்கு ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருடைய கேட்ட கேள்வியுடைய கண்டினியூஷன் இருங்க. இதெல்லாம் சொல்ல முடியுங்களா? இப்போ இதில் வந்து இப்போ அவர் வந்து அது வரைக்கும் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீதையிலேயே நம்ம எப்படி நடந்துகிடணும் என்ன மாதிரி செயல்படணுங்கிறதுல அந்த என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நிறையா வரும். இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுத்துறதுக்காக தான் சொல்லக்கூடியவரும் ஒரு பிரம்மாண்டமான யாரோ ஒருத்தர் நண்பர் சொல்கிற மாதிரி எடுத்துவிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விசுவாசத்தை கடன் நான் ஒரு சாதாரண ஆள் இல்லைப்பா நான் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறேங்கிற மாதிரி எதையோ ஒன்று தன்னை வந்து அவனை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு காட்சியை கொடுக்குற மாதிரி தான் அதை நம்ம அதை எடுத்துக்கிடணும். ஏன்னா அது வந்து உண்மையிலே அவர் வந்து இந்த விஸ்வரூபம் தரிசனம் காட்டினா தான் அது வந்து எல்லாருமே அந்த விஸ்வரூபத்தை தரிசனத்தை அடையணுங்கிறது வாழ்க்கையினுடைய எண்டுன்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் சொல்லலை. நான் அவருடைய உபதேசங்களில் வந்து நீங்கள் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறது தான் எண்டுன்னு சொல்லி சொன்னால் அதுக்காக முயற்சி பண்ணுங்க அதை பாருங்கன்னு சொல்லலாம், அப்படியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடையதான் சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் எப்படி செயல்படணுங்கிறதான் சொல்கிறார். இது வந்து என்ன சொன்னால் அவனுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படணுங்கிறக தன்னுடைய ஒரு விஷயம் இதை காட்டுறாரு. உன்னுடைய நிஜஸ்வரூபம் என்னங்கிறத ஒரு விஸ்வரூப தரிசனம் மாதிரி காட்டுறாரு. அதனால அது வந்து ஏதோ ஒரு ஒரு கதை கதைக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு 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 அழுத்தமான ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். ஹலோ, இது என்னுடைய கேள்விங்க. இப்போ இந்த நான் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்ப்பவனை பார்ப்பதற்கு பார்வை உள்ளே செலுத்தினால் பாரெல்லாம் மின்னலை போல் மறைந்துவிடும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகமே வந்து மாயாய் மாறி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரமண மகர்ஷியுடைய கான்செப்டும் இதில் உள்ளார் வருதுங்க. ஸோ அந்த மாதிரி நாம்
எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேட்ல அப்படி பாக்குறப்ப அண்ணன் மோடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பாக்குறப்ப ஒரு பிளாங்க்னஸ் வருதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஸோ இது நீங்க சொல்ற கோட்பாடுகள், அதாவது நீங்க வந்து உள்ளார வந்து ஃப்ரீ ஃப்ளோவா அட்மிட் பண்ண சொல்றீங்க, எது நடந்தாலும் சரி, நல்ல விஷயம் வந்தாலும் சரி, எந்த விதமான மன சஞ்சாரங்கள் வந்தாலும் சரி, எனி தாட் ப்ராசஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோங்கிறது உங்களுடைய டீச்சிங்களோட அடிப்படையா இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுங்களா, பார்ப்பவனை பார்ப்பதற்கு பார்வையை உள்ளே செலுத்தினால் பாரெல்லாம் மின்னலை போல் மறைந்துவிடும் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இருக்கு. ஸோ அதுவும் இப்போ நீங்க சொல்ற ஃப்ரீ ஃப்ளோ ஸ்டேட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இல்லை இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் யோகா ப்ராசஸ் ஆயிடுது. நீங்கள் உங்களை வந்து ஒரு கையில் டிசைன் பண்ணிக்கிறீங்க, உங்கள் மனதினுடைய இயக்கத்தை டிசைன் பண்ணிடுறீங்க. நம்ம நம்மளை நம்மளே வந்து அவேர் பண்ணும் பொழுது, நம்முடைய கவனத்தெல்லாம் உள்ளே செலுத்தும் பொழுது அங்கே வந்து ஒரு கவனம் மட்டும்தான் இருக்கும், கவனத்தை தவிர எல்லாமே போயிடும், ஆப்ஜெக்ட் போயிடும், சப்ஜெக்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கான்சியஸ் ஃபீலிங் மட்டும்தான் இருக்கும். அந்த நிலையில வந்து உங்களுக்கு வேற உள்ளேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியேயும் கிடையாது, ஏதோ ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும் வழியே வேற எதுவுமே கிடையாது. ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு அட்டென்ஷனுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று தான் இருக்கும் வழியே வேற எதுவுமே, நீங்கள் பொருளே இருக்காது, பொருளற்ற தன்மைக்கு போயிடுறீங்க அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம வந்து சமாதி நிலையிலையும் தூக்கத்திலையுமே இதுதான் நடக்குது. இது நம்ம வந்து ஒரு கான்சியஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையான சமாதி நிலைக்கு நம்ம போயிடுறோம். உண்மையில் அந்த சமாதி நிலை இது வந்து நம்ம கான்சியஸாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்லிப் அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் உண்மையான ஸ்லீப்லையுமே அன்கான்சியஸாக நம்ம ஸ்லீப்புக்கு போயிடுறோம், அங்கேயுமே உலகமே இல்லாமல் போயிடுது, எல்லாமே மறைஞ்சு போயிடுது, நாமளும் இல்லை உலகமும் இல்லைங்கிற மாதிரி போயிடுது. அதனால் இது வந்து அது நேச்சுரலாக வருது, இது நாம் வந்து கான்சியஸாக அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு பேசிக்கலாக நம்மளை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு இதாக வச்சுக்கிடலாம். கடைசியில் என்னஞ்சுன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், அங்கே வந்து என்னென்னு எல்லாமே இருக்கணும். இப்போ உதாரணமாக காணல் நீர் வந்து இருக்குது, இருந்தாலும் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறனால அதை நம்ம வந்து அதை மைண்ட் பண்ணாமல் போயிடுறோம். அதே மாதிரி உலகமே வந்து உலகத்தில் வரக்கூடிய நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே இருக்கணும், எல்லா உணர்ச்சிகளுமே இருக்கணும், நம்ம அதை மைண்ட் பண்ணாமல் அதை கடந்து நம்ம போகணும், அந்த டிரான்ஸெண்டன்ஸ் ஏற்படணும். அதே மாதிரி எதையுமே இல்லாமல் போயிட்டு நாங்கள் ஒன்றுமே இல்லை, இல்லாமல் போனான்னு சொன்னால் ஏக்கமே இல்லாமல் போயிடும். அதனால் மகத்தை பொறுத்தவரையிலுமே எல்லா உணர்ச்சிகளும் தேவையானது, தேவையில்லாத உணர்ச்சிகள்னு சொல்லி ஒரு உணர்ச்சியுமே கிடையாது, எல்லா உணர்ச்சியுமே கரெக்டு தான். அது எல்லாமே ஒரு அதை வந்து பாசிட்டிவ், அதை சரியான எடுத்துக்கிடும் பொழுது அதை பாசிட்டிவாக எடுத்து பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது, எல்லாமே வருது மறையுதுங்கிற மாதிரி இருக்கும்போது அது ஒரு ஆரோக்கியமான தன்மைக்கு போயிருது. ஆன்மீகத்தில் வந்து நான் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இப்போ இன்னைக்கு செஷன்லையும் கேட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம அந்த ஞானம் அப்படின்னு என்னென்ன நேற்று கிளாஸ்லாம் கேட்டுருந்தப்போ அது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சப்போ அது தெரிஞ்சாலே போதும், ஏற்கனவே லிபரேட் தான் நம்ம, பட் அந்த தெரியாததுனால தான் அந்த ஞானம்ங்கிறது தெரியும் போது நம்ம அது நம்மளுக்கு இதுவாகுதுன்னு சொல்லும்போது இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வேணுமா? அது இல்லாமலே கூட நம்ம வந்து ஞானம்ங்கிற இதில் இருக்கும்போது நான் யாருங்கிற கேள்வியை கேட்டு அது தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் நம்மளை கேட்கறதுனால நம்மளுக்கு இந்த இப்போ அந்த கேள்வியே எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களா, இப்ப அவசியமே கிடையாது. ஆனா நிறைய சொல்லும் போது இது தெரிஞ்சுக்கணும், இது தெரியலன்னா இதுக்கு விடை தெரியலன்னா நம்ம வேற எங்கேயுமே போக முடியாது அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பா அது ப்ரீ ரிக்வெஸ்ட். அது ஞானம் இல்ல அது அப்படியே விட்டுடலாமா? நான் யாருங்கிறது ரொம்ப அதை ஆராயணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு முக்கியம் இல்லாம தெரியலாம், நாளைக்கு நீங்க வெளியே போகணும்னு ஒருத்தர் சொல்லுவாரு நான் யாருன்னு தெரியலன்னா உனக்கு ஞானமே கிடையாதுன்னு சொல்லி உடனே நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. கன்ஃபியூஸ் ஆகாம இருந்தா பரவாயில்ல. இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனை எப்ப வருதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே பிரவாகமா போனோம்னு சொல்லி நம்ம ஒரு இதை எடுக்கும் பொழுது நம்மளை அறியாமலே உள்ள ஒரு நான் உட்கார்ந்துட்டு அந்த அனுபவத்தை பிரவாகமா விடுறதுக்கு ஒண்ணு உள்ள உட்காந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அதனால என்ன சொன்னா அந்த நான்கிறதும் பிரவாகத்துல போகணும், அதுவும் ஒரு அனுபவம் தானே தெரிஞ்சாதான் அது அந்த அனுபவம் வந்து டோட்டல், அந்த பிரவாகங்கிறது டோட்டல் ஆகும். இல்லைன்னு சொன்னா ஒரு அனுபவம் வந்து இன்னொரு அனுபவத்தை டிஸ்மிஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அதனால இருந்தா நீங்க டோட்டலா உங்களை வந்து ரெண்டு பார்ட்டும் அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லி ரெண்டு பார்ட்டையுமே புரிஞ்சாதான் அந்த நம்ம அகத்துல உள்ள அம்சத்தினுடைய ஃபுல்னஸ் உங்களுக்கு டோட்டாலிட்டி உங்களால கிராஸ் பண்ண முடியும். ஆன்மாங்கிறது
சூட்சும உடலை வந்து இயக்கக்கூடிய சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்ப மின்சாரம் இருக்கு, மின்சாரம் வந்து எதையாவது இயக்குதா, மின்சாரத்தை பயன்படுத்தி கருவிகள்லாம் இயங்குதா? இப்போ மின்சாரம் வந்து எதையுமே போய் நான் இதை இயக்குவேன் அதை இயக்குவேன்னு எல்லாம் ஒன்றும் சொல்கிறதில்ல. மின்சாரத்தை இருக்குது, மின்சாரத்தை பயன்படுத்தி எல்லாமே இயங்குது. ஒரு திரை இருக்குன்னு சொல்லி சொன்னால் திரையில் கதாநாயகன் வரான், வில்லன் வரான், கதாநாயகி வரான், காமெடின் வரான், அப்படி என்னெல்லாமோ கேரக்டர்ஸ் எல்லாம் அதில் மூவ் ஆகிட்டு இருக்கு. எந்த கேரக்டர்ஸும் அந்த திரை வந்து இயக்கிறது இல்லை. நான் திரையை ஆதாரமாக வச்சுக்கிட்டு எல்லா கேரக்டர்ஸும் இயங்குது. அதே மாதிரி நம்ம ஆன்மாவை பேஸாக வச்சுக்கிட்டு எல்லா கேரக்டர்ஸும் இயங்குது, எல்லா அனுபவங்களும் எல்லா இயக்கங்களும் இயங்கிட்டு இருக்கு. அது எதையுமே ஆன்மா வந்து டைரெக்டாக எதையுமே இயக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி சூட்ச்ம சரீரம்னு சொல்லி சொன்னால் சூட்ச்ம சரீரம் இயங்குது. சூட்ச்ம சரீரம் இயங்குறதுக்கு எவ்வளோ எனர்ஜி இங்கிருந்து தான் வருது. அந்த மாதிரி தான் கேட்கவே இல்லையா ஐயாட்ட? இல்ல கேள்வி சரியா தப்பா எனக்கு தெரியல, சரிதானே? இல்ல நம்ம போறோம், நம்ம ஏதாவது பேசுறோம், ரொம்ப ஈகோவா பேசுறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்மள எவ்வளவு இடத்துல கூட்டியிருக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது கேட்பாங்கன்னு பார்த்துட்டே இருக்கிறோம். சரியான கேள்வியா ஐயாட்ட? கேட்கலாமா அது? இல்லாரு சார் பாபு சொல்லுங்க. இல்லாதான் நம்ம தெரிஞ்ச அளவில் ஒரு கான்சியஸ்னஸ் சொல்கிறோம். ஆனால் கான்சியஸ்னஸ்ங்கிறது அதை நம்ம எப்படின்னு இருக்குன்னே தெரிய முடியாது, அப்படி அதை கான்சியஸ்னஸ் சொல்கிறோம். அதாவது அதான் சித்தம்சம். அந்த கான்சியஸ்னஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அதான் கான்சியஸ்னு சொல்லி சொன்னால் நம்ம எதை மீன் பண்ணுறோம்னு சொன்னால் ஏதாவது உணர்ச்சிகளை மீல் பண்ணுறோம், உணர்ச்சியை ஃபீல் பண்ணுற மாதிரி நினைக்கிறோம். அந்த உணர்ச்சியை ஃபீல் பண்ணுறதுக்கு எது காரணமாக இருக்கா தான் உண்மையான கான்சியஸ்னஸ். அதை தான் நம்ம ஆன்மானு நம்ம சொல்கிறோம். ஆன்மானா பிரஜானம், பிரஜை. பிரஜைனா எதுன்னு சொல்லும் பொழுது நாம வந்து ஏதாவது ஒன்னா நம்ம ஒன்னா ஃபீல் பண்ணணும்னு சொன்னா ஃபீல் பண்ணது அது இல்லை, அதன் மூலமா இதை ஃபீல் பண்றோம். அதை ஆதாரமா வச்சு இதை ஃபீல் பண்றோம். நான்கிறது வந்து எல்லாமே அது இல்லாம எதுவுமே இல்லை. அந்த பேசிக் கான்சியஸ்னஸ் இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா சொல்லி நாம எதை ஃபீல் பண்ணணும் சொன்னா தாட் ஃபார்ம். இல்லை அது அப்படி இல்லை. அதை வந்து நான்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணாலுமே ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபோக்கஸிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த ஃபோக்கஸ் அங்கே வந்து உண்மையிலே வந்து பாயிண்டர் அந்த எந்த இதுவும் முக்கியம். இப்போ எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறீங்கிற முக்கியத்துவம் முக்கியம் கிடையாது. அந்த ஃபோக்கஸிங் தான் முக்கியம். அந்த ஃபோக்கஸிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு நிர்வகிப்பு சமாதி கொண்டு விட்டுறோம். அதனாலே தான் போவாங்க. எதுவுமே இல்லாதபடி ஃபோக்கஸிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு 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 மூவிங் மட்டும்தான் இருக்கும், ஃப்ளோயிங் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்மளை வந்து இது பண்ண, அது நம்மளை வந்து இது பண்ண, அந்த ஒரு ஒரு தற்காலிகமாக நமக்கு ஒரு இதை கொடுக்கும். அவ்வளோ தற்காலிகமாக நமக்கு ஒரு சால்வேஷனை கொடுக்குற மாதிரி தெரியும். அப்புறம் அதை விட்டு வெளியே வந்தபோற பழைய நிலைக்கு வந்துடும். நம்ம எங்கே போனோம், எதை கண்டுபிடிச்சோன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம வந்து இந்த நான்கிறது ஃப்ளோயிங்கில் போயிட்டுதுன்னு சொன்னால் அதுதான் கரெக்டான நல்லது. சமாதி
இல்லை இப்போ நம்முடைய நிலையே வந்து நம்ம சகஜ சமாதினி கூட சொல்லலாம். இப்போ நம்ம அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கிறதே ஒரு சகஜ சமாதினி ஒரு பேரை கொடுக்கலாம். பட் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் அதை மெயின்டைன் பண்ணக்கூடாது அவ்வளோதான். இப்போ அதை மெயின்டைன் பண்ணோன்னு சொன்னால் சகஜ சமாதிங்கிற மாதிரி ஆகுது. நீங்கள் அது நேச்சுரலாக இருந்துன்னு சொன்னால் அது சகஜ சமாதிங்கிற பேர் கூட நமக்கு சொல்லணுங்கிறது இல்லை. லிபரேட்டட் லிபரேஷன் சொல்லிட்டு போயிடலாம். லிபரேஷன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நேச்சுரலுங்கிற மாதிரி ஆயிரும். இது இங்கே சகஜ சமாதிங்கும் போதே அது ஒரு மெயின்டைன்டு ஸ்டேட் ஆயிரும். அது லிபரேஷன் வேறு, சகஜ சமாதி வேறு. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் லிபரேஷனுங்கிறது நேச்சுரல், சகஜ சமாதிங்கிறது நம்முடைய கான்சியஸ் எஃபர்ட்டுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உயிருங்கிறது நம்முடைய சூட்ச்ம சரீரத்தோடு சேர்ந்த ஒரு அம்சத்தன்ட்டு தான் எடுத்துக்கிட்டது. அதுதான் நம்முடைய உயிர்னு சொல்கிறது. ஏன்னா உயிர்கள் வந்து பலன்னுங்கிற மாதிரி உள்ளது. ஆன்மாங்கிறது ஒன்று, அது வந்து பிரம்மம் வேறு ஆன்மா வேறு கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அந்த உயிரை இயக்குற ஒரு பகுதியை ஒன்றா அது வந்து என்னென்னா அதனால அது ஆன்மாங்கிற பேர். பிரபஞ்சத்தை டோட்டலாக எல்லாத்தையும் இருக்கிறது வந்து அந்த சமஷ்டியாக இருக்கிறது வந்து அது வந்து பிரம்மம்னு சொல்லி அந்த பேர் கொடுத்துட்றாங்க. அதனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுன்னு சொல்கிறதுமே வந்து இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஆத்மாங்கக்கூடிய நானும் பிரம்மங்கக்கூடிய தன்மையும் ரெண்டும் ஒன்று தாங்கிறது அந்த மாதிரி சொல்கிறது ஒன்று தான். மற்றபடி ஆன்மாங்கிறது ஏகானம், ஒரே ஆன்மா தான். உயிர்கள்னு சொல்லும்போது பலங்கிற மாதிரி ஆயிடுது. பல ஜீவன்கிறது பல, அதெல்லாம் நம்முடைய சூட்ச்ம சரீரம் தான். சூட்ச்ம சரீரம், காரண சரீரம், புராண சரீரம் மூணும் சேர்ந்தது ஒரு ஜீவன் சொல்கிறோம். அதுக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஆன்மா. ஆன்மாங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, நமக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக கிடையாது. ஆனால் நம்ம பேச்சு வழக்கம் நடைமுறை வழக்கத்தில் வந்து ஒருத்தர் ஆன்மா பிரிந்து விட்டது, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திப்போம்னுட்டு என்ன இல்லாமல் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே அதெல்லாம் அது சும்மா ஏதோ ஒரு பேச்சு வழக்கில் உள்ள ஒரு உபயோகம், அது உண்மையான மீனிங் இல்லை. இல்லை, ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது பிரம்மம் ஒன்று, நம்ம ஜீவன்கிறது ஒன்றுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். அது ஜீவனோடு இருக்கிறது வந்து ஜீவாத்மா, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடதோ பரமாத்மா, எல்லாமே டோட்டலாக இருக்க பிரம்மம் வந்து பரமாத்மானு அப்படி எடுத்துக்கிடலாம். இன்னொரு அம்சமாக பிரிப்பாங்க, ஜீவ வியக்தி ஈஸ்வர வியக்தின்னு பிரிப்பாங்க. எப்படி நாம் வந்து ஜீவன்ட்டு சொல்லி தனி தன்மையில் இருக்கிறோமோ அதே மாதிரி ஈஸ்வர வியக்திகளையுமே சில தெய்வீக சக்திகள்லாம் சில இதுகள்லாம் இருக்குது. அந்த தெய்வீக சக்திகள் வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறது. எப்படி நாம் வந்து மனிதனுடைய அம்சமாக இருக்கிற மாதிரி அது தெய்வீக அம்சங்களோட சில சக்திகள் இருக்கிறது வந்து ஈஸ்வர வியக்தின்னு சொல்கிறது. அப்படி ஈஸ்வர வியக்தி ஜீவ வியக்தின்னு பிரிக்கிறாங்க. ஜீவாத்மா பரமாத்மாங்கிறது ஆன்மாவையும் பிரம்மமும் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது. ஆன்மா வேற பிரம்மம் வேறங்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தாங்கிற மாதிரி சொல்றது. உயிர் அது எல்லாத்துக்கும் பேசிக்கலாக இருக்கக்கூடியது. அது உண்மையான உயிர்னா அதுதான். அதாவது நம்ம வந்து உயிர்னு சொல்லி சொன்னான்னு அந்த உண்மையான ரியல் தன்மை தான் உயிர் தன்மைன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லப்போனான்னு அதுதான் உயிருக்கும் உயிர்னு சொல்லி, இறைவனை வந்து உயிருக்கும் உயிராக இருப்பான்னு சொல்கிற காரணம் அதுதான். அதாவது நம்முடைய ஜீவனுக்கும் ஜீவனாக இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி. அதனால் உண்மையான உயிருங்கிறது ஆன்மாவைத்தான் சொல்லணும். அது அந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கலாம். அது ஆன்மா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இருந்தாலும் அது எரியக்கூடிய தன்மையை இழந்துருது. அது ரிப்பேர் பண்ணி ஏதாவது சரி பண்ணிட்டானா சரி எரியும், அவ்வளோதான். மாற்றிடலாம். இது மைக்குக்கு மைக்கு கூட கனெக்ஷன் கொடுக்கணும்ல. அகத்தில் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த அந்த வந்து அந்த எண்ணங்கள் வர்றதை நமக்கு தெரியதானே செய்யுது. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் அதில் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறீங்க, கேட்குறாரு பார்த்தீங்களா, அவரும் எண்ணத்தில் ஒரு பகுதி தான். அவரையும் சேர்த்து விட்டுறோம். அந்த ஒரு எண்ணங்களை மட்டும் விடணும்னு இல்லை, இந்த எண்ணது எண்ணுபவனையும் சேர்த்தே விட்டுறணும். அவரும் எண்ணத்தில் உள்ள ஒரு பகுதி தான், ரெண்டும் டோட்டலாக போயிடணும். அங்கே ஒரு வேலையுமே இல்லை, எல்லாமே எப்படி இருந்தாலும் விட்டுற வேண்டியது தான். நீங்கள் உங்களுக்கு செயல் சம்பந்தமாக ஏதாவது ஒரு வேலை இருந்தது
அந்த வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு எண்ணம் வருது, இந்த இடத்து வேலையை நம்ம ஏற்றுக்கிடலாமா, இந்த வேலையை நம்ம விட்டுடலாமாங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னா அது சம்பந்தமான எண்ணத்தை எடுத்து நீங்க செயல்படலாம். நீங்க வந்து உங்களை அறியாமலே வரக்கூடிய எண்ணங்கள் அல்லது உணர்ச்சிகள், தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், சம்பந்தமே இல்லாம வரலாம். அந்த எண்ணங்களை நம்ம இல்லாம எண்ணங்களே இல்லாம இருக்கணும், எண்ணங்களை அப்படியே விட்டுறணும்னு எல்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்ல. அதை வந்து விடுறதுன்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களையும் சேர்த்து விடுறதுன்னு சொல்லும் பொழுது அங்க உங்களுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும், விடுற வேலையை கூட கிடையாது. அதை நீங்க உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் நேச்சுரலா எடுத்துக்கிடும். இப்ப நீங்க விடணும்னு நினைச்சாலுமே கூட உங்க ஒரு வேலை வந்துடும், அதனால விடணுங்கிற வேலை கூட கிடையாது. உண்மையில இங்க விடணுங்க விடுறதுதான் கரெக்டு, ஆனா விடணுங்கிற வேலையை எடுத்து செய்யக்கூடாது. அந்த டோட்டலா ஆயிரணும் நீங்க அங்க மனசை பொறுத்தளவுல. அந்த விடணும்னு நினைக்கிறவரையும் சேர்த்து விடுறதுன்னா என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அகத்தை பொறுத்தளவு எந்த பொறுப்பும் இல்லாம இருந்துக்கணும். அது வந்து நேச்சுரலா இயங்கணும், அது என்ன இருந்தாலும் ஓகே, அது சரியா தான் இயங்குதுன்னு போது அது விடுற வேலை கூட உங்களுக்கு இல்லை, அது இருக்கனா கூட இருந்துட்டு போட்டோன்னு விட்டுறணும், விட்டுதானா தான் அது நேச்சுரலா இயங்குற மாதிரி அர்த்தம். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் நாங்க என்னன்னா அதனை புரியறவனாவும் மாறிடுறேன், சீரமைக்க வேண்டியது. நீங்களா கான்சியஸா ஒண்ணும் பண்ணாம இருந்தா சரிதான். அழிவிட்டுறது, அதை கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய டெஃபினேஷன் இருக்கு. பகவத்கீதையிலையும் வந்து கிருஷ்ண பரமாத்மா அதை பத்தி நிறைய சொல்லிருக்கு, ஆன்மாங்கிறது வந்து கத்தி அதை குத்துனா அதை பண்ண முடியாது நிறைய சொல்றாங்க. இப்ப அந்த ஆன்மாவை வந்து நம்ம இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தபோது காலையில வந்து இந்த கான்சியஸ்னஸ் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம், அந்த கான்சியஸ்னஸ் வச்சே நம்ம ஆன்மாங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம இந்த உடம்புக்கு வந்து அட்லீஸ்ட் இப்ப நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் நமக்கு தெரியறதே வந்து நம்ம இந்த உயிருங்கிற மீடியமால தான் நமக்கு தெரியுது, இல்லாட்டி நம்மளுக்கு வந்து அது தெரியவே போறது இல்லை. இப்ப நம்ம உயிர் நீர்த்த பிறகு அந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது வந்து இருக்கு அதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா அப்போ ஆன்மாங்கிறது என்ன ஆகுது அந்த இடத்துல? அப்ப நம்ம வந்து திருப்பி இன்னொரு உயிர் பற்றி இன்னொரு உடலா வரும்போதுதான் அது நமக்கு தெரிய வருமா? அப்போ அந்த ஆன்மாங்கிறது புரியுது, நீங்க சொல்லும் போது ஆன்மாங்கிறது ஒருத்தர் கூட மொத்தம் இல்லை, எல்லாத்துக்கூடையும் சேர்ந்ததுதான் ஆன்மா, இல்ல மொத்தமா இருக்கிறது தான் ஆன்மா, ஒருத்தருக்கு மொத்தம் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட இது கிடையாதுங்கிற மாதிரி. ஆனா அது நம்ம இண்டிவிஜுவலா அது எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது? இல்ல இண்டிவிஜுவலா நமக்கு அந்த ஆன்மாவை தெரிய வேண்டிய பொறுப்பே கிடையாது. நம்ம இண்டிவிஜுவாலிட்டியா நம்மள வந்து ஒரு தனி நபரா நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த தனிநபராக வச்சுக்கிட்டு அவரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அந்த மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டா போதும் அவ்வளோதான். நீங்கள் வந்து லிபரேட் ஆகிடணும், நீங்கள் புத்தம் புது நபராகவே வந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பழைய நபராகவே இருக்கக்கூடாது, நீங்கள் இப்போ ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் புது நபராகவே இருந்துட்டாலே போதும் அவ்வளோதான். அதனால பழசுங்கிறது நிரந்தரமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அங்கே அது உங்கள் கடமை இல்லை, உங்கள் டியூட்டி இல்லை. நீங்கள் ஆன்மாவை ஆகிற முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், ஆன்மாவிற முயற்சினா நிரந்தரமாக உங்களை வச்சுக்கிற முயற்சி ஆகிடும். அதனால உங்களுக்கு எந்த முயற்சியுமே இல்லைன்னு சொன்னா நீங்க நேச்சுரலா போயிடுறீங்க. அந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து தானா மறையக்கூடிய ஒரு நயக்கமா மாறிடுது. அதனால ஆன்மாவை பத்தி நீங்க கற்பனை பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னாலே எதையாவது ஒண்ணு பண்ணும் பொழுது வந்து இது என்ன ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தற்காலிகமா வந்துகிட்டு இருக்கக்கூடிய நான் வந்து தன்னை நிரந்தரப்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிருந்தாங்க. அதனால நீங்க உங்களை நிரந்தரப்படுத்துறதுக்குள்ள முயற்சி தான் தப்பான முயற்சி. அதனால நீங்க வந்து அந்த ஒரு தானா வந்து மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு அம்சங்கிறத எடுத்துக்கிடுறதோட நம்ம வேலை முடிஞ்சிடும். ஐயா, இதுக்கு முன்னாடி பேசினவரோட கண்டினியூட்டி தான், அதாவது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கிறேன். அதாவது ரெண்டு முகாம், அதாவது கோயம்புத்தூர் முகாம் கொண்டு வந்து இதுக்கு நெரூர் முகாம் முன்னாடி, அங்க அப்ப வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அகத்துல செய்யறதுக்கு வேலை ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒண்ணு என்னாச்சுன்னா, ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் உள்ள வந்தாரு, கோபம் வருது, இது வர வேண்டிய இதை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தார். அவரு தான் நானா? ஆமா, உண்மையில நமக்குள்ள வரக்கூடிய சூப்பர் உள்ள வரக்கூடிய சூப்பர்வைசர். ஆமா, அந்த சூப்பர்வைசர் தான் நான்ங்கிறது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பர்வைசர் இல்ல, ஆனா அது எப்படி இயங்குதுன்னு தெரியல அப்படின்றது கரெக்டான புரிதல் இல்ல? ஆமா, அது அந்த சூப்பர்வைசர் வந்து அதுக்காக வருவாரு, வந்தாலும் கூட ஒரு போயிருவாருங்கிற மாதிரி விட்டுருக்கோம்.
எது? சூட்சும சரீரமா? அதாவது சூட்சும சரீரம்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாம் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ சிலவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இஎஸ்பி பவருங்கிற மாதிரி சில பவர்ஸ் நமக்கு வேணும். அது வந்து யோகா அந்த மாதிரி சில பயிற்சிகள் பண்ணி தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனெல்லாம் நீங்கள் அடைய முடியும். ஆனால் அது வந்து என்னச்சுன்னா இப்போ நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள் கலெக்ட் பண்ண செய்திகளை வச்சு ஒரு நியாயமாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு அனுமானமாக சிலதை சொல்லலாம். இப்போ நீங்கள் சூட்சும சரீரங்கிறது என்னச்சுன்னா இப்போ சிலவங்களுடைய அனுபவங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதாவது அவங்க வந்து இந்த உடலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. உடலை விட்டு வெளியே வந்தாச்சுன்னு சொன்னால் அவங்க உடல் இருக்கிற உடலாக அவங்க ஃபீல் தங்களை வந்து உடலாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த வெளியே வந்த ஒரு நபராக தான் அவங்க தன்னை வெளியே இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரத்தில் தான் தன்னை நான் சொல்லியோ தனக்கு ஒரு தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸே அந்த சூட்சும சரீரத்தில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. பழையபடியும் அவங்க உடலுக்குள்ளே நுழையும் பொழுது தான் உடலோட சேர்ந்த ஒரு நபராக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சூட்சும சரீரங்கிறது எப்படி அமைதுன்னு சொல்லி சொன்னால் பிராண சரீரம், காரண சரீரம், சூட்சும சரீரம் சேர்ந்த மூணும் சேர்ந்த ஒரு கலவையாக ஒரு அம்சமாக இருக்குது. இது நம்ம மரணத்துக்கு பின்னால் இது தனியாக போயிடுது. ஒரு பழையபடி என்னங்கன்னா இன்னொரு உடலுக்குள்ளே வரும் பொழுது அந்த சூட்சும சரீரம் நம்ம அந்த அதில் விட்டு மைனஸ் ஆயிடுது. அப்புறம் பழையபடி புதுசாக இன்னொரு சூட்சும சரீரத்தை கிரியேட் ஆகுது. அந்த மறைஞ்சு போகிற சூட்சும சரீரம் தான் நம்முடைய மெமரி எல்லாம் போயிடும். அதனால் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கேரக்டர் எல்லாமே அந்த காரண சரீரத்தில் அமைஞ்சிடும். அந்த காரண சரீரமும் பிராண சரீரமும் சேர்ந்து பழையபடி இன்னொரு உயிர் இன்னொரு உடலுக்குள் எடுக்குது. அந்த பிராண சரீரமும் காரண சரீரமும் சேர்ந்தது தான் ஒரு உயிர்னு நம்ம சொல்கிறோம். அது சேர்ந்ததுனால உள்ள சேர்க்கையினால அந்த சூட்சும சரீரங்கிறது அதில் அதிலே கிரியேட் ஆகி வருது. அது எல்லாம் சேர்ந்த நிலையில் வந்து தான் வந்து ஒரு இன்னொரு புது உடலுக்குள்ளே வந்து புது சூட்சும சரீரம் கிரியேட் ஆகுது. இது நம்ம ஒரு ஒரு கருத்தாக வச்சுக்கிடலாம். நீங்கள் நேரடியாகவே அது உங்களுக்கு அனுபவமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் யோகா பயிற்சி பண்ணி உங்கள் உடலை விட்டு வெளியே வந்து நீங்கள் அதை ட்ரெஸ் பண்ணி பார்த்துக்கிடலாம். தோன்றி மறையறதா அதாவது உணர்ச்சிகளை அறிகிறது அறிவு, அகம் புறம், அனுபவம் அனுபவிப்பவன். பேர் தான் வேற வேற இடத்துல மாறுதே ஒழிய, ஆனால் எல்லாமே பேஸாக இருக்கிறது உணர்வுகள் தான். அதில் இந்த அனுபவிப்பனை விட்டாலும் சரி, இல்லை அனுபவத்தை விட்டாலும் சரி, இல்லை அகத்தை அது போக்குள்ளே இயக்கணும்னு விட்டாலும் சரி, அங்கே விடுறது நம்ம உணர்வுகளை தானே ஏன் விடுறோம்? இல்லை உணர்வு நீட்டு சொல்லி எல்லாம் உணர்வுன்னு சொல்லலாம், உணர்வுங்கிற பெயர் கொடுக்கலாம். உணர்வுன்னு பெயர் கொடுத்தோன்னு சொல்லிச்சோன்னா நம்ம அதை வந்து அதை உணர்வுங்கிற பெயர் கொடுத்ததுனால நம்ம புரிஞ்சிட முடியுமா சொல்லி பார்த்துக்கிடணும். இப்போ எல்லாமே உணர்வு தான் உணர்வு தான்ட்டு ஒரே பெயரை கொடுத்தோன்னு சொல்றதுனால சிலது நம்மளால புரிய முடியாம போயிடும். இப்போ நீங்க உணர்வு தான்ட்டு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கரெக்ட், அதனால உங்களுக்கு சரியாயிருது, சால்வேஷன் ஆகுதுன்னு சொன்னா அந்த இப்படி கூட வச்சுக்கிடலாம். அதனால ஒண்ணும் இல்ல, அகத்த பொறுத்துல உணர்வுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னாலும் போதும். அதாவது உறக்கத்தை பொறுத்தளவில் அந்த தாட் வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுது, அந்த அந்த சிந்தனையினுடைய இயக்கம் வந்து குறைஞ்சி போயிடுது. அது சிந்தனையினுடைய இயக்கம் கம்ப்ளீட்டாக சைலண்ட் ஆகும் பொழுது நம்ம ஆழ்ந்து உறக்கத்துக்கு போயிடுறோம். தூங்கும்போதும் சிந்தனையினுடைய இயக்கம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ கனவுங்கிற ரூபத்தில் அது வாங்கிப்படுது. மற்றதுல என்னன்னா அதே நேரத்தில் நம்முடைய பொறி புலன்கள் வந்து இந்திரியங்கள் எல்லாமே அது ஓய்வுக்கு போயிடுது. அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம கண் பார்வை இருக்காது, காதில் எதுவும் சத்தம் கேட்டால் கூட கேட்காது. ஆனால் நமக்கு கனவுங்கும்போது கனவுலையும் கூட அங்கே வந்து அந்த மனசு மட்டும் அந்த தாட் மட்டும் தான் வேலை செய்யுது, அப்போமா நம்முடைய பொறி புலன்கள் வேலை செய்யாது. அந்த மாதிரி சார் அதாவது நம்ம இந்த சூட்சும சரீரங்கிறது அது எப்பவுமே அது ஒரு கான்சியஸ்னஸோட தான் இருக்கும். அதனால் அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த உடலுக்குள்ளே இருக்காது,
அந்த அது மனோசரீரம்னு சொல்றது. அந்த மனோசரீரம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த மனோசரீரத்தில் அந்த கான்சியஸ்னஸ் இருந்துட்டு இருக்கும். இப்போ எல்லாரும் வந்து பலவிதமாக கேள்வி கேட்குறாங்க, ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து அகத்தில் வர்றதை அதன் பூக்களை விட்டுறணும், புறத்தில் தான் நம்ம செயல்படணும் இருக்கோம். இதை உடம்பு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானயா? அதாவது இது இப்போ நாம் சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அந்த அகம் வந்து லிபரேட் ஆகணும். அகம் லிபரேட் ஆகிட்டோம்னு சொல்லிச்சுன்னா நம்ம அடைய வேண்டியதெல்லாம் அதாவது மெயினான பார்ட்டில் அங்கே முடிஞ்சு போயிருந்தோம். அகத்தில் தான் நமக்கு போராட்டம் பிரச்சனைகள்லாம் அகத்தில் பொறுத்தளவில் தான் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பிகினிங். இப்போ நம்ம இந்த பிகினிங்கை முடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அகங்கிறதே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும். அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் திருப்பி திருப்பி நம்ம வந்து உள்ளே போய் இது சரி பண்ணுறேன் அதை சரி பண்ணுறேங்கிற எந்த வேலையுமே கிடையாது. டோட்டலாக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறோம். இந்த அகங்கிற ஃபைலை க்ளோஸ் பண்ண பிறகு நமக்கு எது இருக்குதுன்னு சொன்னால் புறங்கிறது க்ளோஸ் பண்ண முடியாது. புறங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும், உலகங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த உலகங்கிறதுல வந்து நமக்கு செய்ய வேண்டியது செய்யணும், அது வேறு டைமென்ஷன். அங்கே வந்து முயற்சிங்கிற டைமென்ஷனுக்கு போயிடும். இந்த அகங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதோட சரி, புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோ அங்கே ஒன்றும் வேலை இல்லை. இதெல்லாம் காணல் நீர் தான், அது பார்க்குற இருக்கிற மாதிரி தெரியும், அங்கே உள்ள ஒன்றுமே கிடையாதுன்னு நினச்சி சரிஞ்சு க்ளோஸ் பண்ணி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கும்போது அது பிரவாகமாக போயிட்டே இருக்கும், அது நிற்காது. அது மாதிரி பிரவாகமாக போயிட்டு இருக்கும். நீங்கள் பிரவாகமாக ஏற்படுத்த வேண்டிய அளவுலாம் உங்களுக்கு கிடையாது, அது பிரவாகமாக தான் இருக்குது. உங்கள் நினைந்தா நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி பண்ணி திருப்பி திருப்பி ஓப்பன் பண்ணிடுறீங்க, அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான், அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் காணல் நீர் தான் சொல்லி முடிச்சிடணும். நமக்கு வேலை எங்கே இருக்குன்னா எக்ஸ்டர்னல் உலகத்தில் வேலை இருக்குது. நீங்கள் வேலை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபைல் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி ஃபைல் ஓப்பன் ஆகி அதுக்கு சம்மந்தமாக அதை டீல் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வேண்டிய உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கடமை இல்லை. அந்த ஃபைலுக்குள்ளே ஒரு நபர் உட்காந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. அதனால் அந்த ஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆன்மாங்கிறது ஒன்று தானே? ஒன்று தான். ஆன்மா ஒன்றுங்கிறீங்க, இப்போ அந்த ஆன்மாவுக்கு மறுபிறவி மறுபிறவி அப்படி உண்டா? இப்போ ஆன்மாங்கிறது பிறவிக்கு ஆன்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. சூட்சும சரீரம் நீட்டு சொல்லி தனியாக ஒரு சரீரம் இருக்கு, மனோசரீரம்னு சொல்ல. அந்த மனோசரீரம் தான் வந்து பிறப்பு எடுத்துக்கிட்டே வந்துட்டு. ஆன்மா வந்து ஒன்று தான், அது வந்து பிறப்பு எடுக்கிறதுல இறப்பு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது. இல்லை மாறுறது இல்லை, ஆன்மாவுக்குள்ள தான் எல்லாமே நடக்குது. ஆன்மாவுக்குள்ள எல்லாமே நடக்குது. இல்ல நீங்க நீங்க பிரேக் சொல்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஹலோ அதாவது இப்போ முதல் லட்சியம் வந்து நாம் வந்து முதல்ல நம்ம கண் பார்வையே இருந்ததுன்னு சொன்னால் தான் நாம் வந்து செயல்பட முடியும். முதல்ல நாம் வந்து நம்மளுக்கு கண் பார்வையை சரிப்படுத்துறதுன்னு சொன்னால் நம்ம மனசில் என்ன அம்சங்கிறத முதல்ல சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் மனசுங்கிற இது அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நமக்கு டைமென்ஷனே வேறு மாதிரி ஆயிடுது. அப்போ புற உலகம் மட்டும்தான் இருக்குது. அக உலகத்தில் நம்ம அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணவரை புற உலகம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த புற உலகத்தில் நம்ம ஏதாவது செய்யணும்னு சொன்னால் நம்முடைய தகுதிக்கு தகுந்த செயல் ரோலில் எடுத்து நம்ம செயல்படலாம். நீங்கள் எல்லாருக்கும் ஒரே செயல்பட செயல்படணும் பண்ணனே அவசியம் இல்லை. அந்த எந்த உங்களுடைய புற தகுதி இருக்கோ அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சி செயல்படலாம்.
ஒரு டீ பிரேக் நம்ம போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம் சார். ஐயாவுடைய புக்கை படித்த உடனே ஏற்பட்ட ஒரு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னால், அது முன்னாடி வரைக்கும் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கும்போது இந்த நான் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்துறதுக்கு பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த அப்படி தான் அந்த வார்த்தையை சொல்லி வச்சு, நான் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது என்னமோ சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை மாதிரி. நாம் அதை சொன்னால் என்ன இவ்வளோ பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு அந்த வார்த்தைக்கு நூறு முறை நான் 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 சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்றது. ஐயாவுடைய புக்கில் படிக்கும் போது சொன்னாங்க, நான்ன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது, இந்த மமகாரம்ங்கிறத பிரச்சனை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்போ சாதாரணமாக புறோலகத்தில் நம்ம இந்த அகங்காரம்னு சொல்கிறது என்ன, இப்போ ஐயாவுடைய கான்செப்டில் ஐயா அந்த அகங்காரம்ன்றத எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது சம்மந்தமாக தான் நம்ம சொல்லும்போது சொன்னேன். நம்ம சில சமயத்தை சொல்லுவாங்க ரொம்ப ஈகோ பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கேட்டிருக்கோம். அப்போ அது அந்த அந்த விஷயம் என்ன, அந்த கேள்வி அதானே சரி தானே, இந்த கேள்வி தானே ஐயாட்ட கேட்கலாம்ல. ஸோ அது அந்த அந்த கேள்வி தாங்க. நம்ம நாமனா சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் என்ன அப்படின்றது. அதாவது இப்ப ஒருத்தர் வந்து நம்ம ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிளா ஒரு ஃபிளெக்சிபிளா ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா நம்ம அவரை வந்து ஒரு ஈஸியா எடுத்துக்கிடுவோம். ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருந்துன்னு சொல்லி சொன்னால் அவர் ரொம்ப அகங்காரமாக இருக்கிறாரு, அவர் ஏதோ ரொம்ப ஸ்டபானாக இருக்கிறாருங்கிற மாதிரி அப்படி நம்ம அது ஒரு பேச்சு வழக்கில் அப்படி இருக்குது, நம்முடைய நடைமுறையில் அப்படி இருக்குது. ஆனால் இதனால என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நான்கிற உணர்வே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அப்படி ஒரு நடைமுறையில் அப்படி என்ன ஆயிருந்துன்னா நான்கிற உணர்வே இருந்ததுன்னு சொன்னால் அவங்க ஆன்மீகத்துக்கு தகுதி இல்லை, உலகத்துக்குங்கிற அர்த்தத்தில் இல்லை, ஆன்மீக உலகத்தை பொறுத்தளவில் நான்கிற உணர்வே தவறானதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஒரு முத்திரை குத்தப்பட்டுரு. அப்போ நான்கிற உணர்வு தவறானதுன்னு சொன்னால் நான்கிற உணர்வு இல்லாமல் இருக்க முடியுமா நீ சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லணும் நானற்ற நிலை, நான்கிறதே இல்லாத நிலை ங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அந்த நானற்ற நிலைங்கிறது இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிறதே இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுது. இப்போ அதனால தான் நிறைய இதுகளை வந்து மனசற்ற நிலை, மன நோ மைண்ட் ஸ்டேட்டுன்னு மாதிரி அப்படி எல்லாமே சில இதுகளெல்லாம் சொல்லிடுறாங்க. மைண்டே இல்லாமல் போயிடணும்னு சொல்லி, மைண்டே இல்லாமல் போனால் அங்கே இருக்கிறது யாரு, மைண்ட் நம்ம நாமளே மைண்டால் ஆக்கப்பட்டவங்க தான். நாமளே இல்லாமல் போனால் அங்கே இருக்கிறது ஒரு ஒருத்தர் இல்லாமல் போயிடுவார். அந்த மனசற்ற நிலைன்னுட்டு சொல்கிறது இதுதான். அதே மாதிரி சொன்னா நானற்ற நிலை இனி சொல்கிறதுங்கிறது நான்கிறது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான்கிறது இல்லாமல் போனாலுமே கூட என்ன சொல்லி சொன்னால் இப்போ நல்லா தூங்கும் போது அங்கே நான் கிடையாது, ஏன்னா அங்கே தாட்டு கிடையாது. அதே மாதிரி சமாதி நிலையில் வந்துட்டுன்னு சொன்னால் அங்கே நான் கிடையாது, ஏன்னா அங்கே தாட்டு கிடையாது. அப்போ தாட்டுன்னுட்டு சில ஒன்று இருக்கும்போது நான்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் நானற்ற நிலைன்னுட்டெல்லாம் சொல்லி நம்ம கற்பனை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆனால் அதில் ஏதோ ஒரு மீனிங் இருக்குது. உண்மையில் இப்போ நம்ம சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையுமே நம்ம பொறுப்படுத்தே பழகிட்டு இருக்கிறனால இந்த நான்கிறது தான் பொறுப்படுக்கிறதுக்குள்ள ஒரு கண்ட்ரோலர், ஒரு நிர்வாக, ஒரு டைரக்டருங்கிற மாதிரி இந்த நான்கிற அம்சம் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு, எல்லா காரியங்களையும் செயல்பட்டே இருக்கு. இப்போ இந்த அகத்தை பொறுத்தல நான் இந்த நான்கிறது எப்பவுமே ஒரு அக அம்சமாக தான் இருக்குதோடைய, அது ஒரு புற அம்சம் கிடையாது. நம்ம உடலோட சேர்ந்த ஒரு அம்சமாக இருந்துங்கிறது இல்லை, ஒரு மனதோட சேர்ந்த அம்சமாக தான் நான்கிறது இருக்கு. உடல் காரணமாக இருந்தாலும் கூட, உடலுக்குள்ள நம்ம மனசு செயல்படுற மாதிரி இருந்தாலுமே கூட, மனசுங்கிறது ஒரு தனி அம்சமாக இருந்து செயல்பட்டு இருக்கு. அப்போ அந்த மனசுங்கிறது வந்து அந்த மனதில் வந்து இந்த நான்கிற ஒரு அம்சம்தான் இருந்து ஒரு ப்ரடாமினன்ட் ரோல் எடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம மனசை பொறுத்தல நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது அங்குமே அந்த மனசுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது, அந்த நான்கிற பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடுது. அப்போ அந்த நான்கிற பகுதிங்கிறது வந்து இந்த மனசை பொறுத்த அளவில், இந்த நான்கிறது வந்து உண்மையிலே நான்கிறது மனசை பொறுத்த பகுதி தான். அந்த நானை பொறுத்தளவில் அது அதன் அளவில் பொறுத்த அளவில் அது எப்பவுமே அது புதுசு புதுசாக வருதுன்னு சொல்லி சொன்னாலே அது வந்து ஒரு நிரந்தரத்தன்மை இல்லைங்கிற மாதிரி வரும்பொழுதே கிட்டத்தட்ட நான் அற்ற நிலைன்னு சொல்லி சொன்னாலே இந்த நான் வந்து
ஒரு ஸ்டபானா நிற்க கூடாது. அது வந்து விடுதலை அடைஞ்ச நிலையில அது எப்பவுமே லிபரேட்டட் ஆயிரணும். அந்த லிபரேட்டட் ஆகிற நிலையை தான் உண்மையிலேயே இவங்க வந்து நானற்ற நிலைங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்களோ ஒழிய, உண்மையிலேயே நானற்ற நிலைங்கிறது நானே இல்லாமல் போயிடணுங்கிற மாதிரி சொல்லலை. இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த மனோலயம் மனோநாசம்னுட்டு சொல்லக்கூடிய இதுலேயுமே அப்படி தான் வரும். இந்த மனோலயம் மனோநாசங்கிறதும் கூட மனசே இல்லாமல் போயிடுறதுங்கிறது தான் மனோநாசங்கிற மாதிரி சிலவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த மனோநாசங்கிறதே வந்து மனோலயம் வந்து கலைஞ்சு போயிடும். அவ்வளோதான், லயங்கிறது தான் வந்து ஒரு உரைநிலை. அந்த உரைநிலையம் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். அதை தான் வந்து மனோலய நாசம்னு சொன்னால் தான் அதுவுமே கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி சொன்னால் இந்த நானற்ற நிலைங்கிறதுமே கூட நானே இல்லாத நிலை இல்லை. நான் வர்றதை பற்றி தப்பு கிடையாது. அந்த அடுத்த நிமிஷமே அதுலேருந்து விடுபடுறோம். இந்த நான்கிறது எந்த ஒரு பொறுப்பையுமே எடுக்காத நிலையில இருந்துன்னு சொல்லி சொன்னால் அது அதன் அளவில் அது சுதந்திரமாயிருது. அப்போ இந்த நான்கிறது சுதந்திரமாக இருக்கும் பொழுது அது ஒரு தன்னை இழந்த நலம்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க. தன்னை இழந்த நலம்னு சொல்லும் போதே நான்கிறது வந்து ஒரு சப்மிட்டிங் கண்டிஷனில் வந்துடும். அது வந்து ஒரு டாமினன்ட் ரோல் எடுக்கிறது இல்லை. டாமினன்ட் ரோல் எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் செயல்பாடுகளுக்கு டாமினன்ட் ரோல் எடுத்துக்கிடலாம். தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு டாமினன்ட் ரோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற முயற்சியை விட்டுட்டு தன்னை வந்து சப்மிட் பண்ணுறதான் வந்து தன்னை இழந்த நலம்னுட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுதான் வந்து என்னன்னா இந்த நான்கிறது வந்து டைலூட் ஆயிடுது, ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஒரு உரைநிலையில் இருந்தக்கூடிய நான் வந்து ஒரு லிக்விட் நானாக மாறிட்டுன்னு சொன்னால் அது ஒரு லிபரேட்டட் நான்ங்கிற மாதிரி அது ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நான்ல இன்னும் ஒரு கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான்கிறது நிரந்தரமான ஒண்ணு, நிரந்தரமாக இருக்கக்கூடிய நானுக்கு செயல்படுறேன் அல்லது எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றத நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். சரிதானே? இப்ப நான்கிறது நிரந்தரமான ஒண்ணா தற்காலிகமான ஒண்ணா அப்படின்றத நாம பார்க்கணும். இவ்வளவு நேரம் ஐயா சொல்லிட்டு வந்த சப்ஜெக்ட் அதுதான். சரிதானே? இந்த கேள்வி சொன்னது நான்கிறது நிரந்தரமான ஒண்ணுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோமா, தற்காலிகமான ஒண்ணுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா, எதுல நமக்கு கிளியரன்ஸ் வேணும் சொல்லுங்க. அப்போ நாம ஐயாவுடைய கான்செப்ட் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நினைச்சிட்டு இருந்தோம், நான்கிறது நிரந்தரமான ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோமா அல்ல அப்பவும் தற்காலிகமான ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோமா? எனக்கு கோவம் வருது, எனக்கு கவலை வருது, நான் கவலைப்படுறேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் வருது, இப்படி நான முன்னாடி வச்சு வாங்கலாம். அப்போ ஜேகே புக்கு புரியாம இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர் காண்பவன் காணப்படும் பொருள் ரெண்டும் ஒன்னாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. ஐயா கிட்ட வந்த பிறகுதான் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறது ரொம்ப புரிஞ்சுது. நான் இருக்கேன், நான் கோபப்படுறேன். நாம புரிஞ்சுக்கிட்டது ஐயாட்ட வந்த பிறகு கோபம் தான் கோபப்படுபவனை கொண்டு வருது, நான் பின்னாடி போடுது. அது ஒரு நிழல் அப்படிங்கிறது. அப்போ டெம்பரவரி அது, அந்த டெம்பரவரி அப்படின்ற ஒண்ணு தெரிஞ்சதுனால நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம பார்க்கும்போது நீர்நிலையில அங்க தண்ணி இருந்து தாகம் தீத்துரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம போறோம். போன பிறகு அது தெரிஞ்சிருச்சு நம்ம காணலின்னு. இப்போ மறுபடியும் நம்ம அதை நிரந்தரமான அங்க ஒரு தண்ணி இருக்குன்னு நினைப்போமா அல்லது காணலின்னு நாம நினைப்போமா? அப்ப காணலின்னு தெரிஞ்ச உடனே அது தாகம் நமக்கு தீக்குமா தீக்காதாங்கிறது நமக்கு தெரியலையா? இப்போ அந்த நீர் மேல இருந்த மயக்கம் தீந்துருமா தீராதா? அவ்வளவுதான் விஷயம். கண்டிப்பா நமக்கு மயக்கம் தீரும். அதுதான் நாம இங்க புரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்டா என்ன அப்படின்னா, நான் ஒரு தற்காலிகமான ஒண்ணு. இப்போ அந்த ஐயா ரொம்ப அழகா சொல்லும்போது சொல்றாங்க, நான் இருக்கேன் என்னுடைய மகளுக்கு நான் அப்பா, என்னுடைய மனைவிக்கு ஒரு கணவர், என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் மகன், இவர் நண்பர். அது கூட இந்த அன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு போது சொல்லிட்டு இருந்தாரு, அந்த வடிவல்ல சொல்லும் போது நான் எத்தனை ரோல் எடுக்கிறேன் பாருங்க சொல்லிட்டு ஒரு வீட்டுல ஒண்ணு வரும். இது மாதிரி அந்த ஒரு நாம இருந்தா கூட பல ரோல் நம்ம எடுக்கிறோம், அப்ப நமக்கு தெரியல அதெல்லாம். ஆனா இப்ப நமக்கு தெரியுது. அப்போ தற்காலிகமான ஒண்ணுதான், தோன்றி மறையக்கூடிய ஒண்ணுதான் அப்படிங்கறதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட். அதனால இது சம்பந்தமா இப்ப அதுதான் அந்த கோர் எடுத்து கொடுத்தேன்.
இன்னமும் நமக்கு யாருக்காவது நான் நிரந்தரமானவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்க அங்கிருந்து ஐயாட்ட கேளுங்க. நம்ம இங்கிருந்து நாளைக்கு போகும் பொழுது கம்ப்ளீட்டா எல்லாரும் விடுதலை விட்டுருவா போகணும். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய முகாம் ஏற்பாடு பண்ணி இவ்வளவு நம்ம எஃபோர்ட் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம போகும்போது கிளியரா போயிடணும், ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. அதனால நீங்க முழுமையா பயன்படுத்திங்க. கேள்விகள் வந்து ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க, கேள்வியில தவறு அப்படின்றது கிடையாது, எல்லா கேள்வியுமே சரியான கேள்வி தான். ஆனா நம்ம இப்படி கேட்டதுனால அப்படி ஏதாவது நினைச்சு ஒண்ணும் யாரும் இங்க நினைக்கிறதுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. உண்மை என்ன அப்படின்றதுனால நீங்க அதை வெளியில கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தாதான் நம்ம இந்த முகாம் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக அமையும். அதாவது மன தூய்மைங்கிறது, இப்போ நீங்கள் ஒன்றை தூய்மை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை இப்போ மனசை சரி பண்ணணுங்கிற ஒரு பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் சரி பண்ணணுங்கிற பொறுப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ உதாரணமாக ஒரு நேரத்தில் உங்களுக்கு கோபம் வருது, கோபம் வர்றது சரியில்லை, கோபம் இல்லாத நிலை வேணும்னு சொல்லி நினைக்கிறது, அது வந்து மனசை தூய்மைப்படுத்துகிற மாதிரி ஆயிருமா? ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த கோபமே கூட ரோலாகி போயிடும். அப்போ உண்மையான தூய்மைங்கிறது அது அதுபோக்கில் விடும் பொழுது அது அதுவாகவே தூய்மை ஆகிடுது. நீங்கள் லிபரேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சில ஆறுகள்லாம் ஓடுறதை பார்த்துருப்பீங்க, சாக்கடை கூட கலந்துரும், இருந்தாலும் அது அப்படியே ஓடும் பொழுது அந்த தண்ணி வந்து அது சுத்தமாகவே மாறிடும். நீங்கள் நல்ல சுத்தமான தண்ணி, ஒரு சாக்கடையை கூட நீங்கள் அப்படியே மைல் கணக்கில் ஓட விட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாக்கடையை கூட பியூரிஃபைடு வாட்டராக மாறிடும். ஆனால் அதே நேரத்தில் நல்ல சுத்தமான தண்ணியை தேங்க வச்சிட்டீங்கன்னா கெட்டு போயிடும். அதனால் என்னன்னா அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்லேயே அது வந்து பியூரிஃபை ஆயிரும். அது அதனால் நீங்கள் வந்து மனசு தூய்மைப்படுத்துறதுக்குங்கிறதுக்கு, நம்ம மனசு தூய்மைப்படுத்துறதுக்கு டைரெக்டாக முயற்சி பண்ணுறது தான் தப்பு. அது அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறது மூலமாக தான் அது தூய்மை ஆகணும். இப்போ அதே நேரத்தில் புறச்செயல்களை பொறுத்தளவில் நீங்கள் செயல்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரியாக வராது. அங்கே கட்டுப்பாடு வேணும். நீங்கள் கட்டுப்படுத்தினா தான் செயல்கள் வந்து ஒழுங்காக வரும், ஒரு சரியான செயல்கள் நடக்கும். அதனால் அங்கே புறத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடுகள், ஒரு நெறிமுறைகள், அதான் தர்மம்னு சொல்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்கு பேர் தர்மங்கிற வேடாக சொல்கிறாங்க. இங்கே கட்டுப்பாடுகள், ஒழுக்கம், இதெல்லாமே அங்கே தர்மம், இதெல்லாம் வேணும். அதெல்லாம் செயல்களை பொறுத்தளவில், அகத்தை பொறுத்தளவில் கட்டுப்பாடுங்கிறதே இருக்கக்கூடாது. அங்கே தர்மங்கிறதே கிடையாது, அங்கே வந்து நேச்சுரல் லிபரேட்டட், அங்கே வந்து சுதந்திரம் மட்டும்தான் இருக்கணும். இப்போ அகத்தை பொறுத்தளவில் முழுக்க சுதந்திரம், புறத்தை பொறுத்தளவில் முழுக்க கட்டுப்பாடு. அதனால் புறத்தை சரி பண்ணணுங்கன்னா கட்டுப்பாட்டுக்கு மூலமாக தான் சரி பண்ண முடியும், அகத்தை சரி பண்ணணுங்கன்னா சுதந்திரத்து மூலமாக தான் சரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் எதுவுமே அங்கே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சுதந்திரம் வந்து ஏற்பட்டுருது. உண்மையிலே இந்த சுதந்திரம் வந்து உங்களுக்கும் ஏற்படணும். அது அதாவது அந்த கட்டுப்படுத்துகிற நபருக்கும் சுதந்திரம் கொடுத்துடணும். இது எப்படி வேணாலும் செயல்பட்டு போனே விட்ற வேண்டியது. அங்கே வந்து அகத்தை பொறுத்தளவு அது டோட்டலாக இயங்கணும். ஏதோ ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதி இயக்கக்கூடாது. அந்த மொத்த மனம் வந்து மொத்தமாக தான் இருக்கணும். அதில் ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதி இயக்கிற மாதிரி அமைஞ்சிடக்கூடாது. இப்போ நாம என்னன்னா நம்ம சரி பண்ணணும்னு தூய்மைப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் உங்களை ரெண்டாக்கிடுறீங்க. அதனால் அங்கே அப்படி ரெண்டாக்குற தன்மையே இல்லாதபடி மைண்டுங்கிறது டோட்டல் மைண்டுங்கிற மாதிரி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் அது டோட்டலாகவே அது இயங்கும். அந்த டோட்டலாக இயங்கும் போது அப்படியே ரோல் ஆகி போயிடும். காலையில் பார்த்தா பைக்கு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு ஏதோ ஒரு நல்ல ஆன்மா கொண்டு போயிருக்கு. நம்ம ஆன்மாவில் ஒரு பகுதி கொண்டு போயிட்டு
நீ சொல்லி நினைச்சா சரியா வராது. அது அதனால அங்க வந்து பிரிவு தான், நீங்க வேற அடுத்தவங்க வேற, உலகம் வேற, அடுத்தவங்க, இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் எல்லாமே வேற வேற தான், வேற வேறன்னு எடுத்து தான் நம்ம டீல் பண்ணணும். அதனால தான் அங்கே வந்து ரெகுலேஷன்ஸ் வருது. நீங்களே நீங்களே டோட்டல்னு சொல்லி அங்கே எடுக்க முடியாது. டோட்டல் அதனால எல்லாமே ஆன்மாங்கிற கான்செப்டை எடுக்கிறது வந்து தேவையில்லாத வேலையை நம்ம உள்ள நுழைக்கிறது. அந்த கான்செப்ட் தப்பானது. எல்லாமே வேற வேறங்கிற மாதிரி எடுத்தால் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே பாசிபிள். எல்லாருமே ஒன்று தான் சொல்ல முடிஞ்சுன்னா அது சரியாக வராது. அது வந்து சிலவங்க அது ரொம்ப சிலவங்களை வந்து ஒரு இந்த மாதிரி சில சாது சன்னியாசிகள் சிலவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கதைகள்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு சாமியார் வந்து ஒருத்தர் அடிச்சு போட்டுருவாரு, அடிச்சு போட்டு இன்னொருத்தர் வந்து தண்ணியை தெளித்து அவருக்கு ஆஸ்வாசம் பண்ணுறாரு. ஆஸ்வாசம் பண்ணோன்னா உடனே அவருக்கு கான்சியஸ் வந்துட்டுதா தெரிஞ்சு தெரியறதுக்கு, ஐயா நான் யாருன்னு தெரியுதான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவன் யார் என்ன அடித்தானோ அவன் தான் இவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கான் பாரு. எல்லாம் ஒருத்தந்தாங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பேசுவார். இப்போ இது வந்து அந்த மாதிரி சில சாது சன்னியாசிகள் பேசணும்னா அழகாகத்தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சரியில்லை அது. அது வந்து எல்லாமே ஆன்மான்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது. எல்லாமே தனித்தனி தான், எல்லாமே மனசால் ஆக்கப்பட்ட ஒரு தனி நபர்கள். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு தான் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கிடணும். செயல்களை பொறுத்த அளவில் அது அப்படித்தான் இருக்காதான் கிடைக்கும். உங்களுக்குள்ள நீங்கள் வந்து நீங்கள் ரெண்டு துண்டாக மாறக்கூடாது. நான் வேற, அனுபவம் வேற, அனுபவிப்பன் வேறேன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ரெண்டாக மாறாத விட்டு நீங்கள் வந்து டோட்டல் ஹோலாக இருக்கணும். இல்லை ஒதுங்கிக்கிறனால அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. சரி பரவாயில்ல, இப்படி ஏமாளிகள் இருக்கிறாங்க, இதே மாதிரி ஏமாளிகளாக கண்டுபிடிச்சி திருடுவோம்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணிடக்கூடாது. அதனால அது வந்து இதில் என்னங்கன்னா சூழ்நிலையை பொறுத்தளவில் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு வந்து தான் என்கரேஜ் பண்ணணும். மோசமான செயல்களை பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணக்கூடாது. தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஆனால் அதுக்காக நம்ம தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கானா, அது நம்ம இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன சொன்னா அதுல நம்ம ஏதோ வகையில முடிஞ்ச அளவுல நம்ம தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணோம். இல்ல இப்ப இதுல வந்து நம்ம ஜீவன் கூட அழியறது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ அதாவது இப்போ நம்ம வந்து ஆன்மாங்கிறது ஆன்மாவுக்கு அழிவு இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவங்க சொல்ல வர்றாங்க. உண்மையிலே ஜீவனுக்குமே கூட அழிவு கிடையாது. ஜீவனுமே கூட எப்போவுமே சாஸ்வதமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜீவனுக்கு வந்து ஆனால் பிறப்பு எடுத்து எடுத்து அந்த ஜீவன் வேற, நம்ம அந்த உடலோடு இருக்கிற தன்மை வேற. உடல் வந்து அழிஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இந்த இன்னொரு உடலுக்குள்ளே போயிடுது. பழையபடி இன்னொரு அதை முடிச்சுட்டு இன்னொரு உடலுக்கு போயிடுது. அது வந்து அதை ஆன்மானிட்டு எடுக்கக்கூடாது. அதுக்கும் கூட அந்த ஜீவனுக்கு அழிவில்லைன்னு கூட எடுத்துக்கலாம், எடுத்துக்கிடலாம். அதனால அது அவரு என்ன பாடலை சொன்னாருங்கிற நேரத்தில் சொன்னார், நான் ஆராய்ச்சி பண்ணலை. அவர் இருந்தாலும் நான் வந்து ஜீவனுக்கு அழிவில்லைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இல்லை ஆன்மாங்கிறது ஒன்று தான். இப்போ ஒரு சினிமா படத்தில் வந்து ஸ்க்ரீன் வந்து ஒன்று தான். அந்த ஸ்க்ரீனில் கதாநாயகன் வரான், வில்லன் வரான், காமெடியன் வரான், யாரெல்லாமே நிறைய கேரக்டர்ஸ் வருது. எல்லா கேரக்டருக்குமே வந்து ஒரே தர தான். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டர் வரும்பொழுது ஏதாவது ஒரு ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணத்தான் செய்யுது. ஆக்குபை பண்ணாலும் கடைசியில் அது வந்து அதுக்காக அந்த நான் ஆக்குபை பண்ண ஸ்க்ரீன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி யாரும் கிளைம் பண்ணுறதில்லை. அதனால அந்த அதே மாதிரி எல்லாமே மொத்தத்தில் ஒரே அம்சமாக இருக்குது, ஒரே ஆன்மா தான். ஆனால் அந்த இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்முடைய மைண்ட். ஒரு மைண்டுங்கிறது மனோசரீரங்கிறது தனித்தனியாக தான் இருக்குது. ஒரு ஒரு உயிர் தன்மை, ஒரு தனியாக இருக்கக்கூடிய உயிர், அது வந்து பிராணசரீரம், காரணசரீரம், சூட்ச்ம சரீரம்னு மூணு சொல்லுவாங்க. இந்த மூணும் சேர்ந்தால் ஒரு மனோசரீரம். அந்த மனோசரீரம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் இருக்குது. ஒரு நான் தனி தான், நீங்கள் தனி தான், ஒவ்வொருத்தரும் தனித்தனி தான். எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கக்கூடிய ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த ஆன்மாங்கிற கான்செப்டுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை.
சிசு கொலை. எதுவாக இருந்தாலுமே வந்து இது ஜீவன் சொல்லி சொல்லணும்னு சொன்னாலே ஒரு பிறப்பெடுத்து இறந்துச்சுன்னா அடுத்தாப்புல இன்னொரு ஜீவன் இன்னொரு பிறப்புக்கு போகும். பெற்றோர் அது நம்ம யார் எந்த யார் வந்து பிறக்கிறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அது ஒருத்தர் தான் திருப்பி பிறக்கிறாங்கன்னு எதை வச்சு உறுதி பண்ணுறது நம்ம? அதனால் அது வந்து அந்த குழந்தைய பிறக்காமல் வேற ஒரு இன்னொரு குழந்தை இன்னொரு இடத்துலேருந்து பிறக்கலாம். அது வந்து அது வேற எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த மாதிரி தான் நடக்கும். அது அவங்க தான் பிறக்கணுன்னு ஒன்று கட்டாயம் இல்லை. இல்லை அப்படி பிறக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஒரு தடவை பிறக்கணும்னு அது எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ ஒரு தடவை பிறந்திருக்குங்கிற மாதிரி டிசைன் பண்ணால் ஒரு தடவை, திருப்பி திருப்பி பிறக்கணும்னு டிசைன் பண்ணால் திருப்பி திருப்பி கூட பிறக்கலாம். கட்டாயம் இப்படி தான் பிறக்கணும்னு இல்லை, திரும்பியும் கூட பிறக்கணும்னு பிறக்கலாம். பிறவியினுடைய நோக்கம் வந்து லிபரேஷன், விடுதலை, முக்தி, மோட்சம், இதுதான் வந்து விடுதலை, இதுதான் வந்து பிறவியினுடைய நோக்கம். பார்ப்பானை பாரா, பார்ப்பவனை பார், அதாவது பார்ப்பவனை பாருன்னு சொல்லி சொன்னால் அவரை எட்டி பார்க்கறதுன்னு சொல்லி சொன்னால் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட். நம்ம எங்கே எட்டி பார்க்கறது? இப்போ மனசை இப்போ நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணும் பொழுது மனசு எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டோம். மனசை நிப்பாட்டுறதுக்கு நம்ம எங்கே பண்ணோம்னு சொல்லி சொன்னால் பலதையும் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா மாறக்கூடிய ஒன்றில் நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னால் அது நிற்காது. அப்போ மாறுதல் இல்லாத ஒன்றில் நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு வந்து அந்த ஐ கான்சியஸ்னஸ்ங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாறுதற்கு உட்பட்டதில் இது கொஞ்சம் மாறுதல் இல்லாமல் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால் அந்த ஒரு பகுதியில் நம்ம நிப்பாட்டுறோம். அது ஒரு ஒரு உணர்வு நிலையில் வந்து நம்ம அந்த உணர்வு நிலையில் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுனால ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பாக அதை நம்ம இது பண்ணுறாங்க. மற்றபடி என்ன சொல்லி சொன்னால் பார்ப்பவனை பாருன்னு சொல்லி நம்ம ஒரு ஆராய்ச்சி லெவலில் பார்த்தோம்னு சொன்னால் அவனை நீ விசாரித்து தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது நான்கிறது யாருங்கிறத விசாரித்து தெரிஞ்சேனே எடுத்துக்கலாம். அவனே எட்டிப்பாருன்னு சொல்லி கவனத்தை செலுத்தினிட்டு எடுத்துக்கிடலாம். கவனத்தை செலுத்தினிட்டு எடுத்தானா அது யோகா ப்ராசஸாக மாறிடுது. நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கன்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னு சொன்னால் அது வந்து என்கொயரி ப்ராசஸ் போயிடுது. ஞானம் ஞான வழிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் சிலவங்க ரொம்ப விரதங்களாக இது பண்ணுவாங்க. அந்த ஜைனர்கள்லாம் எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்க அந்த சுவாசம் பண்ணுறதுல கூட நிறைய பூச்சிகள்லாம் இறந்து போயிடுது, சில பாக்டீரியாஸ் எல்லாம் இறந்து போயிருதுங்கிற மாதிரி வாயை கூட மூடிக்கிட்டே போவாங்க, மயில் இறகு வச்சு பெருக்கிட்டே போ அப்படியெல்லாம் நிறைய இதுக்கெல்லாம் வருது. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ரொம்பவும் நம்ம முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. மொத்தத்தில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறீங்க. பிறகு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழணுங்கிறதெல்லாம் வந்து சமுதாயத்தில் எப்படி வாழணுங்கிற ஒரு ரோலில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ. அந்த நிலையில் இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள கொசு கடிக்கிறத கூட நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க ஏதோ ஒரு வகையில். இப்போ உங்களை வந்து ஒரு பஞ்சாயத்தில் நீங்கள் தான் அதிகாரியாக உங்களை நியமிச்சிடுறாங்க. நீங்கள் தான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கொசுவை கடித்ததை சகித்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா அது? அதனால் இது வந்து ஒரு ஜெனரல் இதுக்காக நீங்கள் வந்து சில நிர்வாக அமைப்பு இதுகள்லாம் பண்ணத்தான் செய்யணும்.
அதனால என்ன சொன்னா, இப்ப இது வந்து நினைச்சோம்னா நீங்க வந்து கொசு கடிக்கிறது எல்லாம் தாங்கிக்கிட்டதுங்கிறது ஒரு சாதனை மாதிரி பண்ணலாம் ஒழிய அது அந்த அளவுக்கு நீங்க உங்களை ரொம்ப வருத்திக்கிடணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்சுங்கன்னா வெஜிடேரியனா இருக்கிறது ஒரு 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 கிரேடா இது பண்ணிக்கிடலாம். சரி, ஏதோ ஒரு அடுத்த ஒரு ஏதோ ஒரு வகையில் உங்க லைஃபை வந்து வேற ஒரு லெவலுக்கு நீங்க கொண்டு போறீங்க, ஏதோ ஒருங்கிற அந்த மாதிரி ஒரு ஒரு சாத்தியமான உணவுக்கு மாறுவீங்கன்னு சொல்ல வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஒரு நெசசரியா சில இதுகளெல்லாம் நீங்க சரி பண்ணி தான் ஆகணும். கொசுக்கள் எல்லாம் வந்து அடிக்கவே மாட்டேன் சொல்லி எல்லாம் நம்ம அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எல்லாம் போகணும்னு அவசியம். இந்த நான்யார் சம்பந்தமா கேள்விகள் இருக்குதா? அதாவது அதாவது ஆன்ம நிலை தான் இறை நிலை, கரெக்டு. ஆனால் அது நான் இப்போ அந்த அதை கேட்கக்கூடிய நபர் யார் நீட்டு சொல்லி வரும்பொழுது நம்முடைய மன அம்சம் தானே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மனசு தான் வந்து இறைவனை பற்றி பேசுது, மன அம்சம் தான் ஆன்மாவை பற்றி பேசுது. இந்த ஆன்மாவோ இறைவனோ வந்து எதையுமே பேசலை, அவங்க சைலண்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் இப்போ பேசக்கூடிய நபர் வந்து இந்த ஜீவனுக்கக்கூடிய நம்முடைய மனோ அம்சம் தான் பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மனோ அம்சம் வந்து என்ன பண்ணணும் நிலையில தான் சொல்லிச்சோம்னா, மன அம்சங்கிறது வந்து அதை வந்து தன்னுடைய தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாம தன்னை லூஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தோம்னு சொல்லிச்சோம்னா அந்த ஜீவ வியக்திங்கிறது லிபரேட்டடா மாறிடுது. அந்த மன ஜீவன் வந்து முக்தி நிலைக்கு போயிருது. அப்ப முக்தி நிலைக்கு போயிடணும், அது ஜீவனுடைய எண்டு வந்து அது முக்தி நிலையில செயல்படும். முக்தி நிலையில விடுதலை விட்ட நிலையில அது செயல்பட்டோம்னு சொல்லிச்சோம்னா அதுதான் அதை பொறுத்தளவுல ஒரு சரியான நிலை. தலைப்பு வந்து தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற அந்த தலைப்பில் ஐயா இப்போ உரை நிகழ்த்திடுவாங்க. ஐயா உரை நிகழ்த்தின பிறகு நம்ம லஞ்ச் பிரேக் போயிடலாம். போயிட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு செஷன் ஆரம்பிச்சுக்கலாமா? 6 மணிக்கு நேற்று ஐயா சொல்லும்போது 6 மணின்றது என்னமோ கொஞ்சம் லெங்க்தியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் பார்த்தா 6 மணின்றது 6:30 ஆயிடுச்சுது. ஸோ அதனால வெளியில் போயிட்டு வரவங்க போயிட்டு வரலாம். அதனால் இப்போ ஐயா பேசி முடிச்சோட லஞ்ச் பிரேக் போயிட்டு ஈவினிங் வந்து 6:00 நம்ம வரோம். அப்போ சப்ஜெக்ட் முடிஞ்சு இது சம்பந்தமான கேள்விகளையும் ரெண்டையும் சேர்த்து நம்ம அப்போ வச்சுக்கலாம். சரிதானங்க? இப்போ ஐயா வந்து நமக்கு தாட் அண்ட் திங்கிங் எல்லா சப்ஜெக்டுமே முக்கியம் தான். இந்த நான் யாரோட ரிலேட்டடான சப்ஜெக்ட் இது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருக்கிறோம். அது இவங்ககிட்ட கேட்டு இதில் கேட்டான்னு சொன்னால் அவங்கள்ட்ட கூட இருந்தாலும் காப்பீஸ் இருந்தால் கூட இருக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதாவது உதாரணமாக இப்போ நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருது. அந்த பிரச்சனை ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன பிறகும் அந்த பிரச்சனையை பற்றிய எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அது நாமளாக அதை வந்து நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் கூட அந்த எண்ணம் நம்மளை அறியாமலே ஓடிட்டு இருக்கு. அப்போ நம்மளை அறியாமலேயே நம்முடைய விருப்பம் இல்லாமலேயே தானாகவே நிகழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தாட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த நம்ம அந்த ஆர்டிக்கிளில் கூட ஒரு சம்பவத்தை அதில் சொல்லியிருப்பேன். ஒரு மதுரையில் வந்து ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவர் ஒரு மீட்டிங் ஒரு அதிகாரிகளோடு சேர்ந்து ஒரு மீட்டிங் அவர் கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, மீட்டிங்கில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்திருக்கிறாரு. மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற டைமில் அவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிருக்கு. உடனே அந்த ப்ரொசீடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, நீ எப்படி வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீ மீட்டிங் அட்டன் பண்ணலாம், ஏன்னா இவர் வந்து செல்ஃபோன் ரிங் ஆச்சு, உடனே இவர் என்ன பண்ணிட்டாருனா உடனே அதை தெரிஞ்ச உடனே அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். இருந்தாலுமே கூட சுவிட்ச் எடுத்து ஃபோன் பேசலை, ரிங் பண்ணுறது தெரிஞ்சேன்னா அவர் அறியாமலே வந்துட்டார். ரிங் ஆன உடனே எடுத்து ஆஃப் பண்ணிட்டார். ஆனால் அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணா, நீ எப்படி ஃபோனை ஆஃப் பண்ணாமல் நீ மீட்டிங் அட்டன் பண்ணுவார், அதனால உனக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி அவர் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் போட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ இவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால்,
சரி, இது வந்து ஒரு வார்ன் பண்ணி ஒரு மெமோ கொடுத்து நீ இந்த மாதிரி என்ன தப்புங்கிற ஒரு மெமோ கொடுத்து அப்படி விட்டு கொடுத்தோம்னா அது ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டோம், தப்பு தான். ஆனால் இருந்தாலும் நம்ம அதை பேச கூட செய்யல, பெரிய அளவில் ஒரு மிஸ்டேக் பண்ணலை, அது உடனே நம்ம அதை சரி பண்ணிட்டோம். இதை நம்ம வார்ன் பண்ணி நம்மளை எச்சரிக்கை பண்ணனா ஒரு நியாயமான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லலாம். இவர் வந்து என்ன பண்ணாருன்னா நம்ம பனிஷ்மெண்ட் மாதிரி நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு. நீ சொல்லும் பொழுது இவருக்கு அதை நினச்சி நினச்சி அவருக்கு தூக்கமே வரல. அப்போ நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி அவருடைய நண்பர் மூலமாக நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது, என்ன பண்ணுறது இப்படி தூக்கமே இல்லையே நீ சொல்லி கேட்குறது. இப்போ இதில் தான் என்ன சொல்லி சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி தாட்டு வந்து நம்ம கேட்காமலேயே வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் அது திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன ஆயிருந்துன்னா தூக்கம் வரல, தூக்கம் வரலங்கும் போது ஐயா இதை பற்றி நம்ம நாளைக்கு நினச்சிக்கலான்னு நினச்சாலும் அந்த தாட்டு விடாது, அது திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இது ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த தாட்டு வந்து நம்ம பார்த்தோம், தாட்டினுடைய ஆயுள் என்னன்னு சொல்லி சொன்னால் அரை வினாடி கூட கிடையாது, ஒரு வினாடிக்கு எத்தனையோ தாட்டு வருது, எத்தனையோ ஒரு அம்சத்தில் ஒரு பகுதி தான் அது. ஆனால் அந்த அந்த இதெல்லாம் வந்து தானாக வந்து தானாகவே போயிடும். இப்போ சப்போஸ் அந்த தாட் வந்து வந்த நாம என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால், நாம் அதை அடாப்ட் பண்ணிடுறோம், அதை நம்ம கைவசப்படுத்தி அதை கன்வெர்ட் பண்ணிடும், அது மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாம் அவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம அவரை விடக்கூடாது நீட்டு சொல்லி நாமளாக கான்சியஸாக நம்ம எதாவது திங்க் பண்ணும் பொழுது தாட்டு பாதி திங்கிங் பாதியாக மாறிடுது. கொஞ்ச நேரம் தாட்டு வருது, அப்புறம் நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறோம், திங்கிங்கும் தாட்டும் மாறி மாறி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் நீ எப்படி வேணாலும் எத்தனை இடம் வேணாலும் வந்துட்டு போனே விட்டாச்சுன்னா அந்த தாட்டு வந்து தானாக வந்து தானாகவே அடங்கி போயிடும். வேணா வந்து என்ன சொன்னால் முதல்ல வரும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு தடவை அதையும் நினச்சிட்டு வரலாம், பிறகு அது கொஞ்சம் டியூரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், பிறகு பத்து நிமிஷத்துக்கு ஒரு இடம் தாட்டு வரலாம், பிறகு அரை மணி நேரத்துக்கு ஒரு இடம் வரலாம், பிறகு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இடம் வரலாம், பிறகு ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரலாங்கிற மாதிரி அப்படியே டியூரேஷன் குறைஞ்சி போயிடும். நீங்கள் வந்து அது மேலே அதை தாட்டை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் அது பவர்ஃபுல்லாக இருக்குது. பவர்ஃபுல்லாக அப்புறம் நாம தான் அதை கீழே வைக்கணுங்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ இது வந்து என்ன சொன்னால் உண்மையிலே வந்து திங்கிங், அதுக்காக நம்ம திங்கிங் தேவைப்படலை. உண்மையிலே வந்து சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒருத்தர் அவர் வந்து நம்மகிட்ட பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, அது சரியில்லை, நம்ம அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து ரிவோக் பண்ணணும். நம்ம வந்து ஏதாவது அப்பலேட் ட்ரிபியூனலோ அப்பீனல் கோர்ட்டோ எதுக்கோ நம்ம போய் அதை ரிப்யூட் பண்ணணும்னு சொல்லி நினச்சான்னு சொல்லி சொன்னால் நம்ம அதுக்கு நம்ம திங்க் பண்ண தான் ஆகணும். நம்ம என்ன பண்ணணும், எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி இந்த ஆர்டரை வந்து மாற்றி அமைக்கலாம்னு சொல்லி சொன்னால் அப்போ நீங்கள் ஒரு செயல் சார்ந்து நீங்கள் திங்க் பண்ணலாம். இது வந்து நீங்கள் இப்படி செஞ்சுட்டாரேன்னு சொல்லி வரக்கூடிய தாட்டை நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லியோ அந்த தாட்டை இது பண்ணணும்னு சொல்லியோ இப்படி பண்ணிட்டு அரவுட் பண்ணான்னு சும்மா தேவையில்லாமல் அது மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ண ஆரம்பித்தோன்னு சொன்னால் அந்த தாட்டை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ அந்த திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும்போது அது ஒரு ப்ராப்ளமாக மாறி. இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு ஒரு சம்பவம், இந்த கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர், அவரும் அவருடைய மனைவியும் என்னை சந்திக்கிறக்கு வந்திருந்தாங்க. அப்போ அந்த மனை அந்த அந்த டாக்டர் என்ன என்ன அவங்களுடைய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து 1.5 வயசில் இறந்து போயிடும். அப்போ அதை பற்றிய ஒரு டார்ச்சர் வந்து அவங்களுக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்லாருன்னா, இது ஒரு சுகமான சம்பவம் தான், அதை பற்றி ஒரு 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 எங்களுக்கு ஒரு கவலை எங்களுக்கு வந்துகிட்டே தான் இருந்தது, அதை பற்றிய துயரம் எங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் அந்த நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவும் முடியலை, அதே சதா நினச்சிக்கிட்டு அவங்க ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு சரியான சாப்பிடவும் முடியல, சரியாக தூங்கவும் முடியல, இப்போ வந்து உடல் ரீதியான நிறையா ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிட்டுது, மனோ ரீதியாகவும் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிட்டுது, நாங்கள் சைக்கியாட்டிஸ்டெல்லாம் போய் செக் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிட்டுது, இப்போ எந்த நேரத்தில் அவங்க மைண்டு டிஸார்டர் ஆகுமோன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, இப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணிக்கிடுறதுங்கிற மாதிரி அவங்க ஒரு இது கேள்வி கேட்டாங்க. இப்போ இதுலேயுமே என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த குழந்தை இறந்து போனதுங்கிறது வந்து ஒரு சோகமான சம்பவம், அதை பற்றி சிந்தனை வந்துட்டு தான் இருக்கும், அது நம்ம ஒன்றுமே பண்ண தவிர்க்க முடியாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த சிந்தனை வந்தோடனே நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு நியாயமான உணர்வு என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், ஆமாம் நாம் ஒரு இந்த குழந்தைக்கு நாம் தாய் தகப்பனாக இருக்கிறோம்,
அந்த குழந்தை இறந்தது நம்ம வருத்தப்படுறது நம்முடைய பொறுப்பு தானே, நம்முடைய கடமை தானேங்கிற மாதிரி நாம் எதையோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியால எடுத்துடுறோம். அப்படி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனால என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம தாட்டை அது போக்கில் விட்டோம்னு சொன்னால் நம்ம அது அதன் அளவில் வரும்போது அது தாட்டாகவே இருக்குது. நம்முடைய பார்ட்டிசிபேன்னு வந்துன்னா திங்கிங்காக மாறிடும். அது திங்கிங்காக மாறும்பொழுது தான் அது ப்ரெஷர், அது பெயின்ஃபுல்லாக மாறிடுது, வெயிட்டு எடுத்துருது. அது தாட்டாக இருக்கிற வரைக்கும் அது நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவில் அது தாட்டாகவே வந்து அதுக்கு நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், வெறும் தாட்டாக இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு அழுத்தமே இல்லாமல் போயிடும், அது வந்துட்டு தானாகவே மறைஞ்சு போயிடும். ஆனால் நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணும் பொழுது அது அந்த தாட்டை வந்து கொஞ்சம் திங்கிங்காக மாறி அழுத்தங்களை ஏற்படுத்திடுது. அப்போ அதனால தான் நிறையா பிரச்சனைகள் வரும். இப்போ நிறையா இதுகளில் வந்து இந்த மரணம் சம்மந்தமாக நிறைய பேருடைய கவலைகளில் நம்ம பார்த்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறையா நம்மளோட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. அது இன்வேரியபிளாக எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், ஒரு மரணம் சம்பவிச்சிருக்கிறோம், இவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, அவங்க கடைசியில் அவங்க என்ன பண்ண அவங்க என்ன மாதிரி அவங்க அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை இப்படி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருந்தான்னு அவங்க பிழைச்சிருப்பாங்க, நான் ஏதோ ஒரு வகையில் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். அங்கே விஷயம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சுது, என்னமோ அவங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இருந்தாலும் இப்போ அதை வந்து அது திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சம்மந்துடுவாங்க. இப்படி நிறைய பேர் அப்படின்னு சொன்னால், இப்போ பெங்களூரில் அதே மாதிரி தான், ஒரு இன்ஜினியர் தான், அவர் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறிட்டார். காரணம் என்னன்னு சொன்னால், அவருடைய ஃபாதருடைய இறப்பை அவரால் தாங்க முடியலை. அந்த டைமில் அவருக்கு சரியான முறையில் அந்த ஃபாதருக்கு சரியான வைத்தியங்கள் ஏதோ பண்ண முடியலைங்கிறனால அவர் இறந்து போயிட்டாருங்கிறத இவர் மனசில் எடுத்துக்கிட்டு, நான் இதை இப்படி பண்ணியிருந்தால் அவர் இறந்துருக்க மாட்டார், இப்படி பண்ணியிருந்தால் இறந்துருக்க மாட்டாருங்கிற மாதிரி சில ஏதோ ஒரு வகையில் நாம் வந்து இந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் எதையோ கண்டுபிடிச்சிக்கிடுறோம். அதனால் நம்ம வந்து இந்த தாட்டை வந்து நமக்கு அந்த தாட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் நம்ம எக்ஸ்டர்னல் யூஸுக்கு தேவை. நம்ம அதை பற்றி நினச்சான்னு சொன்னால், அதை பற்றி திங்க் பண்ணி பிளான் பண்ணுறதுக்கு ஏதோ வசதியாக இருந்துன்னு சொன்னால் பரவாயில்ல. சப்போஸ் இப்போ வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து அப்படி இறந்து போயிட்டாங்க, இதே மாதிரி இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அப்போ அந்த நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணனால இறந்து போயிட்டாங்க, இந்த மிஸ்டேக் இந்த கேஸுக்கு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் எங்களுக்காக எடுத்துக்கிடலாம். அப்படி ஏதோ ஒரு வகையில் அல்லது யாரோ நமக்கு வேண்டியவங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குறதுக்காக அதை பயன்படுத்தி அந்த தாட்டை நம்ம திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி முடிஞ்சு போனது சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம வந்து அதை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறது எந்த லாபமே இல்லை. ஏன்னா ஃபிசிக்கலாக நமக்கு எக்ஸ்டர்னலாக எந்த வேலையுமே இல்லை. சைக்கலாஜிக்கலாக அந்த தாட்டிலேருந்து விடுபடணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கிற ஒரு நிலையில் பிறகு என்னன்னா, பிறகு அதே நினச்சி பிறகு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறி பிறகு நமக்கு நாமளே பயப்பட ஆரம்பிச்சிடறோம், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினச்சி பிறகு அப்படி இப்படி பயப்படுறதே இன்னும் கொஞ்சம் திங்கிங்காக மாற்றிடும். அதனால் என்ன சொன்னால், மனோ இயக்கத்தை பொறுத்தவரை தாட்டை பொறுத்த அளவில் அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதான். அந்த முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதுவாகவே அது சரி பண்ணிக்கிடும். அதனால் நாம் அதை ஒன்றும் நமக்கு வந்து அது சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எந்த வேலையுமே இல்லை. ஆனால் அந்த தாட்டு எல்லாமே வந்து எதையோ ஒரு மெசேஜ் கொடுக்குறதுக்கு தான் தாட்டு வருது. அந்த வரக்கூடிய மெசேஜ் வந்து செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம். இப்போ அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறாரு, முயற்சி பண்ணி அந்த அப்பீல் போகிறாருன்னு சொல்லி சொன்னால், எப்படி அப்பீல் போகிறது, என்ன மாதிரி பண்ணுறது, என்னங்கிறத யோசிக்கிறதுக்கு அந்த தாட்டை பயன்படுத்தி திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி ஒரு செயலுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு செயலே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு, பிறகு அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுல அவசியமே இல்லை. அப்போ வெறும் தாட் மட்டும்தான், அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுல எந்த லாபமே இல்லை. அதனால் அந்த தாட்டை வந்து தாட்டாகவே எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டை வந்து தன்னைத்தானே சால்வ் பண்ணிக்கிட்டது. இது திங்கிங்காக மாறிட்டுன்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆயிடும். வெறும் தாட்டுக்கு வந்து அது வெயிட்லெஸ்ஸாக மாறிடும். அது ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வரும்பொழுதே அது வெயிட்லெஸ்ஸாக மாறிடும். அது திங்கிங்காக மாற மாற அது வெயிட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம் கொண்டு வரும், ஃபிசிக்கல் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும், எல்லா ப்ராப்ளத்துக்கும் அது காரணமாயிரும். இது சம்மந்தமாக கூட நீங்கள் ஏதாவது கேட்கணும் கூட கேட்கணும்.
processed information. Already? Already processed பண்ணி memory ல store ஆன information. இது கரெக்ட். அப்படி கிடையாது. அதாவது உள்ள வந்து process பண்ணி store ஆனது thought இல்ல. அந்த உள்ள ஏதோ ஒரு storehouse உள்ள இருக்கு நம்மளுடைய நம்மளுடைய நினைவுகள் மெமரியா இருக்கு. நம்மளுடைய இயல்புன்னு சொல்லி நம்மளுடைய subconscious mind ல இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுல ஒரு சந்தர்ப்பம் சம்பந்தமா அங்கிருந்து ஏதாவது ஒரிஜினேட் ஆகி தானாவே வருது. உள்ள இருந்து வெளியே வரும்பொழுது தான் தாட்டா வருது. உள்ளேயே தாட்டா இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த திங்கிங் வந்து நம்ம கான்சியஸா எடுக்கும். ஆமா 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 இல்ல அதாவது நீங்க வந்து கான்சியஸா இன்வால்வ் பண்றீங்க. இப்ப திங்கிங்ல வந்து உங்களுடைய கான்சியஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. தாட்டை பொறுத்த அளவுல நீங்க நினைக்கணும்னு அவசியம் இல்ல. நினைக்கவே வேண்டாம்னு கூட முடிவு எடுத்திருப்பீங்க. உங்க திங்கிங் வந்து என்ன சொன்னீங்கன்னா ஐயா தேவையில்லாத தாட்டெல்லாம் வந்துகிட்டே இருக்க இந்த தாட்டே வேண்டான்னு கூட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்களை மீறி இந்த தாட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த தாட்டுங்கிறது அதுவா தானாவே வர்றது, ஒரு ஸ்பான்டேனியஸா வர்றது வந்து தாட்டுன்னு சொல்றோம். நீங்களா வந்து ஒரு வந்த தாட் வருதுன்னு உதாரணமா வந்து நம்ம அங்க போலாமா அங்க போலாமான்னு ஏதாவது ஒரு நினைப்பு இருந்துன்னு சொன்னா ஆமா அங்க போலாம் அங்க போனா என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்க கான்சியஸா நீங்களா டிரைவ் பண்றீங்க. நீங்களா டிரைவ் பண்ணி கான்சியஸா ஒரு 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 எவல்யூஷன் நீங்களே கொடுக்குறீங்க. நீங்களா வந்து கான்சியஸா வந்து நீங்க டெவலப் பண்றது வந்து திங்கிங்னு சொல்றோம். உங்களுடைய கான்சியஸ் பார்ட்டிசிபேஷன் இல்லாம நேச்சுரலா ஒரு அன்கான்சியஸா வர்றது வந்து தாட்டுன்னு சொல்றோம். இல்ல மெமரி வந்து ரோல் உள்ள இருக்குது, அது வெளியே காட்டல. என்னென்னலாம் நம்ம மெமரியில இருக்குங்கிறது தெரியாது. ஆனா வெளியே வரும்பொழுது தான் ப்ராசஸ் ஆகி வெளியே வரும்போது தாட்டா வருது. தாட்டா வரும்போது தான் வெளியே தெரியும். அதுக்கு பேஸ்ல மெமரி இருக்கு. எத இல்ல இது நீங்க வந்து திங்கிங் மட்டும்தான் உங்க கையில இருக்கு, தாட் உங்க கையில கிடையாது. அது அதே நேரத்துல அது நினைச்சா அதை நீங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க அது அது வரும்போதே ஒரு எக்ஸ்ப்ளோஷனா வெடிச்சு செதிரி மறைஞ்சு போயிருது. தாட் வந்து கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் அங்க நின்றுட்டு இருக்கிறது இல்லை, அது வந்து மறைஞ்சு போயிருது. அதை மறையிறது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கே வேலையே இல்லை, அதுவா வந்து போயிருது. ஆ மறைஞ்சது நீங்க மறைஞ்ச போதே வந்து என்னங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்ம என்ன தாட் வருதுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்த உடனே பழையபடி நாம அதை வந்து எடுத்து ஆமா இதுல நம்ம இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நாம வந்து அதை ஏறி உட்கார்ந்து அது மேல சவாரி பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா இல்ல இப்ப உங்களுக்கு கண்ணாபனானே வராம ஒரே ஒரு தாட்டு மட்டும் வந்துட்டு இருந்தா நீங்க வாழ முடியுமா? அது கண்ணாபனானே வர்றதும் அதனுடைய தன்மையா தான். இல்ல அது வந்து பல தாட்டு வரணும், பல தாட்டு வர்றதுலதான் நீங்க ஒரு தாட்டை செலக்ட் பண்ணணும். அது வந்து ஒரே தாட்டு மட்டும் வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு வேலையும் பார்க்க முடியாது, தேவையானதெல்லாம் வராம கூட போயிடும். அதனால தாட்டு வந்து பல வரணும். அதாவது இரலவெண்டா சிலது வருதுங்கிறது நம்ம அப்படி ஒன்னா கண்ணாபின்னா வந்தோம்னா தேவைக்கு அதிகம் தேவைக்கு அதிகமா இரலவெண்டா வருதுங்கிறது தப்பு. அது அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அது சும்மா தேவைக்கு அதிகமா வருதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். இல்ல நீங்க அப்படி வந்தாலுமே கூட நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க அதை சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அந்த கண்ணாபிதானி வர்றது கூட ஒரு ஆர்டருக்கு வந்துடும். இல்ல நீங்க வந்து ஒரு முடிவு கட்டிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க அது அப்படித்தான் அதை என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஒருத்தர் முடிவு ஒருத்தர் வந்து சரி பண்ணணும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா. கண்ணாபிதானி வருது அது சரி பண்ணா பரவாயில்லையு ஒருத்தர் எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா. அவரும் அந்த கண்ணாபிதானி வரக்கூடிய தாட்ல ஒரு பகுதி தான். அதனால அவரையும் சேர்த்து அதோட ஃப்ளோயில விட்டுற வேண்டியதான். டோட்டலா அப்படியே லிபரேட் பண்ணி விட்டுறோம். இல்ல இப்ப இது வந்து எண்ணங்க ஒருத்தர் வந்து நல்லவரா இருக்கிறவர்கிட்ட நல்ல எண்ணங்கள் தான் மட்டும் வரும்னு சொல்லி நாம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். அப்படி கிடையாது. இப்ப நீங்க வந்து இப்ப உங்களே எடுத்துக்கிடும்,
உங்களை வந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, மோசமானவர் யாரும் சொல்ல மாட்டாங்க, நல்லவர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல எண்ணம் மட்டும்தான் வருதா, மோசமான எண்ணங்களும் வருதா? ரெண்டும் வரதான் செய்யும். அதனால இது எல்லாருக்கும் பொதுவானதான். அதாவது எண்ணங்கள் வந்து அப்படிதான் வரணும். அது இப்ப இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க நல்லவர்னு சொல்லி மற்றவங்களாம் சொல்லத்தானே செய்யறாங்க. அப்ப நீங்க நல்லவரா நடந்துகிட்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க செயல் நல்லவரா இருந்துட்டு இருக்கிறனால நீங்க நல்லவர்னு தான் உங்களால சொல்ல முடியும். இல்ல அதுல வந்து நீங்க அதை மைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல, நீங்க அதை வந்து நீங்க அதை இக்னோர் பண்ணிடுறீங்க. இக்னோர் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க வந்து எல்லா செயலையும் நீங்க உங்களுக்கு மோசமான எண்ணம் வந்தாலும் நீங்க மோசமா செயல்படலை, நீங்க நல்லதா செயலா தான் பண்றீங்க. நீங்க அதை வந்து அதுல நல்லதை செலக்ட் பண்ணிக்கிடுறீங்க. அப்ப செயலை பொறுத்த அளவில் நல்ல எண்ணத்தை நீங்க கையில எடுத்துக்கிடுறீங்க, மோசமான எண்ணத்தை நீங்க விட்டுறீங்க, டிஸ்மிஸ் பண்ணு. சரி, ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு ஒழுக்கத்தை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. நீங்க அந்த வந்து நீங்க பயந்துன்னு சொல்லி சொன்னா எப்பவும் நீங்க பயந்துகிட்டே செய்யறதில்லை. இதுதான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. அந்த ஒரு கரெக்டுங்கிற முடிவுக்கு வந்து நீங்க அதை ஒத்துக்கிடுறீங்க. முழுக்க முழுக்க அது பயம் காட்டக்கூடிய ஒரு அம்சமா இருந்துன்னு சொன்னா நீங்க அதை அந்த பயத்துல இருந்து விடுபடுறதுக்குள்ள முயற்சி பண்ணுவீங்க. அது அப்படி இல்லை, இது கரெக்டு தான், அதனால இந்த சமுதாயத்துல நம்ம இப்படிதான் இருந்துக்கிடணும்ங்கிற மாதிரி நீங்க அப்படி எடுத்துக்கிட்டுறீங்க. நம்ம இந்த தாட் அண்ட் திங்கிங் அப்படின்ற போது ஒரு எல்லாருக்குள்ளாரையும் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தர் பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருந்தார், அவர் எடுத்துகிட்டு போன தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு, இதுக்கு மேலே தண்ணியே இல்லை, எப்படி உயிர் வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு அடிபைப்பு இருக்குது. அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்குறாங்க, பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த டம்ளரில் உள்ள தண்ணியை அந்த பைப்பில் ஊற்றி அடிச்சிட்டு குடிச்சிட்டு மீண்டும் அதை நிரப்பி வச்சுருங்க அப்படின்றதான் அதில் எழுதியிருக்கிற வாசகம். இவர் அந்த பாலைவனத்தில் போனால் எவ்வளோ தண்ணி தாகம் இருக்குன்னு தெரியும். அதை எடுத்து ஊற்றி அடிக்கிறாரு, 1, 2, 10 முறை அடிக்கிறாரு, தண்ணி வரல. இப்போ தான் அவருக்கு மைண்டில் வருது, யாரோ ஒரு முட்டாப்பா எழுதி வச்சுருக்கிறான், இந்த முன்னாடி தண்ணியை குடிச்சாது நம்ம உயிர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அடிக்கிறாரு. அப்படியே கொட கொடன்னு தண்ணி ஊத்துது. அப்போ அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அவருக்கு தாகத்தீர அளவு குடிச்சு முடிச்சுட்டு இப்போ அதே மாதிரி அவரும் அந்த டம்ளர்ல அந்த ஜக்ல தண்ணியை ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு வேலை தான் அவர் பண்ணாரு, இந்த சாக் பீஸ் அங்க இருந்துச்சு, இது எடுத்து இது வேலை செய்கிறதுன்னு எழுதி வச்சிட்டாரு. இது வேலை செய்கிறது, இனிமே வரவங்க யாருக்குமே அது என்ன பண்ணாது, ஒரு சந்தேகம் வராங்க நிச்சயமான முறையில். அதே மாதிரி தான் இப்போ அவர் தம்பி கேட்ட கேள்விக்கு தன்னாப்பின்னான்னு தாட் வருது. நம்ம தியானம் பண்ணும் பொழுது நியம நியம ஆசனம் பிரணாயம் விட்டுட்டு பிரத்யாகார தாரணை, இந்த தாரணையில தைல தாரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே தாட்டையே நிறுத்துறது. இந்த ஒரே தாட்டையே நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா, எண்டு பாயிண்ட் பைத்தியம் முடிச்சு போகுது. இதான் உண்மை. அந்த குரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு மந்திர தீட்சை கொடுத்த பிறகு குரு அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். மந்திர தீட்சை மட்டும் யாருமே அவரை சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்கவும் கூடாது. ஒன்ஸ் ஒரு மந்திர தீட்சை ஒரு குரு கொடுத்துட்டாருன்னா அந்த சீடனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, அதாவது ஜபம் அஜபம் ரெண்டுத்துக்குள்ள அர்த்தம். ஜபம்னா ஜபித்தல் திங்கிங், அஜபம்னா தாட். ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க சொல்லிட்டே இருக்க வரைக்கும் அது ஜபம் ஜபித்தல். ஒன்ஸ் நீங்க அது பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ராமா ராமா ராமன் ஓடிட்டு இருக்கு, அதான் ஜபம். அந்த நிலைக்கு அவர் வந்த பிறகு அந்த குரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சீடனை முழுமையா அங்கேருந்து காப்பாற்ற வேண்டியது குருக்கு பொறுப்பு இருக்கு. அவனை முழுவதுமாக அதுக்கு அடுத்த ப்ராசஸ், அவனை அதாவது அந்த ப்ராசஸை வெட்டி அடுத்த ப்ராசஸ்ல கொண்டாந்து விடணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த சீடன் தப்பிப்பான்.
ஸோ அது மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். நிறைய எல்லாரும் ஒவ்வொரு இயக்கத்துலேருந்து வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே. இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது என்னவாகும் ஒரு ஸ்டேஜில் அப்படின்னு சொன்னால், நம்ம மைண்ட் எல்லாமே பக்குவப்பட்டு வரும், ஆனால் நமக்கே தெரியாமல் மனம் தாரணையில் போய் மாட்டிக்கும். அந்த மனம் தாரணையில் போய் மாட்டினா என்னவாகும் அப்படின்னா, உதாரணம் தான், எனக்கு அப்படிதான் ஆகிப்போச்சு, என்ன என்னுடைய ப்ராப்ளம், எப்படி ஐயா எனக்கு சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். காலையில் எழுந்த உடனே எந்த ஒரு சினிமா பாட்டு காலை விழுதோ அந்த சினிமா பாட்டு 24 hours ஓடிக்கிறது. ஓடிட்டு இருந்தால் தப்பு கிடையாது. நம்ம தியானம் பண்ணுற 4 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் தியானம் பண்ணும்போது எல்லாம் சினேன் இருக்கும். தியானத்தை விட்டு வந்துட்டோன்னு வச்சுங்க, முதல்ல விட வீரியம் ஜாஸ்தியாக போயிடும். என்ன ஆச்சு, ஒரு ஸ்டேஜில் பைத்தியம் முடிச்சு போச்சு நமக்கு, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு சூழல் உருவாகி போச்சு. எத்தனை தின்னா பீத்தம் தெரியும், அப்படிதான் இருந்தது. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எல்லாமே பேசிட்டு இருந்தோம், அது எல்லாமே ஆன்மா இறைவனை உணர்றது எவ்ரி திங் எல்லாமே ஓகே தான். ஆனால் இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? யாருக்கிட்ட போய் கேட்டாலும் குருகிட்ட கேட்கும்போது, இந்த சாமிகிட்ட கேட்கும்போது இன்னும் தியானம் பண்ணக்கூட அப்படிம்பார். தியானம் கூட பண்ணாத அது இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதே அப்படின்ற போது அப்புறம் தான் ஐயாவுடைய புக் எனக்கு கிடைச்சிது. அதாவது எந்த அளவுக்கு நான் ஐயாவுக்கு தொந்தரவு பண்ணியிருப்பேன்றது உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு தொந்தரவு பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, தாட்டுன்றது நிரந்தரமான ஒன்றுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கே சுற்றி எங்கே மையக்கருத்து வந்தாலும் ஐயாட்ட ஐயா எனக்கு தாட்டுன்றது பர்மனண்ட்டாக இருக்குது. உரிமையாக சொல்லுவாங்க, எந்த தாட்டுமே நிலையானது கிடையாது, அப்பப்போ தான் தோன்றி மறையும். இல்லைங்கய்யா, எனக்கு அப்படியே தான் இருக்குது. இது நான் சொல்கிறது கொஞ்சம், அப்போ எந்த அளவுக்கு பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இல்லை இல்லை தாட்டுன்றது தானாக தான் தோன்றும், அதை நீங்க தான் திங்காக கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்றது. எனக்கு அதை கொஞ்ச நாள் ஆச்சு பிடிக்கிறது. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அப்படியே விடுபட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறது அப்படின்ற மீன் என்னன்னா, நான் எங்க தப்பு பண்றேன்றது தெரிஞ்சுக்கிட்டது. அதை சும்மா இரு புக்கில் அழகா ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க, என்ன அப்படின்னு சொன்னா, மனம்ன்றது 0 to 40 உள்ள அந்த ஃப்ரீக்குவன்சியில, நான் இப்ப சொல்றது இந்த மாதிரியே இருக்காது ஐயா, என்ன சொல்லிருக்காங்கன்னா மன அலைச்சூழல். இந்த மன அலைச்சூழல் 0 to 40 இருக்குது. இந்த மன அலைச்சூழல் எப்படி அமைதுங்கிறத நாம டிசைன் பண்ண முடியாது. அதான் நீங்க கேட்ட கேள்வி, தாட் எப்படி வருதுன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாம போன ஜென்மத்துல எப்பயோ என்னவோ பண்ணினது எல்லாம் பதிவாயிருக்குது. அப்படி பதிவாயிருக்கிறது இந்த சூழ்நிலையில இப்படித்தான் வரும்ன்றத நாமளால கணிக்க முடியாது. அப்போ இந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையினால நமக்குள்ள இருக்கக்கூடிய தாட்டை அதை கொண்டு வந்துடும் வெளியில. கொண்டு வந்த பிறகு என்னவாகும்னா, அது மறையறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுது. ஐயா சொல்றது ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல நமக்கு போயிடுதுன்னு சொல்றாங்க இல்லையா, நான் இப்ப கேட்பேன், ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல போயிடுதுன்னு சொல்றீங்க, எனக்கு போக மாட்டேங்குதே, 4 hours நின்றுட்டு இருக்குதே அப்படின்ன உடனே தான் இந்த சும்மா இருப்புக்குள்ளதான் அந்த சூட்சுமம் இருந்துச்சு. ஓ சரி, அப்போ இந்த மன அலைச்சூழல வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் தான் அதை டிசைன் பண்ண, அதாவது அந்த சுவிட்ச் நம்மகிட்ட இருக்கு. இப்போ கூட சரவணன் இந்த ஆர்டிக்கல்ல கூட எழுதியிருந்தார், ஒருத்தருக்கு ஃபேனுடைய உதாரணம் சொன்னார், ஃபேன் ஓடுது சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு போட்டிருந்தார் பாருங்க. அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் ஆன் பண்றது எல்லாம் புற சூழ்நிலை, அதை ஆன் பண்ணி விட மட்டும்தான் முடியும், ஆஃப் பண்றதுக்கு முடியாது. அப்போ அந்த அலைச்சூழல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, தாட் தானா தோன்றக்கூடியது, தானா தான் மறையும், அதை நாம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற புரிதல் மட்டும்தான் சரியான புரிதல். இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல். என்ன அப்படின்னா, எண்ணங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தானா தான் வரும். அப்படி வரக்கூடிய எண்ணத்தை நாம வேணும்னு நிறுத்தினாலும் போராட்டம், வேண்டாம் விட்டுடணும் நீக்கணும்னாலும் போராட்டம், அப்ப என்னதான் செய்யறது? அதுக்குதான் ஐயா அழகா சொல்லுவாங்க, ரோடு போயிட்டே இருக்கீங்க, இதுக்கு மேல அந்த ரோடு போகவே முடியாதுன்னா என்ன செய்வோம், என்ன செய்வோம், சும்மா இருந்துடும் அவ்வளவுதான். அப்போ ஒரு தாட் வருது, நம்ம அதை வேணும்னு பிடிச்சாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுது, வேண்டாம் நீக்கணும்னு முயற்சி பண்ணினாலும் பிரச்சனை பண்ணிடுது. அப்ப என்னதான் பண்ணணும், சும்மா. ஸோ இதுதான் அந்த அந்த புக்ல அழகா இருக்கும். அப்போ அந்த 0 to 40 அந்த ஃப்ரீக்வன்சி லெவல்ல மனதை நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறது தான் உண்மையான கண்டுபிடிக்கணும். அப்ப மற்ற இடத்துல நானும் எல்லா இடத்துலயும் இருந்து தியானம் பண்ணிட்டு வந்திருக்கேன். தியானம் பண்றதுடைய நோக்கமே என்னன்னா, இந்த மன அலைச்சூழலை சரி பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு இயக்கத்துல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அதை எப்படி என்ன பண்ணினாலும் அந்த மன அலைச்சூழல் நம்ம ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நாம தியானம் பண்ற டைமிங் வரைக்கும் அது கொஞ்சம் நீக்கும்,
அதை விட்டுட்டு வெளியில வந்தாலும் மறுபடியும் மனசு அது பாட்டு போயிடும். சோ ஐயா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அற்புதமான கண்டுபிடிப்பு, இதுவரைக்கும் எந்த மகான்களும் சொல்லாத ஒரு கண்டுபிடிப்பு எது அப்படின்னா, மனம் ரெண்டு பிரிவா இயங்குது. அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன வெளியில கொண்டு வந்துச்சு. தானாக இயங்கக்கூடிய பகுதின்னு ஒண்ணு, நாமலாக இந்த நான்ற வந்து நாமலா நினைச்சு சுதந்திரமாக இயங்கக்கூடிய பகுதின்றத பிரிச்ச பிறகுதான், இப்போ தியானம் பண்ணி பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. தியானம் பண்ண வேண்டாம்னு பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம தியானம் பண்ணுறது எல்லாமே இந்த தானாக இயங்கக்கூடிய பகுதியை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எத்தனையோ உணர்ச்சிகள் எல்லாமே வந்துச்சு. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணலாம். என்னுடைய மகள் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு நாள் என் மகள் கேட்டுச்சு, என்னம்மா சொன்னது, இப்ப நீ தியானம் எல்லாம் பண்றீங்களா எனக்கு? ஆமா, என்ன இல்ல, எனக்கு ஒரு தாட் வருது. என்ன தாட் வருது? அந்த கத்தியை பார்த்தா எடுத்து நான் குத்திக்கணும் அல்லது மற்றவங்க குத்திக்கணும் அப்படின்ற மாதிரி எதை பார்த்தாலும் நெகட்டிவான தாட்டா வருது, என்னப்பா செய்யலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு, என்னமா இது, இது ஏமா நீ இவ்வளவு நாள் என்கிட்ட கேட்காம போயிட்டு அப்பாட்ட இதுக்கு ஈஸியா சொல்யூஷன் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி, ஒரே கேள்விதான், இந்த ஒரு பொருளை பார்த்த உடனே உனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது இல்ல? ஆமா. இது தானா வருதா நீயா கொண்டு வரியா? என்னுடைய கான்செப்ட் கிடையாது, ஐயாவுடைய கான்செப்ட். அப்ப அழகா சொன்னிச்சு, இல்லப்பா தானா தான் வருது. அப்ப தானா வரக்கூடிய எண்ணத்துக்கு நீ ஏமா பொறுப்பேத்துக்கிற? புரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நாம ஒன்னும் செய்ய வேண்டாம், அது நம்ம ஒன்னும் செய்யாம இருந்தாலே போதும், அது மறைஞ்சிடும், ஆனா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்முடைய நண்பர்கள் ஏஜ் குரூப்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஏஜ் ஆனாலும் சரி, பர்டிகுலர் ஏஜுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது எவ்வளவோ நான் தியானம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், சில உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஜியோ மணி எல்லாம் கேளுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க 80 வயசுக்காரங்களா இருந்தா கூட இன்னைக்கு அந்த உணர்ச்சிகள் எல்லாமே சரியாயிடுச்சு, பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா, நான் ஆன்மீகத்துல இருக்கிற எனக்கு 80 வயசாகுது, எனக்கு 60 வயசாகுது, எனக்கு 50 வயசாகுது, 70 வயசாகுது, இந்த உணர்ச்சிகள்லாம் இன்னும் எங்கிட்ட சாரலையே, இந்த உணர்ச்சிகள்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, இது யார்கிட்ட போய் நான் சொல்ல முடியும், எல்லாமும் எனக்கு இருக்கு, எல்லாமும் இருக்கு, என்னுடைய வெத்தி வயசுக்குள்ள வந்துருச்சு, இன்னும் என்னுடைய உணர்ச்சிகள் போகல. உணர்ச்சியும் அதுக்கு நாம பொறுப்பேத்துக்க வேண்டியது இல்லைன்ற கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த முகாமிலிருந்து நாம போகும் பொழுது நாம் விடுதலை பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மாலை 6 மணிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அவரை நான் கூட இருந்து கவனிச்சாதான் கவனிக்க முடியும், அதனால மற்றவங்க நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் கூட இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்ற. அப்போ அங்க அந்த தியோசாபிகல் சொசைட்டில எப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு சில தெய்வீக சக்திகளோட அவங்களுக்கு சில கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு அருள் வாக்கு மாதிரி அவங்க கேட்கறாங்க, அந்த தெய்வீக சக்திகளை கூப்பிட்டு ஒரு அருள்வாக்கு கேட்குறாங்க. அந்த தெய்வீக சக்தி என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கிருஷ்ணமூர்த்தியை தாராளமாக கூப்பிட்டு போகலாம், அவருடைய பிரதருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் பிரதர் தான் பிற்காலத்தில் கிருஷ்ணமூர்த்திக்கு உதவியாக இருந்து எல்லா காரியமும் பண்ணுவார், அவங்க தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உலகத்தையே வழி நடத்த போகிறாங்கங்கிற மாதிரிலாம் ப்ரிடிக்ஷன் சொல்லிடுறாங்க. அந்த தெய்வமும் அப்படி அந்த மாதிரி அருள்வாக்கு கொடுத்துருது. சரிதான்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒன்று கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து கப்பலில் புறப்பட்டு போகிறாங்க. கப்பல் வந்து பாதி கடல்ல கடல்ல தாண்டி போயிட்டு இருக்கு, அப்ப வந்து ஃபிளைட் கிடையாது போல தருது, கடல்ல கப்பல்ல தான் போறாங்க. பாதி தூரத்துல போகும் பொழுது டெலகிராம் வருது, அவர் பிரதர் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்லி. அப்ப டெலகிராம நம்புறதா அல்லது அருள்வாக்க நம்புறதான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கன்னே தெரில. சரின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி ஒரு இதா இருக்கிற நிலையில கொஞ்ச நேரத்துல 2வது தந்தியம் வந்துடும், அவருடைய பிரதர் எக்ஸ்பயர்டுன்ட்டு வந்தது. அப்போ இவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால்,
எல்லாருமே உலகமே அவரை கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. ஏன்னா தெய்வமே அவரை கைவிட்டுட்டது, தெய்வமே இந்த மாதிரி ஒரு அருள்வாக்கு கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டதுன்னு சொல்லும் பொழுது நம்ம யாரை நம்புறதுன்னுட்டே தெரியல. எல்லாமே கைவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அவர் வந்து ஒரு ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிடுறார். அவர் பிரதரை இழந்தது அவரால் தாங்க முடியல. இப்போ அவர் நினைச்சாருன்னு சொல்லி சொன்னால் அவர் தின தியான முயற்சியும் சமாதி நல்லாமல் பண்ணலாம், சமாதி நிலைக்கு போயிடலாம் அவர். ஏன்னா அவர் சமாதிக்கு போகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். அந்த துயரத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டார், துயரத்தை ஏற்றுக்கிட்டு அப்படியே ஒரு ரூமில் உட்காந்துட்டார். அவர் ரூமை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு வெளியே வரும்பொழுது அவர் அந்த ஒரு மாறுதல் அடைஞ்ச நிலையில் வெளியே வர்றார். என்னன்னு வேற ஒன்றுமே பண்ணலை, அவருடைய துக்கத்தை அப்படியே ஏற்றுக்கிடும் பொழுது அப்படியே அவரை விட்டு போயிருதோ. நம்ம எதையாவது ஒன்று நம்ம ஏற்றுக்கிட்டு அது போட்டுக்குள்ளே போயிட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அது தானாகவே சரியாயிது, எல்லாமே அந்த லிபரேஷன் கண்டிஷனுக்கு வந்துடுது. நம்ம முரண்பட தான் அங்கே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதே மாதிரி அரவிந்தருடைய லைஃப்பை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் படிக்க சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ அவர்களுடைய தெளிவை பற்றி அந்த ஆர்டிக்கிளில் போட்டிருந்தோம். அவர் என்ன பண்ணிடுறாரு, நிறைய யோகாக்கள்லாம் பண்ணுறார். அந்த யோகாலாம் பண்ணும் பொழுது அவருக்கு சில நல்ல ஆற்றல்கள்லாம் கிடைக்குது, சில சக்திகள்லாம் கிடைக்குது. அதே மாதிரி பிராணாயம பயிற்சினால் சில ஒரு அனுகூலங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் அந்த நிலையில் ஆனால் இருந்தாலும் கூட அவருக்கு அந்த தெளிவோ இதுகளோ கிடைக்கல. எந்த அனுபவங்கள் கிடைச்சாலும் அது வந்து அவருக்கு ஒரு நம்ம அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சிட்டோங்கிற ஒரு திருப்தி அவருக்கு கொடுக்கல. ஏதோ கிடைக்கிற மாதிரி கிடைக்குது, அவங்கள போயிடுதேங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து போகிற மாதிரி ஒரு நிலையில் அவர் இதில் என்ன இருக்குது பண்ணதே திருப்பி பண்ணுறதில்ல, ஒன்றுமே நம்ம எதை சாதிக்க நினச்சோம் அதை சாதிக்கவே முடியலைன்னு சொல்லி ஒரு மனம் உடஞ்சி போயிடுறார். எப்படி புத்தர் வந்து மனம் உடஞ்சி போய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி இவரும் மனம் உடஞ்சி போயிடுறார். எல்லா தியானங்களையும் நிப்பாட்டிடுறார். ஒரு வருஷத்துக்கு ஒன்றையுமே பண்ணலை, எதையுமே பண்ணலை, கம்முனே உட்காந்துருக்கார். திடீர்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றம் ஏற்பட்ட உடனே அவருக்கு ஒரு காரணம் தெரியலை, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, தியானங்களும் பண்ணினாலும் கூட அந்த மாற்றம் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம், ஒரு தினமும் பண்ணலை, சும்மா தான் உட்காந்துருக்குறோம், ஒரு மாற்றம் ஏற்படுதான்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு குருநாதர் இருக்கிறார். அப்போ அந்த குருநாதர்கிட்ட போய் கேட்குறார், இப்படி நான் தியானம் அதெல்லாம் பண்ணி ஒரு வருஷமாக நான் ஒன்றுமே பண்ணலை, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இப்படி திடீர்னு எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, உருளை நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால எனக்கு இப்படி இந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்களான்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ இந்த குருநாதர் இவருக்கு ஏற்பட்டது எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. விசாரித்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ உனக்கு ஏற்பட்டது எனக்கே இன்னும் ஏற்படலை, அதனால நான் உனக்கு எப்படிப்பா, நான் என்கிட்ட இல்லாதது உனக்கு எப்படிப்பா நான் உன்ட்ட கொடுக்க முடியும் நீட்டு சொல்லி அவர் சொல்லிடுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அந்த பராசக்தி தான், அந்த கிருஷ்ணர் தான் எனக்கு இதை கொடுத்துட்டாருக்கு, இது எப்படி வந்துன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லி முடிச்சிடுறார். உண்மையிலேயே அவங்களுக்கு வந்ததுலாம் ஒன்று தான், வேற ஒன்றுமே இல்லை. அவங்க வந்து மனசை அப்படியே ஃப்ளோயில் விட்டுறாங்க அங்கே. ஏன்னா இப்போ புத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருந்துறார். அந்த சும்மா இருக்கிற நிலையில் அந்த நிகழ்வு நடந்துருது. நாம் எதையோ பண்ண பண்ணத்தான் நாம் நம்முடைய செயலாம் வந்துடுது. அந்த மனசு வந்து அதுவாக செயல்படும், நாம் செயல்படவே கூடாது. நம்ம செயல்படுறதுக்கு இங்கே பாட்டே கிடையாது. நாமளாக செயல்படணும்னு சொல்லி நினச்சோன்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக தான் செயல்படணும், இன்டர்னலாக செயல்படுறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. அது வந்து அதுவாக தான் நடக்கணும். அதனால் அங்கே வந்து எதுவுமே செயல் இல்லை, அதுதான் எல்லாருக்கும் ஏற்பட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு கேரளாவில் ஒரு சாமியார், அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு என்ன போதனை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் பிராணாயாமம் பண்ணினான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இந்த ஞானம் கிடச்சிரும்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. உடனே அவரும் உட்காந்து சரி பிராணாயாமம் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்டாரு. சரி அடுத்தவங்க யாராவது தொந்தரவு பண்ணுவாங்கன்னு நினச்சி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒன்று தோண்டி அதுக்குள்ளே உட்காந்து ஒரு ரெண்டு வருஷமாக அங்கேயே உட்காந்து பிராணாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான் வேலை அவருக்கு, வேலையினால வேலை அதுதான். இந்த பிராணாயாமம் பண்ணுறதுனால சரி, அதனால சில அனுகூலங்கள் சில இதுகள்லாம் அவருக்கு கிடைக்குது. கிடைச்சாலும் அவருக்கு வந்து எதை அடையணுமோ அதை அடைஞ்சதான ஃபீலிங் அவருக்கு இல்லை. சரி இப்போ ஒன்று அவருக்கும் இந்த மாதிரி ஒரு டிஜெக்ஷன் ஆகிட்டு சந்தன் சரி போதுன்னு சொல்லி கிணத்த விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து பழையபடி ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போய் யாரெல்லாமோ பார்த்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கிறார். பண்ணி பார்த்தாலும் எதையுமே அவருக்கு ஒன்றும் திருப்திகரமாக தெரில. அப்போ அவர் என்ன முடிவு வந்தாருங்கன்னா, இது எல்லாமே என்னதோ நம்மளை எல்லாம் ஒரு ஏமாத்து விளையாட்டு தான் இருக்குது, ஒன்றும் நடக்கலை. பேசாமல் நம்ம உயிரை விட்டுறது மேல்,
இப்படியே நம்ம சஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம அடையிறதுக்குன்னு முயற்சி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி ஒன்றும் அடைய முடியல, இதோட நம்ம உயிர் வாழ்றதோட உயிர் விட்டுறது மேல்னு நினச்சி என்ன பண்ணிடுறாரு, ஒரு நல்ல வெயில் ஒரு பாறையில் போய் அப்படியே படுத்துடுறார். அந்த நிலையில் அவருக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஒன்றும் பண்ணலை, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கையிற நிலையில் அப்படியே ஹேண்ட் அப்படியே தன்னை சரண்டர் பண்ணிடுற ஒரு சரண்டர் ஸ்டேட்டுக்கு போயிடுறார். அந்த நிலையில் அந்த மாற்றம் ஏற்படும். ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் மாற்றம் போய் ஏற்பட்டதுங்கிற அவர் தெரிஞ்சு போச்சுது. ஆனால் அவர் என்ன முடிவுக்கு வந்தாருன்னு சொல்லி சொன்னால், இப்படி 2 வருஷம் உட்காந்து பிராணாயமம் பண்ணாதனால தான் மாற்றம் ஏற்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்பவும் மற்றவங்களுக்கு பிராணாயமத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கிணறு அது அது என்ன பண்ணாரோ தெரியல, நமக்கு கிடைச்ச தகவல் இதோட அவ்வளவுதான், கிடைச்ச தகவல் இதோட முடிஞ்சது. இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா, சிலவங்க வந்து அடைஞ்சது ஒண்ணுதான், ஆனா அவன் என்ன அடைஞ்சோங்கிறதே சில நேரங்களில் சிலவங்களுக்கு தெரியாம போயிடும். இப்ப இதே மாதிரிதான் என்ன சொல்லி சொன்னா, இந்த ஞானம்ங்கிறது நம்முடைய அங்கே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிக்கிறது தான். நம்ம ஒன்றும் இல்லைன்னு கண்டுபிடிச்ச நிலையில் நம்ம மைண்ட் வந்து அந்த அந்த செயலை நிப்பாட்டிடுது. அது சம்மந்தப்பட்ட நம்முடைய மனோரியல் ரீதியான போராட்டத்தை நிப்பாட்டிடுது. அந்த போராட்டத்தை நிப்பாட்டின நிலையில் அந்த மனசு வந்து தானாக இயங்குது. அது வரைக்கும் நாமளாக இயக்கிக்கிட்டு இருந்தோம், நாமளாக இயக்கிக்கிட்டு இருந்த மனசு வந்து தானாக இயங்க ஆரம்பிச்சது. இப்போ மனசு வந்து தானாக இயங்குறது தான் வந்து நம்ம லிபரேஷன் சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம மனசு முதல்ல கன்சென்ட் கொடுக்கணும், நம்ம மனசு வந்து ஒப்புதல் கொடுக்கணும். இல்லை நான் தான் அதை சரி பண்ணுவேன்னு சொல்லி நம்ம கையில் எடுக்க எடுக்க அந்த ஒப்புதலை நம்ம கொடுக்காமலே இருக்கிறோம். அப்புறம் எப்போ நம்ம அதுக்கு வந்து நம்ம கையில் எல்லாத்தையும் அதை கீழே விட்டுறோமோ, எல்லாத்தையும் கீழே வச்சிடுறோமோ, அப்போ அந்த மனசு வந்து அதுவாக இயங்குது. இப்போ நீங்கள் ஏக்கினாலும் சரி ஏங்கினாலும் சரி அது அதுவாக தான் இயங்கும். இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணிடுறோம், அது நாம் ஏக்கினா தான் சரியாக இயங்குன்னு நினச்சி நம்ம அவசரப்பட்டு அதை ஏதோ ஒரு வகையில் இயக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த இதை நம்ம கீழே வச்ச நிலையில தான் இப்போ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து அங்கே ஒரு வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்ட நிலையில அந்த மனசு வந்து லிபரேஷனுக்கு போயிடுது. இப்போ இது வந்து நம்ம நூல்களை படித்தவங்களோ, நம்ம மீட்டிங்கில் கேட்டவங்களோ, அல்லது இது சம்மந்தமாக வந்து ஒரு ஒரு ஆய்வுக்கு எடுத்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி முயற்சி பண்ணவங்களுக்கோ இந்த ஒரு நிலை கிடைச்சிரும். இவன் கிடைச்சதுனால என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், முதல்ல அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நமக்கு எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுற மாதிரி கூட கிடைச்சது. இப்போ அந்த இப்போ கிடைச்ச ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து அந்த ரிலாக்ஸேஷன்லேயே நம்ம இருக்கணுமா சொல்லி சிலவங்களுக்கு அப்படி ஒரு நினைச்சிடுறாங்க. ஏன்னா அது வந்து எப்போவுமே நம்முடைய மனசு வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு நல்ல நிலை ஏற்பட்டுன்னு சொன்னால் அந்த நல்ல நிலையை அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து நம்மளை அறியாமலே வந்துடுது. அதனால என்னன்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைச்சிது. ஆனால் அந்த ரிலாக்ஸேஷன் கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம விட்டு போயிட்டுதே நீ சொல்லும் பொழுது, அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டதில் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குமோ, இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சான்னு சொன்னால் அந்த ரிலாக்ஸேஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்குமோ, நம்முடைய இதுகளெல்லாம் அப்படியே இருக்குமோங்கிற மாதிரி அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். இப்போ சிலவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷனோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ வந்துன்னு சொல்லி சொன்னால், ஒரு கோபம் வந்துடுதோ அல்லது ஒரு டென்ஷன் வந்துடுதோன்னு சொல்லி சொன்னால், ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அது வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம அப்படித்தான் நம்ம எல்லா ஒரு எல்லாரோடையும் இணைஞ்சு பல விதமான தொழில்களையும் பல விதமான வேலைகளையும் நம்ம இருக்கிறோம். அப்படி வேலைகள் இருக்கும் பொழுது அந்த வேலை சம்மந்தப்பட்ட அந்த நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நமக்குள்ளே ஏற்படத்தான் செய்யும். அப்படி ஏற்பட்டால் தான் நம்ம அந்த வேலையை நம்ம பார்க்க முடியும். ஒரு ரியாக்ஷனுமே ஏற்படலைன்னு நம்ம அந்த வேலையை அட்டன் பண்ணவே முடியாது. அப்போ அதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த முதல்ல நமக்கு ஏற்படக்கூடிய ரிலாக்ஸேஷனுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு முதல்ல வந்து நமக்கு அது என்னன்னே புரியாததுனால அந்த ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதாக புரியறதுனால அது ஒரு நல்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் காலப்போக்கில் அந்த எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய உணர்வுகள், எக்ஸ்டர்னலாக இருந்து வரக்கூடிய அந்த தாக்குதல்களால் நமக்குடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போகத்தான் செய்யும். அதனால் நமக்கு வந்து அது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷனே வராமல் நம்ம அந்த ரிலாக்ஸேஷன் எப்பவும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறது தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த ரியாக்ஷன் வந்தாலும் எந்த விதமான உணர்வு வந்தாலும் எதுவுமே தங்கி இருக்கிறது இல்லை. இப்போ ஏற்கனவே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு முன்னால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப காலமாக தங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பிரச்சனைகள் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது பிரச்சனையான பிரச்சனையாக இருந்தாலுமே கூட அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுதுங்கிறது தெரியும்.
ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வந்தாலுமே அந்த உணர்வுக்கு வந்து ரொம்ப அழுத்தக்கூடிய சக்தி இருக்காது. இது ஏன்னா அது வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்லேயே இருக்கிறதுனால அந்த ப்ரெஷர் வந்து குறையாதான் இருக்கும். அந்த ப்ரெஷர் குறையா இருக்கிறதுனால உண்மையிலே இது வந்து நமக்கு பார்த்தா அது வந்து ஒரு பிரச்சனையான விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் பிரச்சனையான விஷயமா இருந்தாலும் கூட அது உண்மையான பிரச்சனையான விஷயம் இல்லை. இப்போ உதாரணமா, இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பத்தில் நம்ம ஈடுபடுறோம், ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம். சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து ஒரு பொருள் நஷ்டம் ஏற்பட்டுருது, ஏதாவது ஒரு அல்லது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இறந்து போயிடுறாங்க, இப்படி ஏதாவது ஒரு இழப்பு நமக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு டென்ஷன் நமக்கு வருது, மனசில் ஒரு டென்ஷன், ஒரு துக்கம், இதெல்லாம் வந்து நம்ம மனசில் வந்து ஏற்படும். இப்போ இது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு நம்ம சூழ்நிலையில் நம்ம உலகத்தில் நம்ம சந்திக்கும் போது இந்த பிரச்சனை வந்து நமக்கு அழுத்து நம்ம மனசில் அழுத்துச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு நிம்மதியில்லாத தன்மையும் ஒரு துயரமான தன்மையும் நமக்கு ஏற்படும். இப்போ இதே சம்பவம் உங்களுக்கு கனவுல ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம கனவு காண்றோம், இந்த கனவுல இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கனவுல நமக்கு என்ன உணர்வு ஏற்படும்? அப்போ கனவுலையுமே கனவுலையும் ஒரு துயரம் ஏற்படத்தான் செய்யும். நமக்கு ஒரு பொருளை இழந்த மாதிரி இருந்தாலோ அல்லது நமக்கு வேண்டியவங்க நம்மளை விட்டு போயிட்டதாக இருந்தாலோ ஒரு துயரம் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். இப்போ இந்த கனவுல ஏற்படக்கூடிய துயரத்துக்கும் நனவுலையும் அதே சம்பவம் தான், கனவுலையும் அதே சம்பவம் தான், ரெண்டும் ஒன்னா பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான். கனவுலையும் ஒரு துயரம் ஏற்படத்தான் செய்யுது, நனவுலையும் அது ஒரு துயரத்தை ஏற்படுத்தத்தான் செய்யுது, ரெண்டும் ஒன்னா இருக்கா பார்த்தா நம்ம ஒண்ணு மாதிரி கூட தோணும். ஏன்னா அங்கேயும் துயரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கனவுலையும் நம்ம சந்தோஷமா இல்லை, கனவுலையும் துயரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம், நனவுலையும் நம்ம துயரத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரெண்டும் ஒன்னான்னு சொல்லி பார்த்தா ஒன்று மாதிரி தோணுது, ஆனால் நிச்சயமாக ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் நனவில் அந்த துயரமாக இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு தூங்குறது கூட முடியாது, தூக்கமே உங்களுக்கு வராது. ஆனால் நீங்கள் கனவில் வந்து உங்கள் அந்த துயரம் கூட உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணலை, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத தன்மையில் அது வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஒரு தெளிவடைஞ்ச நிலையில நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலுமே அது கிட்டத்தட்ட அந்த கனவுல வரக்கூடிய ஸ்டேட்ல மாறிடும், அதனுடைய வெலாசிட்டி குறைஞ்சிரும். இப்ப நாம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம கையில எடுத்தாருன்னு சொன்னா என்ன வெயிட் இருக்கோ அதே விட்டு நீங்க தண்ணிக்குள்ள வச்சுட்டு எடுத்து தண்ணிக்குள்ள அந்த வெயிட்டை தூக்குனீங்கன்னு சொன்னா வெயிட் குறைஞ்சிரும், அந்த வெயிட் குறைவா இருக்கும். இதே மாதிரிதான் என்ன சொன்னா, ஒரே சம்பவம் தான், ஒரே உணர்வு தான், ஒண்ணு மாதிரிதான் தெரியும், ஆனா அது வெயிட்லெஸ் தான் இருக்கும். இதே மாதிரி என்னன்னு சொல்லி, ஆனால் வந்து நமக்கு வந்து அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்தான்னு சொன்னா தான் அது முன்னால பழைய அளவில் சொன்னால் இந்த அளவில் வெயிட் இல்லைங்கிறது நல்லா பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னால சொன்னால் ரொம்ப சஃபர் பண்ணியிருப்போம், இப்போ அது அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் ஒரு 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 லேடி சென்னையில் இருக்கிறாங்க. அந்த லேடியுடைய ஒரு குழந்தை பையன், வயசு கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு பையன் தான், 14 வயசு 20 வயசு அந்த மாதிரி ஒரு ஏஞ்சில் உள்ள ஒரு பையன் தான். இது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். இப்ப அந்த அம்மா வந்து அதனால சஃபர் பண்ணாங்க, அந்த இறப்பு வந்து தாங்க முடியாதபடி சஃபர் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய இழப்பு அது. ஆனா அதே நேரத்துல ஒரு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இல்ல, ஒரு தெளிவு இருந்ததுனால என்னன்னு சொல்லி சொன்னா அதுல சீக்கிரம் அதுல இருந்து விடுபட்டாங்க. அப்போ இவங்க நம்ம இந்த சம்பவத்தை பத்தி நம்ம ஆர்டிக்கிள்ல நம்ம மேகசின்ல ஒரு கட்டுற மாதிரி யாரோ ஒருத்தர் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஒரு துயரமான சம்பவத்திலையுமே நம்ம கருத்துக்களை தெரிஞ்சதுனால அவங்க ஒரு வார காலத்திலேயே அந்த துயரத்துல இருந்து விடுபட்டுட்டாங்கங்கிற மாதிரி இவங்க ஒரு ஆர்டிக்கிள்ல போட்டிருந்தாங்க. ஆர்டிக்கிள்ல போட்டது அந்த அம்மாவும் படிச்சிருக்கிறாங்க. இப்படி நீங்க அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு வாரத்துல இருந்து ஒரு வார காலத்துல விடுபட்டுட்டதாக நீங்க ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கிறீங்க, அது சரியல்ல. அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, ஒரு மணி நேரத்துல நான் விடுபட்டுட்டேன்னு சொல்லி அவங்க எழுதி இப்படி அவங்க போன்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா, அதாவது
பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனைகள் ஏற்படுத்த தான் செய்யும். பட் இருந்தாலும் எல்லாமே அந்த ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அது சீக்கிரம் அதனுடைய கிரிப்பு இழந்துடும், அதனுடைய வெலாசிட்டி இழந்துடும். இப்போ இதுதான் சொல்லுதுன்னா, நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா புரியலையாங்கிறதுனுடைய டெஸ்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனோ இயக்கம் அது எப்படி தன்னைத்தானே ரிலீஸ் பண்ணிக்கிடுது, அது கொஞ்சம் சுலபமாக அது வந்து ஃப்ளோ ஆகுதா, ரொம்ப நாள் நீடிக்கிறது வந்து சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடுதா, நீ சொல்லும் பொழுது நாம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா புரிஞ்சுக்கிடலையாங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிடலாம். நம்ம சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா இதுக்கு முன்னால் என்னெல்லாமோ படித்து பார்த்துருக்கோம், என்னெல்லாமோ பயிற்சி பண்ணி பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கலங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த ஆப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன சொல்லி சொன்னால், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் முதல்ல வந்து உங்களை நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் யார்ட்டையாவது உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்கள், நான் ஞானி ஆகிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி உங்கள் நண்பர்கிட்ட சொல்லி பாருங்கள், என்ன பிரச்சனைலாம் வருதுன்னு நீங்கள் நேரில் பார்த்துடலாம். ஆனால் என்னன்னு சொன்னால், நம்ம அறியாமலேயே நம்மளுடைய ஒரு ஆங்ஸைட்டியில் நம்ம சில நேரங்களில் சொல்லிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற நண்பர்களே வந்து அவங்க ஆன்மீகத்தில் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, நாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அட்வைஸ் பண்ணி எதையோ ஒன்று சொல்லணும்னுட்டு சொல்லும் பொழுது அவங்க எதையாவது ஒன்றில் ஒரு பிடிவாதமாக ஏதாவது ஒரு பாதையில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால், அதுங்களுக்கு இதெல்லாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து இது பண்ணுற டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவனே அவங்க நம்ம மேலே அக்ரெசிவ் ஆயிடுவாங்க. அப்போ அதுக்கு நமக்கு அது நமக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது, நீங்கள் அடைஞ்சது ஞானமே இல்லைன்னு. அப்போ பிறகு அதே மாதிரி நமக்கு என்ன, பிறகு நமக்கே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திடும். அப்போ அவர் ஞானம் இல்லைன்னு நமக்கு சொல்கிறாரு, அப்போ வேற ஞானம் எதுவும் இருக்கோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுத்திடுவாங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி சென்னையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இதில் தெளிவடைஞ்ச பிறகு நல்லா ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டாங்க. நான் அவங்க வர்றதுக்கு முன்னால் ஏதோ சில பயிற்சி, அவங்களும் சில ஒரு குரூப்பில் இருந்து சில பயிற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு என்னன்னுச்சுன்னா, அவங்களையும் இந்த மாதிரி ஒரு இடத்தை எடுத்து போய் அவங்களையும் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தால் பரவாயில்லையேங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தில் இவங்களுடைய நிலையை அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீ இது என்லைட்டன்மெண்ட்டுங்கிறதெல்லாம் முக்கியமானே கிடையாது, அவேக்கனிங்னுட்டு ஒன்று இருக்கு பார்த்துக்கிடுங்க, அந்த அவேக்கனிங் அடையணும், அதுதான் சிறப்பு. இதெல்லாம் என்லைட்டன்மெண்ட் எல்லாம் ஒன்றும் கதைக்கு ஆகாது, வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் யார் வேணாலும் தான் ஆகலாமே, அவேக்கனிங் ஆகணும், அதுதான் கிரேட்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஒன்று இந்த அம்மா ஓடி வந்தது, இப்படி ஒரு அவேக்கனிங்னு ஒன்று இருக்காமே, அதுதானா முக்கியமா, என்லைட்டன்மெண்ட் எல்லாம் முக்கியம் இல்லையாம சொல்லி அந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லாமா அவைக்கினிங்னா, வேற ஒன்றும் இல்லாமா, இந்த லிபரேஷனுக்கு பேர் தான் அவைக்கினிங்னு அவங்க ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. அவைக்கின் லிபரேஷன் என்ன, நம்ம முக்தி லிபரேஷனையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம், லிபரேஷன் சொல்லணும், விடுதலைன்னு எல்லாம் பேர் கொடுத்துருக்குறோம். மனசு வந்து லிபரேட்டடாக போகணும், பிரவாகமாக போகணுங்கிறத வந்து அவங்க பாசையில் அவைக்கினிங்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம மனதினுடைய இயற்கையான நிலையே அந்த அவைக்கினிங் தான், மனதினுடைய இயற்கையான நிலையே லிபரேஷன் தான். நம்ம ஞானம் அடையாதனால அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் ஞானம் அடைஞ்சானா டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறீங்க, அந்த அவைக்கினிங் நேச்சுரலாகவே இருக்குதுன்னு சொல்லி சொன்ன ஒரு ஆமாம் சார் தான். இப்படி இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நிறைய இதுகள் வந்து சில ஞானிகள், இப்போ நம்ம இதை மடுத்தவங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்த உடனே என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க சரியாக எடுத்து அதை நம்ம வந்து ஒர்க் பண்ணோன்னு சொல்லி நம்ம சொன்னது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணுங்கிறக்காக தான் சொல்ல வரோம். ஆனால் முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னால், முதல்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்கிற மாதிரி அட்வைஸ் பார்ப்பாங்க. அது மாதிரி பண்ண சரவணன் ஐயா உட்கார்ந்துருக்குறாங்க, சிலவங்க அவங்கள்ட்ட வந்து யாராவது சந்தேகங்கள் கேட்பாங்க ஃபோனில் சிலவங்க, நான் அவங்கள நேரில் பார்த்துருக்க மாட்டேன் சார். நானும் கூட சில நேரங்களில் சில இதுகளை வந்து சந்தேகங்களை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்துறது, அவங்ககிட்ட பேசுனா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்கள் அவங்ககிட்டே பேசி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்றது. அப்போ அவங்க ஃபோன் பண்ணும் பொழுது அவங்க பேசும் பொழுது சிலவங்க கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்பாங்க.
அப்ப இவாழ் தாராளமா வாங்கி சொல்லி எனக்கு 60 வயசு நிற்கும். சரி 60 வயசு ஆச்சா, சரி அப்ப என்னோட 10-15 வயசு நீங்க கூட தான், சரி நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். அதாவது எப்படி சொன்னா, நம்மகிட்ட கேட்கறவங்களுக்குமே வந்து நம்ம நாம சொல்றாருந்தா நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். இந்த ஸ்டேட்டஸ் இருந்தா தான் நம்ம சொல்றத அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இல்லைன்னு அவங்க இது சொல்லி என்ன இருக்குதுல, சரி ஏதோ எங்கேயோ எங்கிட்ட ஏதோ படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டு வளரிக்கிட்டு இருக்கிறான், 2 நாள் வளருவான், 3வது நாள் சரியாயிருவான் சொல்லி ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. அதனால என்ன சொன்னா, மேக்சிமம் இதை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு ஒருத்தர் சொல்லணுங்கும் பொழுது உண்மையிலே எல்லாருக்குமே என்ன சொன்னா, ஒரு நல்ல விஷயத்த கிடைச்சதுன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிடுறதுதான் ஒரு மனித பண்பு. அதான் இப்ப வேற ஒன்றும் ஒரு சாதாரண நபர் எடுத்துட்டான்னு சொன்னா, இப்ப நம்ம ரோட்ல போறோம் அல்லது வாக்கிங் போறோம், ஒரு புதுசா ஒரு வினோதமான ஒரு பறவை வந்து அதுல உட்கார்ந்துருக்குன்னு சொன்னா, போறோம் எல்லாத்தையுமே நல்லா பாருங்க, நல்ல ஒரு வினோதமான பறவை இருக்குன்னு சொல்லி எட்டி காட்டி கொடுப்போம். இப்போ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு வினோதமான விஷயம், ஒரு உயர்ந்த விஷயங்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் ஒரு ஹியூமன் நேச்சர். அது அதே மாதிரி நம்ம பண்ணுறது என்னன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கே விரோதமாக போயிடும். பிறகு அவங்க பேசுறது பார்த்தான்னு சொன்னால் நமக்கே நம்முடைய ஆன்மீகத்தில் சந்தேகம் வந்துடும், நம்ம நானும் அடைஞ்ச மாடே இல்லையா, அவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களோ இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரெல்லாம் கூட்டு வர்றாங்கன்னு சொன்னால் நிறைய ஞானிகளை கூட்டு வந்துடுவாங்க. இது நான் சொல்லலையா, ஞான அந்த ஞானி எப்படி சொல்லியிருக்கிறாரு, ஞானத்துக்கு இதுதான் ஞானம், இதுதான் லிபரேஷன், இதெல்லாம் ஞானமே கிடையாது. ஏன்னா நிறைய என்னன்னு சொல்லி சொன்னா, ஞானம் சொன்னா அறிவுபூர்வமான ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஞானம்னு நம்ம சொல்றோம். அது எப்படி இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஞானம் ஆக முடியும்ங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சனை கிளப்பிடுவாங்க. ஏன்னா ஞானம்ங்கிறது என்ன சாதாரண விஷயமா, ஒரு சின்ன விஷயமா, இவ்வளவு எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம், இதை போய் ஒரு இன்டலெக்சுவலான விஷயம். அப்போ தான் இன்டலெக்சுவலா எல்லாருமே தான் படிச்சு புரிஞ்சு எல்லாருமே நான் ஞானின்னு சொல்லிடலாம சொல்லி அந்த மாதிரி ஒரு குழப்பம் கிளப்பிடுவாங்க. அப்போ உண்மையிலேயே இப்போ ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய இதை எடுத்து இப்போ டீச்சிங்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னா, அவருமே என்ன